அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து வழங்கும் அரண் வெப் டிவியின் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். இந்த நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்விலே ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழ் இலக்கிய பட்டிமன்றமாக இந்த நிகழ்வு இன்று நமக்கு தீபாவளி திருநாளின் சிறப்பு பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே இன்று நாம் அனைவரும் ஒரு மணி நேரத்தை இலக்கியத்தின் வாயிலாக ஒரு பட்டிமன்றத்தின் வாயிலாக நமது பொழுதை இனிமையான ஒரு தமிழ் பொழுதாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே நமக்காக தீந்தமிழ் தென்றல் கோவிந்தராசு அவர்கள் நடுவராக வருகை புரிந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் பெண்களே என்றும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்களே என்றும் எப்பொழுதுமே பொதுவாக பட்டிமன்றங்களில் ஆண்கள் குறித்து பெண்களும் பெண்கள் குறித்து ஆண்களும் பேசுவார்கள். எப்பொழுதும் கேலியும் கிண்டலுமாக ஒரு நகைச்சுவை உணர்வோடு கொண்டு செல்லக்கூடிய பட்டிமன்றங்கள் தான் நாம் அதிகம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அரண் எப்பொழுதுமே எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறையாக அரணாக விளங்கக்கூடிய காரணத்தினால் இங்கு சற்று மாற்றியமைக்கப்பட்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்களே என்று பெண்களும் பெண்களே என்று ஆண்களும் பேச இருக்கிறார்கள். அதுவே இந்த நிகழ்ச்சியின் ஒரு புதுமை என்று இங்கு சொல்லலாம். இன்றைய நிகழ்விலே பெண்களே சிறந்தவர்கள் என்று நம்மிடையே பேச வந்திருப்பவர்கள் அரந்தை முத்துவேல் ஐயா அவர்களும் தேசிய விருதாளர் கவிஞர் சே ஆதவன் அவர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆங்கிலே என்ற தலைப்பின் கீழ் முனைவர் க ரேவதி அவர்களும் நல்லாசிரியர் வே பூங்குழலி அவர்களும் இன்று நம்மிடையே பேச வந்திருக்கிறார்கள். இந்த இந்த இன்றைய நிகழ்ச்சியிலே இன்றைய நிகழ்ச்சியிலே இதில் வென்றது ஆண்களா அல்லது பெண்களா என்று இந்த நிகழ்வின் முடிவில் காணலாம். நன்றி, வணக்கம். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் அரண் தமிழ் அறக்கட்டளை இணைந்து நடத்துகிற இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தை மிக சிரமத்தோடு மிகுந்த பொறுப்போடு நடத்தி கொண்டிருக்கிற வரவேற்புரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற அருமை சகோதரி இந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களே, இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு வாதிட வருகை தந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, உலகெங்கும் இந்த தீபாவளி திருநாளில் இந்த பட்டிமன்றத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற இந்த அறக்கட்டளை மற்றும் பன்னாட்டு தமிழ் ஆய்வு மின்னிதழை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவுகளந்து முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக ஒரு சிறப்பான தலைப்பை இன்றைக்கு பட்டிமன்றமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்களா பெண்களா என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. ஆன்மீகம் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், பொதுவாக அதற்கான பொருள் என்பது வேறு. மனம் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது தான் ஆன்மீகம் என்று சொல்வார்கள். ஆனால் அதை எளிமைப்படுத்தி பக்தியிலே மிக சிறந்தவர்கள் என்ற பொருள்படி நாம் பேசுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்படிதான் தொடங்கணும். இந்த பக்தியில சிறந்தவர்கள் இல்ல ஆன்மீகத்தில சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா, இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவதற்கு முன்னால் அந்த தலைப்புக்குள் நான் போக விரும்பவில்லை. ஏனென்றால் நான் ஏதாவது சொல்ல போனா அப்புறம் பின்னாடி வரவங்களா நடுவரை சொன்னதை போல் நடுவரை இதை சொல்லிவிட்டார் நடுவர் அதை சொல்லிவிட்டார்னு என்னையே பேசிடுவாங்க. அதனால வந்து அந்த பொதுவான ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இப்போ ஆன்மீகம்னா என்ன அப்படின்ற அந்த தளத்தை நம்ம சிந்திக்கிறோம்.
பொதுவா எல்லா நாடுகளிலும் சமய வழிபாடுகள் என்பது உண்டு, பக்தி வழிபாடு உண்டு. அது அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பக்தியை வச்சுப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்திய நாடு என்பதே ஒரு பக்தி நிறைந்த ஒரு நாடு. ஆன்மீக பூமி தான் நமது, உலகத்திலே மிக சிறந்த ஆன்மீக பூமி எது அப்படின்னா நமது இந்திய திருநாட்டை தான் சொல்லுவோம். நீங்க பாருங்க, வடக்கிலே இருக்கக்கூடிய இமயத்தை நாம் கைலாயம் என்று சொல்கிறோம், தெற்கிலே இருக்கக்கூடிய குமரி கடலிலே அன்னை தவக்கோளத்திலிருந்து அருளாசி செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு இந்த பரந்த நிலப்பரப்பில், இந்த உலகத்தில் ஒரு தேசமே ஆன்மீகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய திருநாட்டுக்கு தான் பொருந்தும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பக்தி எப்படி இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு ஒரு விவாத பொருளை எடுத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும், இந்தியாவிலே தமிழ்நாடு பண்டிகைகளை கொண்டாடுவதற்கே உருவான மாநிலம். நீங்க தமிழ் மாதத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாதமும் ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். ஏறத்தாழ 12 மாதங்களும், சித்திரை மாதமாக இருந்தாலும் சரி, தை மாதமாக இருந்தாலும் சரி, ஒரு முழு நிலவு திருநாளில் தான் எல்லா பண்டிகையும் நாம் கொண்டாடுவது நமது வழக்கமாக வைத்திருக்கிறோம். இப்ப சித்திரைனா சித்ரா பௌர்ணமி, வைகாசினா விசாகம், ஆனினா திருமஞ்சனம், ஆவணி அவிட்டம், அப்புறம் ஆடிப்பெருக்கு, புரட்டாசி சொல்லவே வேணாம், மாதம் முழுக்க திருக்கோயில்ல பக்திமயமாக இருக்கக்கூடிய மாதம். ஐப்பசியும் அப்படிதான், கார்த்திகையும் அப்படிதான், கார்த்திகை தீபம் இருக்கு, மார்கழி அப்படிதான், தை மாசம் வந்து நிறைய இருக்குது, பொங்கலை போல தைப்பூசம் இருக்குது, அப்புறம் மாசி மகம் இருக்குது, பங்குனி உத்தரம் இருக்குது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் மரபோடு பண்டிகைகள் இணைந்து போன பக்தி விஷயமாக நமக்கு அப்பவே நமது முன்னோர்கள் எல்லாம் வரையறுத்து நம்மகிட்ட கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதை நம்ம எப்படி எடுத்து கொண்டு போறோம் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க பக்தியில சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்னு போறதுக்கு முன்னாடி, சுவாமி விவேகானந்தர் பக்தி சார்ந்த அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை நாடு பிரிவா பிரிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம் என்று நான்கு பிரிவா பிரிக்கிறார். மிக சுருக்கமா நான் சொல்றேன், பக்தி யோகம் அப்படின்னு சொன்னா இறைவனை வழிபடுவது, ராஜயோகம் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு பூஜைகள் செய்வது, கோவில் கட்டுவது, கும்பாபிஷேகம் செய்வது, விழாக்கள் செய்வது, அலங்காரம் செய்து பார்ப்பது. கர்மயோகம் அப்படின்னு சொன்னா சேவை செய்வது, மனிதனுக்கு அன்னம் இடுதல், தண்ணீர் பந்தல் வைத்தல், இப்பெல்லாம் மோர் பந்தல், அது நிறைய விஷயங்களை செய்யறாங்க. மனிதனுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கு, நீங்க இப்ப அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உழவார பணி செய்து அவருடைய முக்தி நிலையே உழவார பணியோடு முடிகிறது. இந்த மாதிரி திருத்தொண்டு செய்கிறது வந்து கர்மயோகம்னு சொல்றாரு. நிறைவா அவர் சொல்றது வந்து ஞான யோகம். ஞான யோகம்னா அறிவால் இறைவனை உணர்தல். தொடக்க நிலையில யாருமே அப்படி செய்ய முடியாது. இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் எல்லாம் அறிவாளை இறைவனை உணரவும் முடியாது. இப்படி உணர்பவர்களைத்தான் நாம் ஞானிகள் என்றும் சித்தர்கள் என்றும் வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். மகாகவி பாரதி கூட கொஞ்சம் கடுமையா சொல்லுவோம், 1000 தெய்வம் உண்டு என்று சொல்லும் அறிவிலிகள் அறிவே தெய்வம் என்று உணர்வீர் அப்படின்வோம். இது ஞான நிலை. இப்ப ஆன்மீகம் என்பது நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னா, முதல்ல வழிபடு, அப்புறம் பூஜை செய், தொண்டு செய், அப்புறம் அறிவால் ஞானத்தால் நீ உணர். இதுதான் வந்து சுவாமி விவேகானந்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கோட்பாடு. பக்தியில சிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று சொல்வதை விட உண்மையான பக்தி என்பது எது என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு புராண கதை நான் சொல்றேன், இது உங்களுக்கு புரியும், செவிவழி கதை தான் அது. நாரதரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாரதர் ஒரு திரிலோக சஞ்சார், எப்பயுமே உலகத்தை சுற்றி கொண்டு போவார். நாராயணா என்றும் நமச்சிவாய என்றும் அவருடைய திருவாயால் எப்போதுமே
அதிகபட்சமா நாராயணா 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 என்று சொல்வதுதான் அவருடைய திருவாய் முனுமுக்கர் அதிகபட்ச வார்த்தை. அவர் ஒரு நாள் நாராயணங்கிட்ட வந்து கேட்கிறார், முழு நேரமும் உன்னுடைய திருநாமத்தையே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறேன், என்னை விடவும் ஒரு சிறந்த பக்தன் உனக்கு இருக்க முடியுமா அப்படின்னு நாராயண்ட கேட்கிறார். நாராயண சொல்றார், அப்படியா, உன்னை விடவும் சிறந்த பக்தன் இருக்கிறான்னு என்ன கேட்கிற, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தை காட்டுறாரு. அதோ தெரியுது பாரு ஒரு கிராமம், அங்க போ, அது அங்க ஒரு குடியானவன் இருப்பான், அவன் என்ன செய்யறான்னு பாரு, பார்த்துட்டு இங்க வா அப்படின்னாரு. நார்தர் அந்த கிராமத்துக்கு போறார், போய் மறைந்திருந்து பாக்குறார். ஒரு குடியானவன், ஒரு விவசாயி, காலையில அதிகாலையில எழுந்து தன்னுடைய தோளிலே கலப்பையை தூக்கி வைத்துக் கொண்டு ஏர் மாட்டையெல்லாம் ஓட்டிக்கொண்டு உழவு தொழிலுக்கு போறான். போறதுக்கு முன்னாடி அந்த கலப்பையை தூக்கிறதுக்கு முன்னாடி நாராயணா அப்படின்னு சொல்லி கலப்பையை தூக்கிட்டு போறான். பகல் முழுக்க கடுமையா உழைக்கிறான், மாலையில வீட்டுக்கு வரான், குளிக்கிறான், அவங்க மனைவி சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றான், நிம்மதியா தூங்க போறான். தூங்கும் போது நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறான். நாரதர் பார்த்தாரு, ஏன் நாராயணன் நம்மளை அனுப்புனார், இவன் என்ன செய்யறான், சரின்ட்டு நேரா போயினார். போய் வைகுந்தத்துல நாராயணன் பாக்குறாரு, என்ன நாராயணன் இப்படி செஞ்சிட்டியே, அந்த குடியானவன் என்ன செஞ்சான், ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து நாராயணா நாராயணான்னு சொன்னான், வேற என்ன அவனுடைய வேலையை அவன் பார்த்தான். அப்படியா, சரி, இப்ப நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும், என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொற்கிணத்துல பாலை நிரப்பி கொண்டு வந்து நாரதர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த பொற்கிணத்துல நான் பாலை நிரப்பி கொடுத்துருக்குறேன், இந்த பாலை நீ எடுத்துக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உலகத்தை சுற்றி வர வேண்டும். இப்படி உலகத்தை நீ சுற்றி வரும்போது இந்த பால் தழும்ப கூடாது, ஒரு சொட்டு கூட கீழே விழக்கூடாது, இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் நாரதர்கிட்ட அந்த பொற்கிண்ணத்தில் இருக்கிற பாலை கொடுக்குறார். அவரும் அதை கையில ஏந்திக்கின்னு என்ன பண்றாரு, உலகத்தை வளம் வருகிறார். அவருடைய கவனம் எல்லாம் நாராயணன் சொன்ன கண்டிஷன் இருக்குது, பால் சிந்தக்கூடாது, ஒரு துள்ளி கூட கீழே தவறி விழக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாரு, அந்த பொற்கிண்ணத்தை எடுத்துன்னு போய் உலகத்தை சுத்திட்டு பத்திரமா கொண்டு போய் மீண்டும் வைகுந்தத்துல பெருமாள்கிட்ட ஒப்படைச்சார். பரம்பூர்லே நீ சொன்ன காரியத்தை செஞ்சுட்ட, பார் தலம்பல ஒரு சொட்டு கூட கேவல, ரொம்ப மகிழ்ச்சி, நீ செஞ்ச காரியம் இருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காரியம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, நீ இன்னைக்கு என்னை எத்தனை முறை உன் வாயால் நாராயணான்னு உச்சரிச்சேன்னு கேட்டார். நாரதன் சொன்னா, நான் எங்க உச்சரிக்கிறது, நீ எனக்கு என்ன வேலை கொடுத்த, பொற்கிண்ணத்துல இருக்கிற பால் தழும்ப கூடாதுன்னு சொன்ன, ஒரு சொட்டு கூட கீழே விழக்கூடாதுன்னு சொன்ன, என் கவனம் முழுக்க அதுல இருக்கிறதுனால நான் அந்த வேலையை பாக்குறதா, வா நாமத்தை சொல்றதா, வழக்கமா நாராயணான்னு சொல்லி ஆரம்பிக்கிறவரும் அன்னைக்கு அப்படி கூட சொல்லல. அப்ப பரம்பொருளாகிய நாராயணன் சொன்னார், தன்னுடைய கடமையை செய்யும் போது கூட மறக்காமல் என்னை காலையிலும் மாலையிலும் நினைக்கிற உழவன், அவனுடைய வேலைகளுக்கு இடையிலே அவன் கடமையை செய்தாலும் கூட அவன் தொடங்கும் போது நாராயணா என்றும் முடிக்கும் போது நாராயணான்னு சொன்னான், ஆனா ஒரு நாள் நீ இந்த வேலையை செய்யும் போதே என்னை மறந்துட்டியப்பா, இப்ப உன்னை விட அவன்தான பக்தியில உயர்ந்தவனா எனக்கு தெரிகிறான் அப்படின்ற. இது ஒரு கதை, இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், முழு நேரமும் மந்திரம் சொல்லி கொண்டிருப்பதனால், பூஜை செய்து கொண்டிருப்பதனால், வழிபாடு செய்து கொண்டிருப்பதனால் ஒரு மனிதனுக்கு பக்தி வந்துவிடும் என்ற ஒரு நினைப்பு இதில் அடிபட்டு போகுது. இப்ப பக்திக்கான இலக்கு என்பது இதுவில்லை. திருமூலரை போல பக்தியை பற்றி பேசியவர்கள் கிடையாது. ரொம்ப அழகா சொல்றவர் அவர், எது பக்தி அப்படின்னு சொன்னா, நீ இறைவனை வழிபடு வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனா அதுக்காக ஒரு ஆலயம் கட்டிதான் வழிபடணும், பெரிய பெரிய மாலைகள் போடணும், 1000 பவுன கொண்டு அவருக்கு கொடுக்கணும், தங்க கிரீடம் வைக்கணும், வெள்ளி கவசம் போடணும், அவ்வளோ நிவேதனத்தை கொண்டு வந்து சேர்த்து அவருக்கு முன்னாடி படைக்கணும், 100,000 ரூபாய்க்கு வெடி வெடிக்கணும், இது ஒரு பக்கம் நீ ஆடம்பரமா வச்சிருந்தாலும், திருமூலர் சொல்றாரு, போகிற போக்கில் ஒரு சாதாரணமா ஒரு இலைய பறிச்சு உனக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிடு, அது ஒரு பக்தி.
சரி, அடுத்த நிலை என்ன என்ன சொல்றாருன்னா, ஒரு பசு இல்லை ஏதோ ஒரு விலங்கு அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. விலங்குனா நீங்க மிருகம் வேறு விலங்கு வேறு. அப்போ ஒரு புல்லை தின்னக்கூடிய ஒரு விலங்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு கைப்பிடி புல் பிடுங்கி அதுக்கு நீ கொடுப்பா, அது ஒரு வகையான பக்தி. சரி, அதுக்கு அடுத்த நிலை ஒன்று சொல்றாரு, நாம கொஞ்சம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டு நிற்கிறோம். ஒருத்தன் வந்து ஐயா எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்குறான், இல்லை நம்ம சாப்பிட்றத பார்த்து இருந்தானா, இங்கே வாயா ஒரு படி சாதத்தை நீ சாப்பிடு, எனக்கு ஒரு படி போதும், கொஞ்சம் ஜீவன் குளிரணும் அவருன்னா, சரிந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு. இது ஒரு வகையில் அவர் சொல்றாரு. நாலாவதா சொல்றாரு, உன்னால இலையை பறிச்சும் போய் கடவுளை வழிபட முடியல, விட்டுடுப்பான். அங்க மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால்நடைக்கு ஒரு பில் பிடுங்கி கொடுக்கணும், ஒரு வைக்க கொடுக்கணும்னா முடியலையா, விட்டுடு. நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு தான் போதும், உன்னால மட்டும்தான் சாப்பிட முடியும், உனக்கு கொடுக்க முடியல, விட்டுடு. இது எதுவுமே உன்னால செய்ய முடியாது, ஆனா இன்னொன்று நீ செய்யலாம், யாரையாவது பார்த்து நீ நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, மகிழ்ச்சியா இருப்பா, கடவுள் இருக்கிறான், எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு ஆறுதலா ஒரு வார்த்தை நீ சொல்லலாம்ல, சொல்லலாம்ல. இதுதான் திருமூலர் சொல்றாரு, யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை தானே என்று சொல்லுகிறது. இப்ப பக்தியை நாராயணன் கற்றுக் கொடுத்த பக்தி என்பது ஒரு பக்கம் இருக்கிறது, திருமூலர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஞானத்தினுடைய வடிவமாக இருந்து 3000 பாடல்களை நம் தமிழுக்கு தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கிற அவர் சொன்னது ஒரு மாதிரி. இப்ப திருமூலர் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை என்பது வேறு, நாரதர் சொல்லி இருக்கிற வழிபாட்டு முறை, நாராயணன் சொல்லியிருக்கிற வழிபாட்டு முறை என்பது வேறு. எல்லாமே பக்தி சார்ந்ததுதான். ஆனா நமது மரபில் நாம் ஒரு வழிபாடை தொடங்குறதுக்கு முன்னாடி முழுமுதற் கடவுளாக நாம் நினைப்பது விநாயகர் பெருமானே. நீங்க விநாயகர் வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வையும் நாம் வந்து கொண்டாடுவது இல்லை, அது நமது மரபு சார்ந்த விஷயம். ஏன்னா விநாயகர் பெருமானை போல ஒரு எளிமையான கடவுள் உருவம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நீங்க போகிற போக்குல ஒரு மஞ்சளை பிடித்து அதற்கு ஒரு குங்குமத்தை வைத்து ஒரே ஒரு பூவை சாற்றினால் கூட விநாயகர் பெருமான் மகிழ்ச்சியா இருப்பார். ஒரு மண்ணால பிடித்து வைத்து ஒரு பொட்டு வைக்கிறாங்க, சாணத்தால பிடித்து வைத்து ஒரு பொட்டு வைக்கிறாங்க. இப்ப மிக மிக எளிமையான விநாயகர் பெருமானுடைய அந்த வடிவத்தை நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனா எளிமையாக இருந்தாலும் கூட ஒரு வலிமையான தெய்வம் அவர். என்ன வலிமை அப்படின்னு கேட்டா, அவரை யாருமே வந்து மறந்து விட்டு போனால் சோதனைகளை சந்திக்கணும். மனிதர்கள் சந்திச்சிருக்கிறார்கள், சிவபெருமானே சந்திச்சிருக்கிறார். அவருடைய தந்தை சிவபெருமான் முப்புறத்தை எரிப்பதற்காக ஒரு தேரிலே ஏறப்போகிறார். அந்த தேர் எப்பேற்பட்ட தேர் தெரியுமா? எல்லா தேவர்களும் சக்கரங்களாக, தேரினுடைய தூண்களாக, தேரினுடைய கூரைகளாக, தேரினுடைய குதிரைகளாக, சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து அனைத்து தேவர்களும் ஒவ்வொன்றாக மாறி உருவாக்கப்பட்ட தேர். அந்த தேருக்கு சாரதி யாரு? மகாவிஷ்ணு. அவர் தான் ஓட்டிட்டு போறார், உட்காரார். சிவபெருமான் ஏறி அந்த தேர்ல உட்கார போறார், உடஞ்சி உழுந்து போச்சது, அச்சு உடஞ்சி தேர் சுக்குநூறாகி போச்சு. சிவபெருமானுக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஆச்சரியமா இருக்கு, முப்புறத்து எரிக்க ரதத்திலே ஏறும்போது இப்படி ஆகிப்போச்சே, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அவர் பிரம்மனை கேட்கிறாரு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. பிரம்மா சொல்றாரு, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, விநாயகப் பெருமானை தொழாமல் நாம் இந்த காரியத்தை செய்து விட்டோம். அருணகிரிநாதர் திருப்புகழ ரொம்ப அழகா எழுதுறார், கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் ஒரி, கப்பிய கரிமுகன் அடிவேணி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர், கற்பகம் எனவினை கடிதேகம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை, மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை, மட்டவிழ் மலர்கொடு பணிவேணே. அந்த பாட்டுலதான் வருது, முத்தமிழ் அடவினை முற்படுகிறிதனில்
முற்பட எழுதிய முதல்வோனே, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம், அச்சது பொடி செய்த அதித்தீரா. அப்ப விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் நாம போறதுனால என்ன விளைவு அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுடைய தேரே உடைஞ்சு போச்சு. அப்படின்னா முழு முதற் கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எளிமையானவர், வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காத துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு என்று சான்றோர் பெருமக்கள் எல்லாம் விநாயக பெருமானுடைய பெருமைகளை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். ஆக பக்தி என்பது நமக்கு காலம் காலமாக நம்முடைய மரபிலே வளர்க்கப்பட்ட ஒன்று. ஞானிகள் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த பக்தியை உருவாக்குவது யார்? நம்ம நினைக்கிறோம் ஆண்கள் தான் உருவாக்குகிறார்கள் என்றும், பெண்கள் தான் உருவாக்க பேச போறவங்க அந்த செய்திகளை சொல்வார்கள். சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை நான் சொல்லி பட்டிமன்றத்துக்கு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஞானத்தின் மேல், கடவுளை அறிய வேண்டும் என்கின்ற ஒரு ஞான வேட்கை இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் நரேந்திரன் தான், விவேகானந்தர் என்பது அவருடைய பெயர் இல்லை. எல்லோரிடத்திலும் கேட்கிறார், இறைவனை பார்க்க முடியுமா, இறைவனை பார்க்க முடியுமா? எல்லோரும் சொல்கிறார்கள், நாங்கள் பார்த்திருக்கிறோம், நாங்கள் உனக்கு காட்டுகிறோம். ஆனால் ஒருத்தரும் அவருடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்றவில்லை. அவர் மனம் ரொம்ப நொந்து போய், என்னடா இது, நமக்கு சரியான ஒரு வழிகாட்டி கிடைக்கல என்னும் போது தான் ஒருத்தர் சொல்கிறாரு, கல்கத்தா காளி கோவிலிலே ஒருவர் இருக்கிறார், அவரை நீ போய் பார். சரின்னு கல்கத்தா போகிறார், காளி கோவிலில் பார்க்குறார். பகவான் ராமகிருஷ்ணரை அப்போதான் முத முத அவர் சந்திக்கிறார். அவரிடத்திலே கேட்கிறார், இறைவனை உங்களால் எனக்கு காட்ட முடியுமா? ஓ, நன்றாக காட்டலாமே. சரி, நீ எதற்காக வந்தா? இப்போது என்னுடைய தந்தையார் ஒரு வழக்கறிஞராக இருந்தார், அந்த அவர் திடீரென இறந்து விட்டார், என் குடும்பத்திலே வறுமை இருக்கிறது, என் சகோதரிகள் சகோதரர்கள், என் தாயை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், நான் அம்மனிடத்திலே சில வேண்டுதல்கள் வைக்க வேண்டும். சரி, போய் கேள், எதை கேட்டாலும் தருவார். காளி கோவிலுக்கு முன்னால் போய் நிற்கிறார் சுவாமி விவேகானந்தர். அவர் எதை ராமகிருஷ்ணரிடம் சொன்னாரோ அதை எதையுமே அவர் கேட்கவில்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் பசியோடு இருக்கிறார்களே, அவர்கள் பசிப்பினை நீங்க வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், நாடு சுபிட்சமாக வாழும், இப்படி ஒரு பொதுவான வேண்டுதலைத்தான் அவரால் கேட்க முடிகிறது. அதே கண்ணீர் மல்க கேட்டுவிட்டு கீழே இறங்கி வருகிறார். ராமகிருஷ்ணன் கேட்கிறார், என்னப்பா நீ கேட்டு விட்டாயா? இல்லை சுவாமி, என்னால் கேட்க முடியவில்லை. சரி, நாளைக்கு. இப்படியே பல நாட்கள் நடக்கிறது. ஒரு நாள் கூட சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சுயநலத்துக்காக பிரார்த்தனை செய்யவே முடியவில்லை. அப்போதுதான் ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், நான் இதுவரை தேடிய சீடன் எனக்கு கிடைத்து விட்டான் அப்படின்னு சுவாமி விவேகானந்தரை தன்னுடைய சீடனாக அவர் ஆக்கி கொண்டார். அதற்கு முன்னால் இவர் துறவரம் போக வேண்டும் என்று தன்னுடைய தாயிடத்திலே அனுமதி கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறார், அம்மா நான் துறவி ஆக வேண்டும், எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, அதோ சமையல் அறையில ஒரு கத்தி இருக்குது, அதை எடுத்து பாப்பா அப்படின்னா. இவர் அந்த கத்தியை கொண்டு வந்து கொடுப்பாரு, வாங்கி வச்சுட்டு நான் அப்புறம் சொல்றேன் பான்னுவாங்க. திரும்பி கேட்பார், அம்மா நான் துறவரம் போகணும் அப்படின்னு, அந்த கத்தி எடுத்துட்டு வைப்பானுவாங்க. கத்தி எடுத்துட்டு வருவார், திரும்பி சொல்லுவாங்க, நான் சொல்றேன்பா அப்படின்னு. இப்படி பல முறை நடந்தது. ஒரு முறை என்ன பண்ணாரு, இன்னைக்கு அம்மா சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி இது நிறைவா வச்சுப்போம், நாம துறவரம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு அம்மாட்ட போய் கேட்கிறாரு. அம்மா அதே கத்தி எடுத்துட்டு வர சொன்னாங்க, கத்தி எடுத்துன்னு வந்து கொடுக்குறார், நீ துறவரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் பல முறை உங்களை கேட்டேன் துறவரம் போகலாமா துறவரம் போகலாமான்னு சொல்லி, ஆனா அம்மா நீங்க அப்பெல்லாம் அனுமதி கொடுக்கல, இன்னைக்கு மட்டும் நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு அம்மாட்ட போய் கேட்கிறாரு. அதுக்கு அந்த தாய் சொன்ன பதிலைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும். சொன்னாங்க, தம்பி இத்தனை முறை நான் ஒண்ணு கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பான கைப்பிடியை கையிலே பிடித்து கொண்டு கூர்மையான பகுதியை என்னிடத்திலே நீட்டினாய், ஆனால் இந்த முறைத்தான் கூர்மையான பகுதியை நீ வந்து பிடித்து கொண்டு பாதுகாப்பான பகுதியை என்னிடத்திலே நீட்டுகிறாய்,
ஒருவன் துறவரம் போக வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதை போல் தனக்கு பாதுகாப்பு கருதாமல், சுயநலம் கருதாமல், பிறருக்காக யார் வாழ்கிறானோ அவன்தான் துறவியாக முடியும் என்ற ஒரு பாடத்தை ஒரு உயர்ந்த துறவிக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு தாய், ஒரு பெண் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக பக்தியினுடைய நோக்கம் என்பது எல்லோரும் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது வேறு, ஆனால் இறைவனை நாம் எப்படி பார்க்கிறோம், என்ன செய்கிறோம், பக்திக்காக நாம் வைத்திருக்கிற இலக்கு என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாம் இந்த ஆன்மீகத்திலே ஈடுபாடு உடையவர்கள் ஆண்களா பெண்களா என்ற ஒரு அருமையான தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். ஏன் நான் கொஞ்சம் இதையெல்லாம் பேசினேன் என்று சொன்னால், பதட்டத்தோடு வந்திருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி சரி முதல்ல ஆன்மீகத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நான் சொன்னேன். நான் ஏன் பக்திக்குள்ளே போகவில்லை, ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் உயர்ந்தவர்கள் பேசுகின்ற அறிஞர்கள் மக்கள் பேசியதற்கு பிறகு நாம் அதை பற்றி விவாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த அழகான அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நமது முனைவர் அன்புக்குரிய பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆண்களே என்ற அணியிலே பேச வந்திருக்கிற மரியாதைக்குரிய நமது அருமை சகோதரி பேராசிரியர் ரேவதி அவர்களையும் அவருக்கு போல் நின்று துணையாக அந்த அணிக்கு வலு சேர்க்கிற அளவுக்கு பேச வந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரி பூங்குழலி பெருமாள் அவர்களுக்கும், இல்லை இல்லை பக்தியிலே சிறந்தவர்கள் பெண்கள்தான் என்று பேச வருகை தந்திருக்கிற அறந்தை முத்துவேல் அவர்கள், இப்ப நான் ஒவ்வொருவராய் தனித்தனியாக அறிமுகப்படுத்தினால் பேசுகின்ற போது அந்த அறிமுகம் செய்யற வேலை இருக்காது. பேராசிரியர் ரேவதி அவர்கள் புதுவை தாகூர் கலைக்கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக அவர் பணியாற்றினார். அவர் புதுச்சேரியிலே பணியாற்றுகிறார் என்று எனக்கு தெரியாது, ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் பேராசிரியர் சாலமன் பாப்பியா அவர்கள் தலைமையிலே புதுச்சேரியிலே ஒரு பட்டிமன்றத்தில் நான் பேசுவதற்கு போயிருந்தேன். இப்ப ரேவதி அவர்களும் அவங்க கலந்து கொண்டார்கள். அவரை அறிமுகப்படுத்தும் போது ஐயா பாப்பையா அவர்கள் சொன்னார், இவர் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியிலே பேராசிரியர், அப்பதான் தெரியும் அவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்கன்னு. அன்றைக்கு எங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த நட்பு தான் என்னோடும் நான் இல்லாமலும் அவர்கள் ஆயிரக்கணக்கான மேடைகளிலே களம் கண்டு கொண்டிருக்கிறார். மிக சிறந்த பேச்சாளர், நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார். இப்போ கூட தொடர்ந்து எப்பயாவது நம்ம போன் பண்ணோம்னா, எனக்கு இணையத்தில் ஒரு மீட்டிங் இருக்கு சார், எனக்கு சென்னையில் ஒரு மீட்டிங் இருக்கு சார், எனக்கு கல்கத்தாவில் ஒரு மீட்டிங் இருக்கு சார்னு ஒவ்வொரு முறை பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, ஆனால் ரொம்ப அன்பாக உபசரிப்பாங்க. வீட்டுக்கு போனால் நமக்கு சாப்பிட வயிறு தான் வேணும், அவ்வளவு நல்ல ஒரு தாயுள்ளத்தோடு மிகப்பெரிய அன்புக்குரியவர். பல விருதுகளை பெற்றிருக்கிறார், பல தொலைக்காட்சி மேடைகளில் பேசியிருக்கிறார். அவர்கள் ஆன்மீகத்திலே சிறந்தவர்கள் ஆண்கள் தான் என்ற அணியினுடைய தலைவராக பேசியிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் என்னுடைய அருமை சகோதரி பூங்குழலி பெருமாள் அவர்கள், மிக சிறந்த பேச்சாளர். அவங்க வந்து இளம் முனைவர் பட்டம் பெற்று இப்போ முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். நற்றமை நாவரசி என்று பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். பல வெளிநாடு, குறிப்பாக சொல்லணும்னா பிரான்ஸுக்கு அவங்க ஒரு செல்லப்பிள்ளை, மலேசியாவில் ஒரு செல்லப்பிள்ளை, இந்த 2 நாடு அவங்கள வந்து தத்து எடுத்துக்கிற மாதிரி நிறைய நாடுகளுக்கு போய் பேசியிருக்கிறாங்க, நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. என்னோடு தொடர்ந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக மேடையில் பேசி வருகிறார்கள். மிக சிறந்த பேச்சாளர், மிக சிறந்த பண்பாளர், நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார், நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார், மாணவர்கள் நலனில் மிகுந்த அக்கறை உடையவர், மாணவர்களுக்காக இலக்கண நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். ரேவதி கூட பல வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார், அதை நான் குறிப்பிட மறந்துவிட்டேன். அவரும் மலேசியா போயிருக்கார், சிங்கப்பூர், இலங்கையெல்லாம் போய் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. பூங்குழலியும் நிறைய தொலைக்காட்சி மேடைகளில் தொடர்ந்து, அதுவும் புதுச்சேரி அரசில் ஒரு விழானா அதில் முக்கியமாக அந்த பூங்குழலி பெருமாள் இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சி காலம் தாழ்த்தி நாம் பதிவு செய்வதற்கு அதுவும் ஒரு காரணம் தான். அவங்க பள்ளிக்கு போய் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார்கள்.
இவர்கள் இருவரும் ஆண்களே என்ற அணியிலே மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். பெண்கள் அணியிலே பேசியிருக்கக்கூடிய அருமை நண்பர் அறந்தை முத்துவேல் அவர்கள் ஒரு மிக சிறந்த ஆன்மீக பேச்சாளர். அவர் அவருடைய குறிப்பை பார்த்துக்கிட்டு தான் எனக்கே ஒரு பயம் வந்துச்சு. இப்படிப்பட்ட ஆன்மீக பேச்சாளர்கள்கிட்ட நாம் எதை பேச போகிறோம் அப்படின்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். இருந்தாலும் கடவுள் அருளால் ஏதோ சரி நம்மளை காப்பாற்றிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு தொல்லியல் மாணவர், பல பட்டிமன்றங்களிலே களம் கண்டிருப்பவர், பல நாடுகளுக்கு சென்று வந்திருப்பவர், ஏன்னா ஒரு வாஸ்து சாஸ்திர நிபுணர்னு சொன்னாங்க. இப்போ ஜோதிடமும் தெரியும் அவருக்கு. அதனால் எல்லா வகையிலும் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்திலும் ஆழங்கால் பட்ட அருமை நண்பர் அறந்தை முத்துவேல் அவர்கள். பெண்கள் தான் ஆன்மீகத்திலே மிக சிறந்தவர்கள், ஈடுபாடு உடையவர்கள் என்ற அணியிலே பேச வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து என்னுடைய அன்பு தம்பி ஆதவன் அவர்கள். ஆதவனை பற்றி நான் நிறைய சொல்லலாம். ஆதவன் ஒரே ஒரு சிறப்பு சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அவரை அறிமுகப்படுத்தலாம். எங்கள் ஊரில் கம்பன் விழா மிக பிரம்மாண்டமாக நடக்கும் ஆண்டுதோறும். இப்போ 55 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு 12 வயதாக இருக்கிற போது அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அப்பெல்லாம் திருநாள் மங்கலத்தில் அவருடைய உரை இல்லாமல் இருக்காது. புலவர் கீரனும் வாரியார் சுவாமிகளும் தான் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். ஒரு அமர்வு, அந்த அமர்வுக்கு வாரியார் சுவாமிகளுக்கு யார் தலைமை என்றால் அப்போது அந்த கம்பன் கழகத்துடைய செயலராக இருந்த கம்பவாணர் ஐயா அருணகிரி அவர்கள் ஆதவனுடைய அந்த இளைய தோற்றத்தை, இளம் வயதிலே அவருக்கு இருக்கிற சுறுசுறுப்பை, அவருடைய பேச்சாற்றலை கண்டு வியந்து வாரியார் சுவாமிகளுடைய நிகழ்ச்சிக்கு ஆதவனை பணித்து விட்டார். வாரியார் சுவாமி பேசணும், அந்த நிகழ்ச்சிக்கு ஆதவன் தலைமை. வாரியார் சுவாமியும் ரொம்ப பெருமையா பேசினாரு ஆதவனு. ஆதவனும் அந்த சின்ன வயசுல திருஞான சம்பந்தர மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவு அற்புதமான ஆற்றல் உடையவர், பல உலக நாடுகளுக்கெல்லாம் வளம் வந்து கொண்டிருப்பவர். அவர் போகாத நாடு இல்லை. இந்தியாவில் தேசிய இளைஞர் திட்டத்தில் ஆதவன் இதுவரை 7 முறை தேசிய விருது பெற்றிருக்கிறார். புதுச்சேரியில் ஆதவனை தெரியாதவர், புதுச்சேரியில் இந்தியாவிலே அவர் கால்படாத மாநிலங்கள் கிடையாது. ஏன்னா காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா மாநிலத்திலையும் அவருடைய சுற்றுப்பயணம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இளைஞர், நல்ல பேச்சாளர், நாவன்மை உடையவர், பல பட்டிமன்றங்களில் என்னோடு கலந்து கொண்டு என்னுடைய அன்பு தம்பி ஆதவன் அவர்கள் பெண்கள் தான் ஆன்மீகத்திலே சிறந்தவர் என்று பேச வந்திருக்கிறார்கள். இந்த நால்வரையும் நான் வாழ்த்தி இந்த பட்டிமன்றத்தை இப்போது தொடங்குகிறோம். முதலில் ஆன்மீகத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள், அதாவது பக்தியிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்களே என்ற அணி. அதாவது இல்லை, இன்னொரு செய்தியை நான் சொல்லணும். பொதுவாக பட்டிமன்றங்களில் இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் வருது அப்படின்னு சொன்னால் ஆண்கள் அணியில் ஆண்கள் தான் பேசுவாங்க, பெண்கள் அணியில் பெண்கள் தான் பேசுவாங்க. முதன்முறையாக மரியாதைக்குரிய முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்கள் ஆண்களை பற்றி பெண்களும் பெண்களை பற்றி ஆண்களும் பேசுவது தான் சிறப்பாக இருக்கும் என்று இந்த பட்டிமன்றத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்தை முறைப்படி தொடங்குகிறேன். இந்த அரங்கத்திலே பேசி இருக்கக்கூடிய அணித்தலைவர்கள் ஆளுக்கு அதிகபட்சம் 20 மணித்துளிகள் தான் பேசலாம், அதிகபட்சம். அதேபோல் அணியிலே வரக்கூடியவர்கள் 10-12-13 மணித்துளிகளுக்குள் பேசினால் இந்த பதிவுக்கு சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே காலத்தினுடைய அருமையை கருத்திலே கொண்டு பேசுவரவங்க நிறைய செய்தி வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம பேசிட முடியாது. ஆனால் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் தான் நல்ல பேச்சாளருக்கு அழகு என்பது 4 பேருக்கும் தெரியும். அதனால அவர்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தினாலே ஆன்மீகத்தில் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்களே என்ற அணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் அருமை சகோதரி ரேவதி அவர்களை தொடங்கி பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இல்லங்களில் தீபங்களின் ஒளி நிறையவும் உள்ளங்களில் மகிழ்வின் கலி சிறக்கவும் இன்று இனிய நாளாக இந்த தீப திருநாள் இருக்கின்றது. இந்த நாளிலே இங்கு
என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அரண் அறக்கட்டளை மற்றும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த நிகழ்வுக்கு நடுவராக இருக்கக்கூடிய எங்கள் பேரன்பும் பெருமதிப்பும் மிக்க தீந்தமிழ் தென்றல் டி கோவிந்தராச ஐயா அவர்கள் அவர்களையும் வணங்கி என்னோடு இந்த நிகழ்விலே பங்கேற்று பேசியிருக்கக்கூடிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இன்றைக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலே ஆண்களே என்று என்னுடைய கருத்தை இங்கு பதிவு செய்ய வருகின்றேன். இன்றைக்கல்ல தொன்று தொட்டு காலம் காலமாக ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் ஆண்களாகத்தான் ஐயா இருக்காங்க. வேத காலம் தொடங்கி யஞ்ஞவல்யர் அப்படின்னு யஞ்ஞவல்யர் அவர் காலம் முதலாக தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அந்த நம்முடைய சமய நெறியை வளர்த்தவர்கள் அதன் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் அதனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றவர்கள் என்று அத்தனையும் செய்தவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதனால்தான் பார்த்தீர்களானால் எம்பெருமான் சிவபெருமான் ஆதி அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதியாய் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அந்த சைவ சித்தாந்த நெறிமுறைகளை எல்லாம் யாருக்கு கத்துக் கொடுத்தார்கள் சொல்லுங்க பாப்போம். ஆண்களுக்கா பெண்களுக்கா? அவர் ஆண்களுக்கு தான் கற்றுக் கொடுத்தார். பிரம்மனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சனகர் சனத்குமார் என்று இவர்களுக்கெல்லாம் அவர் அதை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்து தான் ஒரு குருவாக இருந்தார். சொல்லுங்க ஐயா. அதாவது நீங்க பேசும்போது நான் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் கவனிக்கணும். சரிங்க. ஏன்னா நான் கே இப்ப நீங்க சொன்னீங்க சிவபெருமான் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு. ஆனா அதே சிவபெருமான் உமையவளுக்கு தன்னுடைய இடப்பாகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்து பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் துணைவியாருக்கு கொடுத்தார். ஆணும் பெண்ணும் சமம் என்பதை இந்த உலகத்துக்கு வலியுறுத்துவதற்காக அதை கொடுத்தாருங்க ஐயா. ஆனா சமயத்தை ஆன்மீகத்தை ஆன்மீகம் முதல்ல என்ன அப்படின்னா ஆன்மா இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவது. அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி இகம் இகம் என்று சொன்னால் இந்த உலகம், மீ என்று சொன்னால் மேலுலகம், ஆன்மீகம் என்று சொன்னால் இந்த ஆன்மாவானது அந்த மேலுலகிலே இறைவனோடு சென்று இரண்டரை கலப்பதற்கு இந்த உலகிலே அதை பக்குவப்படுத்துவது அதுதான் ஆன்மீகம் என்பது. அதிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அதிலே பயிற்சி செய்கின்றவர்கள் அதிலே வெற்றி பெறுகின்றவர்கள் யார் என்று சொன்னால் நிச்சயம் அது ஆண்களாகத்தாங்க ஐயா இருக்காங்க. அதனாலதான் சொல்ல தட்சிணாமூர்த்தி வடிவிலே அவர் இருந்து அதை அவர் கற்பித்தார் என்று சொன்னால் அது யாருக்கு கற்பித்தார் அப்படிங்கிறது ஆண்களுக்காகத்தான் அவர் வந்து கற்பித்திருக்கிறார். அவர்கள் தான் நால்வரும் தான் பின்னால் அடுத்து பல மாணவர்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னா அவர் தட்சிணாமூர்த்தி கோலத்துல ஆண்களுக்கு மட்டும்தான் அருள் பாலிக்கிறார், பெண்களுக்கு அருள் பாலிக்கலையா? பின்னாலே அருள் பாலிக்கிறாங்க. ஆனால் அவர் தன்னுடைய மாணாக்கர்களாக நான்கு பேரையும் அவர் ஆண்களாகத்தான் இருக்காங்க, அந்த ஆண்களைத்தான் அவர் வந்து மாணவர்களாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் செய்கிறார். அடுத்து கூட பாத்தீங்கன்னா வேத காலங்கள், வேத காலங்கத்திலே பாத்தீங்கன்னா வியாச முனிவர் அவர் அந்த வேத காலத்தை கடந்து புராண காலங்களில் கூட பாத்தீங்களானா அந்த ஆண்கள் தான் வந்து இந்த சமயத்தை வளர்த்தெடுத்திருக்காங்க. 18 மகா புராணங்கள் என்று சொல்லக்கூடியவற்றை வேத வியாசர் அவர் எழுதியிருக்கின்றார். அது மாதிரி உபபுராணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 புராணங்கள், கந்த புராணம், சிவபுராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம்னு இப்படி எண்ணற்ற புராண நூல்களை எல்லாம் எழுதியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் ஆண்களாகத்தான் இருக்காங்க. அது மட்டுமல்ல அந்த இறைவனை நினைத்து நீங்க சொன்னீங்க சரியை கிரியை யோகம் ஞானம்னு இப்படி அந்த பக்தியினுடைய படிநிலைகளை ஒவ்வொன்றாக ஏறி அதிலே வந்து சித்தி பெற்றவர்கள் அவர்கள் பார்த்தீங்களானா அவர்கள் தான் முனிவர்களாக அடுத்து பின்னாளிலே சித்தர்கள் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் பார்த்தீங்களானா தேவரிஷிகள் நாரதர் நீங்க சொன்னீங்க நாரதர் கதையை அருமையா, அந்த தேவரிஷி சப்த ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் ராஜ ரிஷிகள் மகரிஷிகள்னு இப்படி பல வகையாக இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான், அதுல பெண்கள் யாருமே கிடையாது.
ஏனென்றால் அவர்கள்தான் இதையெல்லாம் முறையாக செய்திருக்கின்றார்கள். செய்து இந்த நான்கு படிநிலைகளை கடந்து அட்டாங்க நிலைகளை எல்லாம் அடைந்தவர்கள் யார் என்று சொன்னா ஆண்களாக தான் இருக்காங்க. இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா சப்த ரிஷிகள் என்று சொல்கின்றவர்கள் இறை ஆற்றல் என்பது நம்முடைய விண்வெளி வான்வெளி என்று சொல்லுகிற அந்த நிலையிலே அந்த வான் தத்துவமாக வான் காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சிதம்பரத்திலே நாம் சிதம்பர ரகசியமாக பார்க்கிறோம். அங்கு அந்த வான் வெளியாக இருக்கின்றான் இறைவன். எனவே அந்த தத்துவத்திலே இருக்கக்கூடிய அந்த வான் காந்த ஆற்றல் தான் நம்முடைய உடலிலே உயிர் ஆற்றலாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அந்த இறை ஆற்றலிலிருந்து ஒரு விதமான ஒளிகள் வெளிப்படுகின்றன. அந்த ஒளியை கிரகிக்க கூடியவர்கள் கிரகித்து அதை மந்திர வீச்சாரங்களாக பீஜ மந்திரங்களாக எடுத்து சொன்னவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் சப்த ரிஷிகள். எனவே அப்படிப்பட்ட அந்த சப்த ரிஷிகளாக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிற போது அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த சப்த ரிஷிகள் அனைவரும் தங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை ஆன்மீக பயணத்திலே ஈடுபடுத்தி கொண்டவங்க. ஆனா அந்த தாரகாவனத்த முனிவர்களிலே இருக்கக்கூடிய மனைவியர் பாத்தீங்கன்னா அந்த முனிவர்களின் மனைவியர்கள்ல அருந்ததியை தவிர அனைவரும் அவருடைய கத்து நிலையை சோதிப்பதற்காக இறைவன் ஒரு பிச்சாடன வேடத்திலே வந்த வந்து பிச்சை கேட்ட போது அவருடைய அழகிலே மயங்கி அவர் பின்னாடியே போயிட்டாங்க. எனவே அவருடைய மனம் வந்து உண்மையிலே ஆன்மீகத்துக்கு போகல. ஆனால் இந்த ஏழு முனிவர்களும் காலம் காலமாக இந்த வானத்திலே நிலையாக நின்று நட்சத்திரங்களாக ஒளிரட்டும் என்று இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து அதுல ஈடுபாடு கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா இப்படி வேத காலம் புராண காலம் அப்படியெல்லாம் கடந்து சங்க காலத்தில் கூட எத்தனையோ பெண் பார்ப்புள்ளவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, 30க்கும் மேற்பட்ட பெண் பார்ப்புள்ளவர்கள். ஆனால் யாரும் வந்து இறைவனை பாடியதாகவோ அல்லது இறை பற்றிய செய்திகளை சொன்னதாகவோ எந்த பதிவுமே கிடையாது. ஆனால் தீயினுள் தரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கள்ளினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ என்றெல்லாம் சொல்லி அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீயே என்று சொல்லுகின்ற நம்முடைய புலவர் சங்க புலவர் ஒருவர் பரிபாடலிலே அவர் சொல்லுகின்றார். இப்படி அந்த சங்க காலத்தில் கூட பக்தர்களானால் அவர்கள் அத்துணை பேரும் ஆண்களாகத்தான் இருக்காங்க. இருந்து இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொன்னவர்களாக பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த இறைவனுடைய ஆற்றலை இறை ஆற்றலை குவித்து கொடுக்கக்கூடிய இடமாக நம்முடைய கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்களிலே இருக்கக்கூடிய கலசங்களை அமைத்து அது இன்றைக்கு நம்ம சொல்றோம் அறிவியலில் ஆண்டனாக்கள் அப்படின்னு சொல்றோம், அது மாதிரி அந்த இறை ஆற்றலை ஈர்த்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக அவை இருக்கின்றன. அதையெல்லாம் அமைத்து ஆலய பணிகளை செய்தவங்க யாரு சொல்லுங்க பார்ப்போம். ஆலய பணிகளை செய்தவர்கள் ஆண்களாகத்தான் இருக்காங்க. நீங்க பார்த்தீர்களானால் இந்த கோவில்களை எல்லாம் கட்டி ஒன்றல்ல ரெண்டல்ல 70 கோவில்களை கட்டியவனாக கோச்செங்கன் சோழன் நம்முடைய வரலாற்றிலே காணப்படுகின்றான். உலகமெல்லாம் இன்றைக்கு வியந்து போற்றக்கூடிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன், அதுபோல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டிய பாண்டியன் குலசேகரன், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவில் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த கோவிலை கட்டியிருக்கக்கூடிய சேரமான் பெருமாள் சேரமான் பெருமாள், அது மட்டும் இல்ல காஞ்சி கைலாசநாதர் கோவில் இன்றைக்கு பல்லவர்களினுடைய கட்டிடக்கலைக்கும் அவருடைய சமயத்திற்கும் ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த கோவில்கள், இப்படி எல்லாவற்றையும் பார்த்தாலும் அந்த கோவில்களை கட்டியும் அந்த சமயப்பணி செய்தவர்கள் ஆண்கள் தான். ஆலயம் என்பது என்னவென்று சொன்னால் இந்த ஆன்மாவானது லயிக்கின்ற இடம், ஆன்மா ஒன்றுபட்டு வேறு எல்லா பொருளையும் மறந்து கடந்து இறைவனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய லயப்படுகின்ற இடம்தான் ஆலயம். அங்கு போகின்ற போதுதான் அந்த ஆன்மீகத்திலே நாம் முன்னேற முடியும். எனவே இதை உணர்ந்து அன்றைக்கு கோவில் கட்டியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாலும் ஆண்கள் தான். அது மட்டும் இல்ல, காலங்காலமாக நம்முடைய தமிழர் மரபிலே அரசர்கள் ஆட்சி பண்ண போது பாத்தீங்களா அவர்கள் பல பிரிவுக்காக போவாங்க, போர் பிரிவு தூது பிரிவு இப்படி எல்லாம் உண்டு இலக்கியங்கள்ல. அதுல ஒன்று முக்கியமான பிரிவு காவல் பிரிவு அப்படிங்கிறது. இந்த காவல் பிரிவு ரெண்டு வகையா இருக்கும், ஒன்று நாடு காவல், இன்னொன்று தேவர காவல்னு சொல்லுவாங்க. தேவர் காவல்னா என்ன அப்படின்னா தன்னுடைய நாட்டுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் சென்று அங்கு அறப்பணிகள் சரியா நடக்குதா, மக்களுக்கு உணவு போன்றவை எல்லாம் ஒழுங்காக முறையாக கொடுக்கப்படுதா என்று அந்த ஆலய திருப்பணிகளை செய்வது, கோவில்களை கட்டுவது, குளங்களை வெட்டுவது என்பதையெல்லாம் அறப்பணியாக செய்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த காவல் பிரிவை மேற்கொண்ட அரசர்கள்.
அதனால அந்த நிலையிலும் பாத்தீங்கன்னா ஆண்கள் இத்தகையவற்றை எல்லாம் செய்திருக்காங்க. பெண்கள் கோவிலுக்கு போறாங்க, இன்ன வரைக்கும் போறாங்க, ஆண்களை விட மிக அதிகமா போறாங்க. செவ்வாய் வெள்ளி ஆனா போயிடுவாங்க தவறாம பல பேரும். அதோ இந்த சூழல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் கோவிலுக்கு போறது எதுவா இருந்ததுன்னா குழந்தைங்களும் கூட்டிட்டு போயிடுவாங்க, சொல்லுவாங்க நீங்க ஆபீஸ்ல இருந்து அப்படியே வந்துருங்க. ஏன்னா இரவு அங்க பிரசாதம் கிடைக்க வாங்கி கொடுத்தா சாப்பாடு முடிஞ்சது, இரவு வந்து சமைக்க வேணாம் வீட்டுல. அது ஒரு காரணம். இன்னொன்னு பாத்தீங்களன்னா அவங்க போய் பார்ப்பது எதை அப்படின்னா கடவுளை மனதில எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எண்ணி பார்க்கணும். இந்த பெண்கள் எல்லாம் அவங்க போறது ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசுவதற்கும். அவங்க சொல்லிப்பாங்க, அதை பாருங்க அங்க போற பத்தி அந்த பொண்ணு அவளுடைய புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல, அவளுக்கு போன மாசம் தான் கல்யாணம் ஆச்சு, இந்த பாரு பக்கத்துல புருஷன் புது தாலி கயிறு தெரியுது பாரு. இப்படி எல்லாம் கதைகளை பேசுகின்ற இடமாகத்தான் ஆலயம் இருக்கிறதே தவிர பெண்களுக்கு அவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கோ அதில் ஈடுபடுவதற்கோ அல்லது மற்றவர்களை ஈடேற்றுவதற்கோ அவர்கள் எதையும் செய்யவில்லை அப்படிங்கிறத நான் இங்கு உங்களிடம் வந்து வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். இப்படி சங்ககாலம் மட்டுமல்ல, அடுத்து நீங்க அடியவர்கள் பாத்தீங்கன்னா சைவ அடியவர்கள் எத்தனை பேர் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவர்கள் மீது பக்தி கொண்டு இறைவன் வந்து அவருக்கு அருள் பாலித்தான் என்பது நமக்கு தெரியும். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கலோ சதுரர் அப்படின்னு சொல்றார் மாணிக்க வாசகர். அது மட்டும் இல்ல, இம்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னை என்று எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று இறைவனையே சரணாகதி அடைந்தவர். அது மட்டுமல்ல, அன்னையே அத்தனே என்று தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாக இறைவனை பார்த்தவர்கள் நம்முடைய அடியார்கள். அதனால்தான் அந்த சுந்தரர் சொல்றார், அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நான் நினைக்கேனே என்று சொல்றதை பார்க்கணும். பெரிய புராணம் எத்தனை பேர் காட்டுது, அந்த சிவன் அடியார்கள் நாயன்மார்கள் எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க, அத்துணை பேரும் ஆண்கள் தான். தன்னுடைய மகனையே இறந்ததை மறைத்து திருநாவுக்கரசுக்கு உணவு சமைத்தவர் அவர் அப்பூதி அடிகள் பார்க்கிறோம். அதுபோல அந்த சிவ நிவேதனத்துக்கு உரிய பொருள் சிந்தி விட்டது தன்னுடைய கைகள் என்று சொன்ன போது தன்னுடைய கழுத்தையே அறுத்து கொள்ள முன் வந்தார் அறிவாட்டாயர். இது மாதிரி நிறைய பேர் தன்னுடைய கண்ணை கொடுத்த கண்ணப்பர் பார்க்கிறோமே இல்லையா. அதுபோல தன்னுடைய மனைவியினுடைய தாலியை கூட விற்று இறைவனுக்கு அந்த குங்கிலியம் என்கின்ற பொருளை அங்கு எரித்து அதனுடைய தூபத்தை காட்டி தொண்டு செய்தவர் குங்கிலிய நாயனர். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அவருடைய அன்புக்காக இறைவனே தலை வணங்கினார். திருப்பழந்தாள் என்கின்ற ஒரு கோவிலிலே அங்கு தினந்தோறும் இறைவனுக்கு மாலையை தொடுத்து ஒரு பெண்மணி போட்டு வந்தார். அப்படி போட்டு வருங்கிற போது ஒரு நாள் அவரது மாலையை சூடுறாரு, சூடுகிற போது அந்த அம்மாவினுடைய புடவை சற்று இப்படி சரிகிறது. உடனே அவங்க அதை அப்படி இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க, இப்படி கழுத்தாலே இறுக்கி பிடித்து கொண்டு இப்படியே அந்த மாலையை சூடுறாங்க. அப்படி சூட்டுகிற போது சிவபெருமான் தானா முன்வந்து அந்த லிங்கம் முன்வந்து அந்த மாலையை ஏற்றுக்கொண்டது. ஆனா இது அவங்க கவனிக்கல போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பாக்குற போதுதான் தெரியுது, மன்னனும் படையும் பரிவாரங்களும் வந்து பாக்குறாங்க, அந்த சிவலிங்கம் அப்படியே வளைந்து இருக்கிறது. இது செய்தது யார், இப்படிப்பட்ட கொடுமையை இதை எப்படியாவது நிமித்த வேண்டும் என்று அத்துணை யானையை கட்டி இழுக்கிறாங்க. அனைத்தையும் கட்டி இழுத்து பார்த்தும் அது நிமிரவில்லை. அப்பொழுது குங்கிலிய நாயனார் வருகிறார், வந்து பாக்குறார் இறைவன் மீது எல்லாம் சுட்டப்பட்டிருக்கிற அந்த சங்கிலிகளை பார்த்து, ஐயோ இறைவனை இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கினார்களே அப்படின்னு அதெல்லாம் விளக்குற விளக்கி தன்னுடைய அன்பினாலே அந்த பூவை மாலையை கட்டுகின்ற நாரை கொண்டு அந்த சிவலிங்கத்தை சுற்றி இழுக்கின்றார். உடனே அந்த லிங்கம் தலை வணங்கி முன்னால் நிமிர்ந்து நின்றது அப்படிங்கிறது வரலாறு. இன்றைக்கும் அந்த கோவிலிலே அந்த லிங்கம் அப்படி இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னார். உங்களே நாயனாரனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இறைவன் அருள் செய்திருக்கின்றான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ பேர், கணம்புள்ளர், கலியர், சிறுதொண்டர், சண்டேஸ்வரர் தந்தையினுடைய காலை வெட்டியவர் சண்டேஸ்வரர், சிறுதொண்டர் பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்தவர், அதுபோல கலிக்கம்பர் தன்னுடைய பழைய வேலையால் சிவனடியாக வந்தபோது தான் வணங்கினார், ஆனால் அருகில் இருந்த தன்னுடைய மனைவி வணங்காத போது அவளுடைய கைகளை வெட்டினார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் இறை பக்தி கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்று பார்க்கலாம். அதே போல்தான் வைணவம், வைணவம் என்று சொல்லுகிற போதும் பன்னிரு ஆழ்வார்களில் எத்தனை பேர் வந்து பெண்களாக இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டாள் ஒருவரை தவிர அத்துணை பேரும் ஆண்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அதனால்தான் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவருக்கும் அந்த இடைக்கழியிலே திருக்கோவலூர் என்ற ஊரிலே அவர்கள் மழைக்காக ஒதுங்கிய போது அங்கு இறைவனும் வந்து அவர்களின் அருகிலே இருந்து அருள் செய்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல எந்த சமயமா இருக்கட்டும், நீங்க பாருங்க சமணம் சமயமா இருக்கட்டும், 24 தீர்த்தங்கரர்கள் அதிலும் ஆண்கள்தான்.
அதுபோல புத்த சமயம் என்று சொல்லுகிற போதும் சாரி புத்தர் முதலாக அனந்தர் வரையும் எத்தனை சீடர்கள், 10 சீடர்கள் அந்த புத்தருக்கு அந்த பௌத்த மதத்தை கொண்டு சென்றவர்கள். அதுபோல இயேசுவுக்கு 12 சீடர்கள், பேதுரு முதலாக யூதாஸ் வரையிலும் அவருடைய கொள்கைகள் எல்லாம் கேட்டு உள்வாங்கி அந்த சமய கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை ஏற்று பரப்பியவர்கள் என்று சொல்லுகிற போது அங்கேயும் பார்க்கணும். இஸ்லாம் சமயத்திலும் நபிகள் நாயகம் அவர்கள், அவருடைய சீடர்கள் இப்ராஹிம், மூசா, ஈசா என்ற அத்துணை பேரும் அனைத்து சமயங்களையும் நாம் எடுத்து பார்த்தால் தெரியும், அங்கு அதிக ஈடுபாட்டோடு இருந்து செய்தவர்கள், அந்த பணியை செய்தவர்கள், ஆன்மீகத்திலே திளைத்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆண்கள் தான். 18 சித்தர்கள் நம்மளிடம் இருக்கின்றார்கள், அந்த அட்டமா சித்திகளை பெற்றவர்கள். அந்த சித்தர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருமூலரிலிருந்து தொடங்கி அத்துணை பேரும் 18 பேரும் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அங்க பெண்களுக்கு இடமே இல்லை. ஒரு சாதாரண வெறும் அந்த இறை என்ற நிலையில் மட்டும் அவங்க போகல. இறை என்று சொன்னால் என்ன அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருப்பவன் இறைவன். இறை என்ற சொல்லுக்கு தங்குதல்னு பொருள். எங்கே தங்கி இருப்பவன்னா, என்னுடைய உள்ளத்திலே தங்கி இருப்பவன் இறைவன். இந்த உலகிலே இருக்கக்கூடிய நிலையான பொருள், நிலையற்ற பொருள் எல்லாவற்றையும் கடந்து உள்ளத்தில் உள்ளே நிற்பவன். அதனால்தான் கடவுள்னு பேர் வைத்தோம். எவ்வளவு அழகாக தமிழர்கள் வச்சிருக்காங்க பாருங்க. எனவே அப்படி என் உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிடத்தும் இருக்கின்றான். அன்பின் வழியது உயிர்நிலைன்னு சொன்னாரே வள்ளுவர். அதை உணர்ந்து பிற உயிர்களிடத்தும் இறைவனை கண்டவர்கள் யார் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் தான். அதனால்தான் திருமூலர் வந்து தன்னுடைய தலைவன் எஜமானாகிய மூலன் என்கின்ற இடையன் இறந்ததை பார்த்து அந்த பசு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தது. அந்த துன்பத்தை கண்டு மனம் காளாமல் பிரகாமியம் என்று சொல்லக்கூடிய கூடு விட்டு கூடு பாய்தல் என்கின்ற நிலையிலே தன்னுடைய உயிரை அந்த இடையனுடைய உயிரிலே சேர்த்து இறுதி வரையிலும் வாழ்ந்தவர் திருமூலன் என்று சொன்னால், இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி மக்களுக்கு உண்மையான ஆன்மீகத்தை போதித்தவர். அவர் சொல்றாரு, நீங்க வந்து கோவில் கோவிலா போகாது, தெரு தெருவா அலையாத, எங்கு இறைவன் இருக்கின்றான், தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானேன்னு சொல்ற. உன்னுடைய ஊனுக்குள்ளே இறைவனை தேடு என்று சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்தான். அதே மாதிரிதான் உலகினுடைய நம்முடைய இந்தியாவின் மிகச்சிறந்த தத்துவங்கள் அத்வைதம் சொன்னவர் சங்கரர், துவைதம் சொன்னவர் மத்துவர், அதுபோல விசிஷ்டாத்வைதம் சொன்னவர் ராமானுஜர். இறைவன் இந்த விரலாக இருக்கின்றான், கட்டை விரல் தனித்து இயங்குகிறது, இந்த விரல் மனிதனை குறிக்கிறது. இறைவன் தனித்து நிற்கின்றான், எந்த மலங்களும் அவனிடம் இல்லை. ஆனால் மனிதன் பார்த்தீங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகிற மூன்று மலங்களும் அவனிடம் இருக்கின்றன. இந்த மூன்றையும் விட்டு விட்டு எப்பொழுது அவன் செல்கின்றானோ அப்பொழுது அவன் இறைவனை அடைவான் என்கின்ற அந்த சின்முத்திரை தத்துவங்களை எல்லாம் மிக எளிதாக உலகுக்கு எடுத்து சொன்னவர்கள் ஆண்கள் தான். அது எந்த சமயமா இருந்தாலும் தத்துவம் ஒன்றுதான். எனவே இப்படி சொன்ன மற்ற சமயங்களாக இருக்கட்டும், நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல்கள், சிவஞான போதம் மெய்கண்டார் எழுதியது, அதுபோல உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய சிவப்பிரகாசம், உண்மை விளக்கம், அந்த உண்மை நெறி விளக்கம், வினாவென்பா என்ற அத்துணை நூல்களும், அத்துணை சமய கருத்துக்களையும் சொன்னவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அடுத்தடுத்த காலகட்டங்களில் கூட நாம் பார்க்கின்றோம், இறை நிறையோடு சென்று கலந்தவர்களாக எந்த அளவிற்கு அவர்கள் ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டு அதிலே பயணித்திருந்தால், அந்த ஆன்மீகத்திலே உண்மையான பற்று கொண்டிருந்தால் அவர்களுக்கு இறைவன் அருள் செய்திருப்பான்னு பாருங்க. அந்த இறை நிலையோடு தங்களுடைய உடலோடு மறைந்தவர்கள், பட்டினத்தார் அவ்வாறு மறைந்ததை பார்க்கின்றோம், வள்ளலார் மறைந்ததை பார்க்கின்றோம், அதுபோல கபீர்தாசர் அவர் இறந்த பின்னாலே அவருடைய அந்த உடலினுடைய அந்த மேலே போர்த்தப்பட்ட துணியை திறந்த போது அத்துணையும் ரோஜா பூக்களாகவே இருந்ததே என்று சொல்லுகின்றார். அதுபோல சாய்பாபா, அதுபோல நாம் பார்க்கக்கூடிய ராகவேந்திரர் தாயுமானவர் என்று அத்துணை பேரும் ஆண்களாகத்தான் இருக்கின்றார். அங்கே இங்கே என்று யாராவது ஒருத்தர், ஒருவர் இருவர் தான் பெண்களாக இருக்கின்றார்களே தவிர வேறு யாரையும் நம்மளால பார்க்க முடியல. புரட்சியெல்லாம் சொன்ன பாரதி கூட சொல்லுகின்றான், உள்ளத்து அனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிந்திடும் ஆன்மாவே, இங்கு கொளர்க்கு அரிய பிரமம் என்றே மறை கூவுதல் கேளீரோ என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நம்முடைய கவிஞனும், அப்படிப்பட்ட ஒரு புரட்சி மிக்க கவிஞனும் கூட இந்த ஆன்மீக பயணத்திலே ஈடுபட்டிருக்கின்றான், சென்றிருக்கின்றான். ஆனா பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, வீடுகளிலே பெண்கள் அனைத்தையும் அந்த ஆன்மீகம் சார்ந்த பல அந்த சரியை கிரி என்று சொல்லக்கூடியவற்றையெல்லாம் செய்கிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கில்லை.
ஆனால் அவர்கள் அனைவரும் கருவியாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தாவாக இருக்கின்றவர்கள் யார் என்று சொன்னா அது ஆண்களாகத்தான் இருக்காங்க. இதை நாம் வந்து மறப்பதற்கு இல்லை. எனவே இப்படி ஒரு ஒரு நிலையிலும் நான் பாக்குறேன், பெண்கள் பாத்தீங்களான்னா அவங்க ஒரு சடங்கை செய்யறாங்க. இப்ப கூட ஏன் அந்த தீபாவளி வருது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், என்னுடைய தோழி ஒருத்தவங்க வீட்டுக்கு போற அவங்க அதெல்லாம் எடுத்து சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிப்பா. நான் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு, என்ன பண்றது இந்த முறை தீபாவளி வந்து வரும்பொழுது அமாவாசையும் சேர்ந்து வருது, கறியெல்லாம் சமைக்க முடியாது, அப்ப இவங்களுடைய எண்ணமெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இதெல்லாம் சமைத்து சாப்பிடுவதில் தானே இருக்கே தவிர தன்னுடைய ஆன்மாவை சமைக்க வேண்டும், அதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த ஆன்மீகத்திலே செல்ல வேண்டும், ஈடுபாடு கொள்ள வேண்டும்ங்கிறது கிடையாது. பல பெண்கள் பாருங்க ஆண்கள் இந்த வேலை செய்ய மாட்டாங்க. ஆண்கள் பாத்தீங்கன்னா காலையில எழுந்து குளித்து இறைவனை கோவில போய் கும்பிட்டு வந்துருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா போகும்போது வரும்போது ஒரு பயணம் பாக்குறேன் நான் பேருந்துல போகும்போது பாக்குறேன், ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க பக்கத்துல தோழிக்கிட்ட, நீ ஏன் கேக்குற என்னுடைய அந்த மாமியார் கழுவி என்னைக்குதான் ஒழிவாளோ தெரியல அப்படி இப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இடையில பாத்தீங்கன்னா இப்படி ஒண்ணு சொன்னாங்க, இப்படி ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. நான் என்னடா இது திடீர்னு இவங்க இப்படி பண்ணாங்கன்னு பாக்குறேன், குனிந்து பார்த்தா எதிரில ஒரு கோவில், அந்த கோவிலே அந்த பேருந்து கடக்குது. கடக்கும் பொழுது இவங்களுடைய பக்தியினுடைய மிகுதியை பாருங்க எவ்வளவு தூரம் போயிருக்கிறேன். இப்படி அவருக்கு அந்த கோவிலுக்கு இப்படி ஒரு வணக்கம், அதை உதட்டுல வைத்து அது பாத்தீங்களான்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பது போல இருக்கு. அப்படி ஒன்று செய்துட்டு மீண்டும் தொடர்றாங்க, மீண்டும் வந்து வீட்டுக்கதை வீட்டுக்கதை வீட்டுக்காரர் கதை மாமியார் கதை நாத்தனார் கதை என்ன அத்தனையும் பேசிக்கிட்டு போறாங்க. எனவே இவர்கள் பக்குவப்படாதவர்கள். அதனால்தான் பாருங்க நம்முடைய சமயங்கள்ல பல சமயங்கள் ஆண்களுக்குத்தான் வீடு வேறு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது, பெண்களுக்கு வீடு வேறு என்பது கிடையாது என்பதை பல சமயங்கள் வலியுறுத்துகின்றன அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். எனவே எந்த வகையில் பார்த்தாலும் நாம் அந்த காலத்திலிருந்து மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக அதிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்பவர்களாக அடுத்து தங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அவற்றை கடத்தி அவர்களை ஈடேற்றுபவர்களாக யார் இருக்கின்றார்கள் என்று பார்க்கிற போது நிச்சயம் அது ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். பெண்கள் அதுக்கு துணை செய்கிறார்கள் என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாமே தவிர அவ் பெண்கள் மிகுதியாக ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது என்று என்னுடைய கருத்துக்களை இங்கு முன்வைத்து ஒரு மிகச்சிறந்த இந்த நல்ல நாளிலே இப்படி ஒரு பட்டிமந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய நடுவர் ஐயா தீந்தமிழ் செஞ்சல் சுந்தராச ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னோடு உரையாற்ற இருக்கக்கூடிய அத்துணை நட்பு உறவுகளுக்கும் இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான தீப ஒளி திருநாளின் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேராசிரியருக்கு உரிய அந்த பாணியிலே அவர் பேசியிருக்கிறார். நிறைய விஷயங்களை சொன்னார். இந்த முனிவர்கள் எப்படி இருந்தாங்க, ரிஷிகள் எப்படி இருந்தாங்க, எழுதினவங்கெல்லாம் ஆண்கள் தானே, கோயில் கட்டினது ஆண்கள் தானே. ஒரு நகைச்சுவையா இன்னும் சொன்னாங்க, ஆபீஸ்லேருந்து நீங்க நேராக கோயிலுக்கு வந்துருங்க, பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டுட்டு நீங்க டிஃபனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு. பெண்களை பற்றி அவங்க என்னென்ன செய்வாங்க, கோயிலில் போய் எப்படி கதை பேசுவாங்க, இதெல்லாம் பல அனுபவங்களோடு அவர்கள் பேசியிருக்கிறார். நிறைய அவங்க பேசும்போது ஒன்று சொன்னாங்க, இப்பெல்லாம் பக்தி எப்படி மோசமாக போச்சு அப்படின்னு சொன்னால் செல்யூட் அடிக்கிறோம் சாமிக்கு போய் ஹாய் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவன் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பக்தியான ஆள் தான், அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. எல்லா டாக்டர்கிட்டையும் போறான், எல்லாம் மருந்து எழுதி கொடுக்குறாங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்றான் அது சரியாகல, இன்னும் ஒரு டாக்டர்கிட்ட போறான். அந்த டாக்டர் சொல்றாரு அந்த டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை சரியில்லை, நான் எழுதி தரேன் அப்படின்றது. இப்படியே பார்த்தான், எந்த டாக்டர் மாத்திரையும் அவனுக்கு சரி வரல. போனா அந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருந்துச்சு, அம்மன்கிட்ட போய் வேண்டிக்கிறான், தாயே மகமாயி
பிறந்ததுல இருந்து ஒன்னதான் நான் கும்பிட்டு நிற்கிறேன், ஆனா நீ எனக்கு கண்ணே காட்ட மாட்டேன்ற, ஒரே வைத்த வலி தீரவே மாட்டேன்னு, ஊர்ல ஒரு டாக்டரும் என்னை குணப்படுத்த மாட்டேன், என் வயிற்று வலி மட்டும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, வீட்டுல அருமையான ஒரு பசுமாடு இப்பதான் கண்ணு போட்டு பால் நல்லா கறகுது, காலையில 5 லிட்டரு சாயந்தரம் 5 லிட்டரு கறக்குற அந்த மாட்டை வித்து அந்த காசை கொண்டு வந்து உன் ஒண்டியில் போட்டுடுறேன் தாயே அப்படின்னு வேண்டிங்கன்னு வந்தான். நீங்க நம்பவே மாட்டீங்க, 2 நாள்ல அவன் வயிற்று வலி சரியா போச்சு. வயித்த தடவி பார்க்கறோம், எதை எதையோ சாப்பிட்டு பார்க்கறோம், வயிற்று வலி வரவே மாட்டேன்னு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஆத்தா கருணை புரிஞ்சிட்டா, என்ன பண்ணணும், வேண்டன்ற நிறைவேற்றணும். யோசனை பண்ணான், ரொம்ப பக்தி உடைய ஆண்மகன் அவன். என்ன பண்ணா, இந்த பசுமாடு போய் வேலை பேசுறான், ஒரு 25,000 ரூபாய் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். 25,000 உண்டியில போடுறதா அப்படின்னு நினைச்சான். பசுமாட்டு வித்த காசு தானே போடணும். சரின்னு என்ன பண்ணா, அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டான். எங்க வீட்டுல இப்பதான் நாய்க்குட்டி போட்டு, ஒரு அழகான நாய்க்குட்டி இருக்குது, அந்த நாய்க்குட்டி 25,000 வச்சுக்கோ, ஒரே 1 ரூபா கூட அந்த பசுமாட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னா. அவன் சொன்னா, எவனா அந்த நாய்க்குட்டி 25,000 கொடுத்து வாங்குவானா? பக்கத்துல இருந்து சொன்னா, ஏண்டா நாய்க்குட்டி 25,000 கொடுத்து வாங்கினாலும் 1 ரூபாய்க்கு பசுமாடு கொடுக்குறான்ல, நமக்கு லாபம் தானே, எப்படி வாங்கிக்கோ அப்படின்னா, அவனும் 25,001 ரூபா கொடுத்துட்டான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, பசுமாட்டுக்கு 1 ரூபா, 25,000 நாய்க்குட்டிக்கு. சத்தியம் தவறாத கடமை தவிர, அவங்க சொன்ன மாதிரி அருமையான கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண ஒரு ஆண் மகன் நேரம் கோயிலுக்கு போனான். தாயே நான் வார்த்தை சுத்தமானவன், ஏமாத்த மாட்டேன், நான் சொன்னது சொன்னதுதான். என்ன சொன்னவான்ட்ட, இந்த பசுமாட்டை வித்து எவ்வளவு தான் உன் காணிக்கையா போட்டுறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால தாயே, உன் மேல சத்தியமா சொல்றேன், 1 ரூபாய்க்கு தான் இந்த மாட்டை வைத்தேன், இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டான். இப்படியும் பக்தி செலுத்துறவன் நிறைய பேர் இருக்கிறான். இப்ப ரேவதி இன்னொன்னு சொன்னாங்க, ராஜராஜ சோழன் அங்க கட்டினாரு, தஞ்சையில ஒன்று இருக்கு, மதுரையில இருக்குது, திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில், எல்லாம் பெரிய புராணத்துல ரொம்ப அழகா சீக்கிழார் பெருமான் ஒரு நாயனார் பத்தி இருக்கிற பூசலார் நாயனார்னு பேரும். அந்த பூசலார் நாயனார் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர்கிட்ட பணம் காசுலாம் எதுவும் கிடையாது. நான் இந்த கதையை சொல்றதுனால அவரும் ஆண்மகன் தானே நீங்க எடுத்துக்கூடாது. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, பணம் இருக்கிறவங்க கோயில் கட்டலாம், ஆனால் பணம் இல்லாதவர்கள் கோயில் கட்டிதான் கடவுளை வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த ஊர்ல ராஜா மிகப்பெரிய கோயில் கட்டுறார், சிவபெருமானுக்கு மிகப்பெரிய கோபுரங்கள் எழுப்புறார், மிகப்பெரிய தூண்கள், கருவறை, அந்த மண்டபம், அந்த மண்டபம், இந்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை மிக பெருசா வடிவமைக்கிறார். அற்புதமா அமைஞ்சு போச்சு அந்த கோயில். சிவபெருமான்கிட்ட போய் தேதி கேட்கறதுக்காக அவர் முடிவு பண்ணி போறாரு. அதுக்கு முன்னாடி பூசலார் நாயனார் சிவபெருமானை பாக்குறாரு. கடவுளே, என்கிட்ட காசு பணம் கிடையாது, ஆனா நான் கோயில் கட்டுக்கிறேன், எங்க கட்டுக்கிறேன் தெரியுமா, என் மனசுக்குள்ள கட்டிக்கிறேன். அங்கே நுழைவாயில் இருக்கிறது, அங்கே கருவறை இருக்கிறது, அங்கே கோபுரங்கள் இருக்கிறது, உயர்ந்த தூண்கள் இருக்கிறது, உனக்கான வழிபாட்டுக்கு எல்லாம் இருக்கிறது, பள்ளியறை உட்பட எல்லாத்தையும் கட்டிட்டேன். இந்த தேதியில நான் கும்பாபிஷேகம் வச்சுக்கிறேன், நீங்க வந்துடணும் அப்படின்ட்டு. சிவபெருமான் பார்த்தார், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான்டா, ஏன்னா இதை நான் சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்றார். வள்ளலார்கிட்ட கேக்குறாங்க, கடவுள் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, எத்துணையும் வேதமுறாது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யார், அவர் உலந்தான் எம்பெருமான், சுத்த சித்துருவாய் நடம்புரியும் இடமென தேர்ந்தேன் அந்த வித்தகதம் பொன்னடிக்கே ஏவல் செய்ய என் சிந்தை மிக விழைந்ததாலோ என்று பேசுகிறார். இப்ப எந்த மனதிலே பேதம் இல்லையோ, எவன் எல்லோரையும் சமம் என்று நினைக்கிறானோ, அந்த மனதிலேதானடப்பா நான் கோயில் கொண்டிருக்கிறேன் என்று சிவபெருமானே சொல்வதாக வள்ளல் பெருமான் சொன்னதுனால பூசலார் நாயனார் சொன்ன உடனே சிவபெருமான் அகமகிழ்ந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்காகத்தான்டா நான் ஏங்கினுக்குறேன், நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார். அதே தேதியில அதே முகூர்த்தத்துல ராஜா வந்து சிவபெருமான்கிட்ட கேக்குறாரு, சாமி உங்களுக்காக ஒரு பெரிய கோயில் கட்டின, மண்டபம் கட்டுக்கிறேன், கோபுரம் கட்டுக்கிறேன், கிழக்கு வாசல், மேற்கு வாசல்,
தெற்கு வாசல் எல்லா வாசல்லையும் உயர்ந்த கோபுரங்கள், அற்புதமான கலசங்கள் அருமையா வடிவமைச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் பளிங்குகள் கிடையாது, கருங்கற்களால் அழகுபடுத்தி வைத்திருக்கிறேன். நீங்கள் அந்த கோயில்ல வந்து எழுந்துறையணும், இந்த தேதியில இந்த முகூர்த்தத்துல வரணும் அப்படின்னு போய் சிவபெருமான் சொல்றார். அந்த தேதியில அதே முகூர்த்தத்துல உங்க ஊர்ல ஒருத்தர் கோயில் கிட்டிருக்கார், அவருக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு என்னால வர முடியாதுன்றது. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம ஏரியாவில் நம்ம ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில எவன்டா கோயில் கட்டுக்கிறான், சரி அவனை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நேராக வர்றாரு. அவர் சொன்ன இடத்துல பார்த்தா ஒரு வீடு, ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டிலேருந்து ஒரு கந்தல் துணியோடு ஒரு துறவி வந்து நிற்கிறார். உங்க பேரு நான் தான் குசலானா, நீங்க ஏதோ கோயில் கட்டு. ஆமா, என்னுடைய உள்ளத்திலே நான் கோயில் கட்டி இருக்கிறேன், அதற்கு இறைவன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவரு காலில் இப்ப ராஜா விடுறார். அப்போ ஒரு ஆலயம் என்பது பிரம்மாண்டமாக நிற்க வேண்டும், அதை கட்டுபவன் தான் உயர்ந்தவன் என்று சொன்னால் பூசலா நாயனாருக்கு இறைவன் எப்படி அருள்பாலித்திருக்க முடியும் என்பதையெல்லாம் இந்த பெண்கள் அணியிலே பேசக்கூடியவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையாக பல விஷயங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நாம் வந்து பின்னால் சிந்திக்க இருக்கின்ற காரணத்தினால் ரேவதி அவர்கள் சொன்ன அந்த செய்தியினுடைய முத்தாய்ப்பு என்னவென்று சொன்னால், ஆண்கள் அளவுக்கு பெண்கள் வந்து உடல் உழைப்பையோ பொருளாதாரத்தையோ முழு நேரமோ ஆன்மீகத்துக்கு அவங்க செலவு பண்ண முடியல. அதே போல 63 நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, 9 தொகையடிகளாக இருந்தாலும் சரி, அவர்களில் குறிப்பிட்ட பார்த்தா யார் இருக்கிறாங்க, குலச்சிறையா இருக்கிறார், மங்கையர்க்கரசியா இருக்கிறார், காரைக்கால் அம்மையார், 3 பேர் தானே இருக்காங்க. திலகவதியாரை கூட அவர் அதில் கொண்டு வரல, ஏன்னா அப்பருடைய அந்த விஷயத்திலே திலகவதியாரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டார். இப்படிலாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆழ்வார்கள் பாசுரம் பாடியதில் ஆண்டாளை தவிர வேறு யாராவது இருக்காங்களா, மீதி 11 பேரும் பெரியாழ்வார், நம்மாழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார், எல்லாருமே ஆண்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்க பாடின பாசுரங்கள் எல்லாம் பார்க்கும்போது பெண்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆன்மீகத்துக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பல்வேறு செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமது மரியாதைக்குரிய நண்பர் அறந்தை முத்துவேல் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு அவர்கள் பெண்கள் அணிக்கு பலம் சேர்க்கும்படி அவரை பேச வருமாறு அன்புடன். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய அருட்பெரும் கருணையினாலே என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமூல நாயனார் அருளி செய்த அந்த நல்ல வாக்கின்படி இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அரண் தமிழ் அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த நல்ல பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும், எனக்கு எதிராக வாதிட வந்திருக்கின்ற அம்மையார் மற்றும் சகோதரிக்கும், என்னுடன் வாதிட வந்திருக்கின்ற சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, ஐயா எனக்கு ஒரு சிறு கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் விடையளிக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா பட்டிமன்றங்கள்ல வந்து உங்களை பார்த்து நாங்க கேள்வி கேட்க கூடாது, இருந்தாலும் இந்த கேள்வி இப்ப அம்மா பேசினதை வச்சு எனக்கு இந்த கேள்வி தோன்றியது, கேட்கலாமா ஐயா? சரிங்க ஐயா. இப்ப பக்தியில் சிறந்தவர்கள் இல்லறத்தாரா துறவரத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன், அப்போ உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? பக்தியில சிறந்தவர்கள் இல்லறத்தார்னா நான் சொல்லுவேன். இல்லறத்தார்னா நீங்க சொல்லுவீங்க. இப்ப இல்லறத்திலே இருந்து கொண்டு பக்தி செய்வதிலே இருக்கக்கூடிய சிறப்பு துறவரத்திலே இருந்து கொண்டு பக்தி செய்வதிலே இல்லை என்பது உங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்து மட்டுமல்ல, ஞானிகளும் பல பேர் துறவி ஆயிடுறோம். உண்மை என்னன்னா பல பேர் இல்லறத்துல ஏற்படுற சில, ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் ஏண்டா நீ சாமியாரா போன அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொன்னாரு, நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னுடைய மனைவி தான் சார் காரணம் அப்படின்னாரு.
நான் கேட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்க வந்தது ஒரு உயர்ந்த பெண்மணியா இருப்பாங்க, ஒண்ணுமில்லாத ஒண்ணு லட்சாதிபதி ஆக்கி இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு சிறப்புடையவங்க. நான் சொன்னேன், அவன் சொன்னா அப்ப கேஸ், இதுக்கு முன்னாடி நான் கோடீஸ்வரனா இருந்தேன் சார், அந்த அம்மா தான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு அப்படின்னா. பாதி பேர் ஏன் துறவரம் போறான்னா இதான் காரணம். உண்மை நடுவர் அவர்களே, ஆனா என்னுடைய கேள்வி என்பது இதற்கு முன்பாக அம்மா பேசினாங்கல்ல, அதற்காக நான் இந்த கேள்வியை கேட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அம்மாவினுடைய பேச்சில முழு சாரமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 18 சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட பாதி பேர் திருமணமாகாத துறவரத்தார்கள். அவங்க பக்தி செய்து சிறப்பதிலே ஒரு பெரிய விஷயம் இல்ல இல்ல. ஏன்னா அவங்க சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இருக்கிறவங்க எப்பொழுதுமே சிவனை வணங்கி கொண்டிருப்பவர்கள். முத்துவேல், ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பு தான். அதாவது இல்லற ஒரு லௌகீக வாழ்க்கையில இருப்பவனுக்கு தான் உண்மையான ஆன்மீகத்தை ஏற்கிற ஒரு தகுதி இருக்கும். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில சாரதா தேவியார் இல்லை என்று சொன்னால் ராமகிருஷ்ணர் சொல்லணும், சொல்லுங்க சொல்றதுக்காக நீங்க சொல்ல கூடாது அப்படிங்களா? சரி மகிழ்ச்சி, நீங்க சொல்லுங்க. அம்மா வந்து கோச்சங்கன்னு சொன்னாங்க, தன்னுடைய வாழ்க்கையில 70 மாடக்கோயில்களை கட்டிய சிறப்பு பெற்றவன் கோச்சங்கன். ஆனா கோச்சங்கனுக்கு அந்த சிறப்பு வருவதற்கு காரணம் அவனுடைய தாயார். ஏன்னா ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க, கொஞ்ச நாழிகை கழித்து, சிறிது நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் இவன் மிகப்பெரிய சிவபக்தனாக வருவான் என்று சொல்லின காரணத்தினாலே என்ன தலைகீழா கட்டுங்கடான்னு சொல்லி அந்த அம்மா தன்னை தலைகீழா கட்டச் சொல்லி அந்த குழந்தையை பிரசவிக்காமல் இருந்து சிறிது நாழிகை கழித்து அந்த குழந்தையை பிரசவித்ததனாலே அவன் கோச்சங்கனன் 70 சிவாலயங்களை கட்டிய பெருமை பெற்றவன். அதுவும் சாதாரண சிவாலயம் இல்ல, யானை ஏறாத மாடக்கோயில்களை கட்டியவன். நீங்க ரொம்ப அவனுடைய பேரு அதனாலதான் வந்தது. ஏன்னா அந்த பிரசவத்துக்கு தலைகீழ தொங்கும் போது அந்த சிவனங்கள் எல்லாம் அந்த கண்ணுல வந்து சேர்ந்து அவன் பிறக்கும் போதே சிகப்பா பிறந்தான் அப்படின்ற காரணத்தாலதான் அந்த பேரு. மிக மகிழ்ச்சி, நல்ல செய்தி சொல்லுங்க. அப்படி ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்திற்கு எப்படி அடிப்படையாக இருந்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கின்றாளோ அதே போல பக்தியிலும் சிறந்தவளாக இருப்பது அந்த பெண் தான். இப்ப அம்மா சொன்னாங்க நாயன்மார்கள், அதுல சிறுதொண்ட நாயனாரை பத்தி சொன்னாங்க. நான் உண்மையிலேயே சிறுதொண்ட நாயனாரை பற்றி பேசும் பொழுது கண்ணிலே நீர் வரும். வாழால் மகவறிந்து ஊட்டவள் என்ன, வாழால் மகவறிந்து ஊட்டவல்லேன் அல்ல. நம்ம தமிழ்ல பல வார்த்தைகள் உண்டு, அதுல மறைந்து போன வார்த்தைகள். இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க, காய்கறியை நாம வந்து அறிவாள்மனையால் அறியணும், அதனால அதற்கு அறிவாள்மனை என்று பெயர். இன்னைக்கு காய்கறி எல்லாம் வந்து கட் பண்றோம் கத்தியில கடகடகடன்னு, ஆனா அப்படி இல்லை. அப்ப இறைவனுக்காக அந்த குழந்தையை சமைக்கணும்னு முடிவாயிடுச்சு. அந்த குழந்தையை சமைப்பதற்கு அவர் போட்ட கண்டிஷன் நிறைய, அதை நம்ம பார்ப்போம். அதுல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையை பெற்ற தாயும் தந்தையும் தலையையும் காலையும் பிடித்து அறிந்து எனக்கு சமைத்து தர வேண்டும் என்பது. இதற்கு எந்த தாய் ஒத்துக்கொள்வார்? ஆனா தாய் பிள்ளையை பிடிக்க உவந்து பிதா அறிந்து சமைத்து என்று சேக்கிழாடு பெருமான் பேசுறார், சொல்றாரு. அப்ப ஒரு தாய் அந்த குழந்தையை பிடித்து அறிந்து அதை சமைச்சு கொடுக்கறான்னு சொன்னா தன்னுடைய கணவனினுடைய பக்தி எந்த விதத்திலும் இழுக்கு பட்டுவிடக் கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய காரணத்தினாலே ஒரு தாய் அதற்கு ஒத்துக்கொள்றான். அப்ப கணவனினுடைய பக்தி சிறப்பு பெறுவது எங்க அப்படின்னு சொன்னா பெண்களாலதான். நீங்க இன்றைக்கு இந்த அடுத்து கார்த்திகை 1 வரப்போகுது, கார்த்திகை 1 வந்தோன்னே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி புதுச்சேரியிலையும் சரி எல்லா மாநிலங்களிலும் ஐயப்ப சுவாமிகள் மாலை போடுறது ரொம்ப பழக்கம். அப்ப ஐயப்ப சுவாமிகள் மாலை போட்டாங்கன்னு சொன்னா அந்த ஐயப்ப சுவாமிகள் மாலை போட்டு கஷ்டப்படுறதோட அதிகமா கஷ்டப்படுறது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஏன்னா இன்றைக்கு பஜனைங்கிறது ரொம்ப இரவாய் காலதாமதம் ஆயிடுது. ரைட்டு 12 வந்து சாமி ஐயப்ப சாமி படுக்குது, ஆனா காலையில 4 எந்திரிச்சு வீட்டை எல்லாம் அலம்பி விட்டு அவங்க குளிச்சு அடுப்பெல்லாம் துறைச்சு அதற்கு பிறகு சமைத்து இந்த 41 மண்டலகாலங்களும் ஐயப்ப சாமிக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கக்கூடிய ஆண்களை விட அந்த விரதத்தை மிக கடுமையாக கடைபிடிப்பது யாருன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தான். இதை யாராலும் மறுக்க முடியாது.
ஆக ஒரு பெண் என்பவள், ஏன்னா பக்தி அப்படிங்கிறது நம்ம இறைவனை வணங்கக்கூடியது மட்டும் பக்தி அல்ல. உங்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு பக்தி பதிபக்தி. அந்த பதிபக்தி யாரிடம் சிறந்திருக்கிறதோ அவர் தெய்வத்தை கூட வணங்க வேண்டாம்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அப்ப தன்னுடைய கணவனையே இறைவனாக நினைத்து வணங்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இந்த நாட்டிலே பக்தி செய்து கொண்டு இருப்பதனாலதான் இன்னைக்கும் என்ன ஆகுது, மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. ஆக பெண் என்பவள் பக்தியை வழிநடத்தக்கூடியவளாக, தன் குடும்பத்திலே தாங்கி பிடிக்கக்கூடியவளாக இருப்பதனாலதான் இந்த பாரதம் என்பது இந்த உலகத்தினுடைய நாடுகளுக்கெல்லாம் ஒரு உதாரண நாடா இருக்கு. இன்றைக்கு பல பேரும் பாரதத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களே, ஏன் வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு. நம்ம விளையாட்டா சொல்லுவோம்ல, இந்த வெளிநாட்டவர்களும் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வெளிநாட்டுக்காரன் கேட்டானா, ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க பெண்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடியே வராங்க, நாங்க பாத்தியா எங்க பெண்களை எல்லாம் முன்னாடி நடக்க சொல்லி சுதந்திரம் கொடுத்துருக்கோன்னு. அதுக்கு நம்மால் சொன்னா, நீ சுதந்திரம் கொடுத்துருக்க, ஆனா உன்னுடைய மனைவி வேற யாரோடையாச்சும் போயிடக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, ஆனா எங்க தேசத்துல அப்படி இல்லை, என் மனைவி எனக்கு பின்னால் தொடர்ந்து வருவாள் என்ற நம்பிக்கையோட நான் முன்னாடி போறேன்னு சொன்னானா. அப்ப அந்த அளவிற்கு நமக்கு கர்வம் வரும் என்று சொன்னால் அது பெண்களிடம் இருக்கக்கூடிய பதிபக்தி. இன்னொன்னு தேசபக்தி அப்படின்னு நம்ம உன்ன பார்க்கிறோம். இந்த நீ அழகா விவேகானந்தரை பத்தி சொன்னீங்க. அப்ப விவேகானந்தர் குந்துக்கால் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல, அங்கதான் வந்து இறங்குறார். சிகாகோ சொற்பொழிவை முடிக்கிறார், 4 ஆண்டுகள் தொடர்ந்து வெளிநாடுகள் எல்லாம் பயணம் செய்யறார். செஞ்சுட்டு அவர் வந்து இறங்குறது குந்துக்கால்ங்கிற இடத்துல. அங்க இறங்கும் பொழுது அவர் ஒரு செய்தி சொல்றார். என்ன செய்தி அப்படின்னா, இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் நான் ஒரு செய்தியை சொல்கின்றேன், நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வங்களை எல்லாம் 50 ஆண்டுகளுக்கு எடுத்து அப்படியே வையுங்கள். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நம்முடைய பாரத அன்னை என்று சொல்லி அந்த செய்தியை சொல்றார். அவர் சொல்லக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா 1897. அன்றிலிருந்து மிக சரியாக 50 ஆண்டுகள் கழித்து 1947 இந்த பாரத தேசத்திற்கு முழு சுதந்திரம் கிடைத்தது. ஏன் இந்த செய்தி இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, நாம் நம்முடைய தேசத்தை மட்டுமல்ல நம்முடைய நாடுகளிலே ஓடக்கூடிய நதிகளை கூட பெண்களாக பாவித்து அன்னையாக பார்க்கக்கூடியவர்கள் நாம். ஆக பெண்கள் என்பவர்கள் இந்த தேசத்தினுடைய கண்களாக இருந்து நம்ம வழிநடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரதி, நீங்க எல்லாம் புதுச்சேரியில இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பாரதி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஞான கிறுக்கன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு குடும்பத்தை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த தேசம் தெரியும், இந்த தேசத்திலே மக்கள் இப்படி இருக்காங்கன்னு தெரியும், இந்த தேசத்தை பற்றி பாட தெரியும், கவிதைகள் பாட தெரியும், ஆனா அதனுடைய குடும்பத்துக்கு சாப்பாடு இருக்கா, இல்ல குழந்தைங்களுக்கு போட்டுக்க ட்ரெஸ் இருக்கா, எதை பத்தியும் தெரியாத ஒரு மனிதர். ஆனா அந்த பாரதியையும் தாங்கி கொண்டு அந்த பாரதிக்கும் துணையாக இருந்து அவருக்கு பக்தி சேவை செய்தவர் செல்லம்மாள். செல்லம்மா இல்ல அப்படின்னு சொன்னா பாரதியும் இல்ல, பாரதியுடைய கவிதைகளும் இல்ல. அன்றைக்கு அந்த செல்லம்மாள் பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, அடுத்த வீட்டுல கடன் வாங்கி வந்த அரிசி தான் அன்னைக்கு என்ன பண்ணுச்சு, பாரதிக்கு சாப்பாடு போட்டுச்சு. அப்படி பக்தியை தன்னுள்ளே வாங்கி கொண்டு பாரதிக்கு உழைத்தவர். நீங்க அழகா ஒரு அம்மாவை பத்தி சொல்ல வந்தீங்க, தூய அன்னை சாரதா தேவி அப்படின்னு. இன்றைக்கு உலகம் முழுவதும் ராமகிருஷ்ண மடங்கள், ராமகிருஷ்ண மிஷன்கள் வியாபித்து இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா குருதேவர் ராமகிருஷ்ணர் மகா சமாதி ஆன பிறகு அவர்களை எல்லாம் வழி நடத்தியவர் யாருன்னா அன்னை சாரதா தேவி தான். அன்னை சாரதா தேவிக்கு 10 வயதாக இருக்கும் பொழுது திருமணம் நடந்துருச்சு. அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, ஜெயராம்பாடின்னு சொல்லி அவங்க ஊர் அங்க இருக்காங்க. இவர் வந்து தட்சிணத்திரத்துல இருக்கார் குருதேவர். ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த பிறகு சாரதா தேவி அன்னையார கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட பல விஷயங்கள் சொல்றாங்க, அவங்க பயந்து போய் வர்றாங்க. உன் வீட்டுக்கார் ஒரு பைத்தியக்காரனாயிட்டாரு, எப்ப பார்த்தாலும் காளியோட பேசுறேன்னு சொல்றாரு. அப்படி அழைத்து கொண்டு வரும் பொழுதே உன்னுடைய கணவன் இப்படி ஆயிட்டான் அப்படி ஆயிட்டான்னு சொல்லி அந்த ஒரு சின்ன பெண் குழந்தையினுடைய மனதிலே பல பாரங்கள் வந்து பார்க்கிறாங்க குருதேவரை. குருதேவரை திருமணம் ஆகும் பொழுது அவங்க பார்த்த குருதேவர் ராமகிருஷ்ணருக்கும் இப்ப இருக்கக்கூடிய குருதேவர் ராமகிருஷ்ணருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள். அப்ப குருதேவர் ராமகிருஷ்ணர் அன்னையார பார்த்து ஒரு கேள்விதான் கேக்குறாங்க, அம்மா நான் சராசரி கணவனை போல உன்னோடு வாழக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கை உனக்கு வேணுமா, இல்ல என்னுடைய பக்தியிலே பங்கு கொண்டு என்னுடைய பக்திக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கு உனக்கு வேண்டுமான்னு சொல்லும் பொழுது இந்த அம்மா சொல்றாங்க, உங்களுடைய பக்தி வாழ்க்கைக்கு எந்த விதமான இடையூறும் செய்யறதுக்காக நான் வரல,
அதற்கு துணை செய்வதற்காக வந்தேன் அப்படின்னு. நீங்க இன்னைக்கும் நீங்க வேலூர் மடம், அதுதான் முதன் முதல்ல தொடங்கப்பட்ட மடம், அந்த வேலூர் மடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா அன்னை சாரதா தேவி இருந்த ரூம் நகபத்துன்னு பேரு. அது ஒரு சின்ன ரூம், அது அதாவது முழுசா காலை நீட்டி கூட படுக்க முடியாது அந்த அறையில. அந்த அறையில தான் தன்னுடைய பெரு வாழ்க்கையை கழித்தவர் சாரதா தேவி. அந்த அறையில இருந்து கொண்டுதான் காலையில 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. குருதேவரை பார்க்கக்கூடிய பார்க்க வரக்கூடிய எல்லோருக்கும் அங்க இருந்துதான் அவங்க எல்லா விதமான உபசரணைகளும் செய்வாங்க, உணவு தயார் செய்வது எல்லாமே அங்கதான். ஆனா அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2-3 லட்சம் ஸ்லோகங்களை அவங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப பக்தி செய்வது என்பது நம்ம போய் ஆன்மாவை லைக்கிய செய்யணும் அப்படி பண்ணணும், இது பாமர பக்தி. பக்தி என்பது இறைவனை எப்படி பிடிக்கிறோங்கிறது தான் பக்தி. நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல அழகா, அந்த குய அந்த விவசாயி வந்து காலையில ஒரு தடவை இரவு ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னான்னா அது எவ்வளவு பெரிய பக்தி அப்படின்னு அவரே சொல்றாரு, நாராயணனே சொல்றாரு. அது போல பக்தி என்பது நான் வந்து இப்படியெல்லாம் போய் இருக்க போறேன், அப்படியெல்லாம் நான் என்னுடைய எல்லா இதையும் மேல ஏத்த போறேன், 6 சக்கரங்களை ஏத்த போறேன், அதெல்லாம் தேவையில்லை. இறைவனை பிடிப்பது பக்தி. அது எப்படி பிடிக்கணும்? அழகா நீங்க திரௌபதி எப்படி பிடித்தால், பாஞ்சாலி தன்னால முடிஞ்ச வரைக்கும் சேலையத்தனுடைய கைகளிலே பிடித்து பார்த்தால் அது இயலாத பொழுது எல்லாவற்றையும் விட்டு கிருஷ்ணா உனக்கே அர்ப்பணம்னு கையை தூக்கி எப்பொழுது கிருஷ்ணனிடம் தன்னை அர்ப்பணித்து கொண்டாலோ அப்ப என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணர் வந்துட்டார். அதனால பக்திக்கு எது தேவை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நூல்கள் எழுதணும், ஒரு மிகப்பெரிய யோகங்களை செய்யணும், அதெல்லாம் தேவையில்லை. இறைவனினுடைய நாமத்தை சொன்னால் அது பக்தி. அப்படி அன்னை சாரதா தேவி இத்தனை வேலைகளையும் செய்து கொண்டு அவர்கள் ஒரு நாளைக்கு 2-3 லட்சம் வரை இறைவனுடைய நாமங்களை சொல்கிறார் என்று சொன்னால் அது பக்தி. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ராமகிருஷ்ண மடங்களும் ராமகிருஷ்ண மிஷன்களும் இருந்து கொண்டு கல்வி சேவை சமுதாய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்னை சாரதா தேவி. அதை சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல பல இடங்களில் சொல்லியிருக்கார். ஏன்னா குருதேவர் சமாதியான பிறகு அவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு ஆள் வேணும். அப்ப அம்மா தான் முதன் முதல்ல நீ சிக்காகோக்கு போன்னு சொல்லி ஆணையிட்டது தாயார் தான். தூயானை சொன்னதற்கு பிறகு அவருடைய உத்தரவுபடிதான் அவங்க போறாங்க. அதற்கு பிறகுதான் அந்த ராமகிருஷ்ண மடங்களினுடைய தோற்றம் வளர்ச்சி எல்லாமே. அப்படி பெண்கள் இல்லை என்று சொன்னால் இந்த தேசத்திலே எந்த விதமான பக்தியும் இருக்காது. அது ஆலய பக்தி என்று சொன்னாலும் சரி, பதிபக்தி என்று சொன்னாலும் சரி, தேசபக்தி என்று சொன்னாலும் சரி, எல்லா பக்திகளுக்கும் உதாரணமாக இருப்பவர் யார் அப்படின்னா பெண்கள் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அம்மா சொன்ன வந்து அதை மீறி போன விஷயங்கள் வேணா சொல்லலாம். ஏன்னா அவங்க சொன்னதுல பாதி பேர் திருமணம் ஆகாதவர்கள். அவங்க பக்தி செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யாட்டையும் ஒண்ணுதான். ஆனா இல்லறத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் தன்னுடைய மாமனார் மாமியார்களுக்கும் சேவைகளை செய்து விட்டு அதற்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் அவங்க கண்ண மூடி உட்கார்ந்தாவே அது மிகப்பெரிய பக்தி என்று சொல்லி. ஆக பக்தியிலே சிறந்தவர்கள். ஏன்னா நான் இந்த தலைப்பை வந்து பல தடவை பேசியிருக்கேன், ஆனா நாங்க பேசின முறை வேறு. ஆனா அந்த நிலைகளிலும் கூட நான் 2-3 தடவை பெண்களுக்காக தான் பேசியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய பெருமைன்னு நான் சொல்லிக்குவேன். அதுல இந்த பக்தி என்பது முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்ததுதான். அதுல ஆண்கள்ங்கிறது வந்து வந்துட்டு போலாம். ஏன்னா ஒரு கருவி என்பது இப்ப நீங்க ஒரு கதவை செய்யறோம் அப்படின்னா அந்த கதவை செய்வதற்கு ஆசாரின்னு ஒருத்தர் இருந்தாலும் அதற்கு இது வேணும், அந்த உளி சுத்தியல்ங்கிற கருவி எல்லாம் வேணும். அந்த கருவியாக இருப்பவர்கள் நிச்சயமாக பெண்கள் தான் என்று சொல்லி பக்தியில் சிறந்தவர்கள் பெண்களே பெண்களே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதே போல அத்துணை நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறந்தை முத்துவேல் அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறார். உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்ன பக்தி பக்தின்றீங்க, ஆண்களுக்கு பக்தியே கிடையாது, பெண்கள் தான் பக்தி உடையவர்கள் அப்படின்னு வலுவான ஆதாரங்களை சொல்லியிருக்கிறது. வெறும் இறை பக்தி மட்டும் அவர் சொல்லல. ஆண் வேண்டுமென்றால் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலாம், பெண்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா தன் கணவனையே அவர்கள் தெய்வமாக நினைத்து பதிபக்தியோடு இருக்கிறார்கள் அப்படின்ற உண்மைதானே அது. இப்ப கணவன் மனைவி, அதாவது கண்ணதாசன் தான் சொல்வாரு, அவரு அருமையான ஒரு உதாரணம் சொன்னார், பெண்கள் தலை குனிந்து நடப்பதால் தான் ஆண்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று கவியரசு கண்ணதாசன் பேசுவார். பதிபக்தி
தேசபக்தி குரு பக்தி எதை எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் தான் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று ரொம்ப ஆதாரத்தோடு அவர் வலுவான விஷயங்களை வைத்திருக்கிறார். ஐயப்பன் கோயிலுக்கு போறத பத்தி எல்லாம் பேசினார். நானும் தொடர்ந்து போய் வரவன் தான். அதுல வந்து உண்மையிலே நீங்க சொல்றது 100% உண்மை. மாலை போட்டுக்கின்னு சாப்பிட்றதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இவன் மாலை போட்டுக்கிறான்னு அந்த அம்மாவும் தலையில தண்ணி ஊத்தி குளிக்கிறாங்க. மாலை தான் போட்டுக்கல. அவங்க சமைக்கிறது படைக்கிறது முழுவது எல்லாம் இவர் அவங்க செய்யறது தான். நான் மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு வீட்டுல பார்க்க போனேன். எங்கம்மா அவங்க வீட்டுக்காரு அப்படின்னு கேட்டேன். அது இப்பதான் துண்டிச்சு எங்க போயிருக்குமோ தெரியல, அங்க எங்கன்னா போயிருப்பாரு போய் பாருங்க அப்படின்ட்டாங்க. தெரியதோ ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போடுறது, நம்ம போன நேரம் சரியில்லை அப்படின்னு நினைச்சு சரின்னு அப்புறம் ஒரு 6 அப்புறம் அவரு சபரிமலைக்கு போகும்போது எனக்கு தெரியாது உண்மையிலேயே அவர் மாலை போட்டுக்கார். நான் சும்மா அவர் பார்க்கலான்னு போனேன். என்னமா சொன்னாங்க, எங்க அம்மா உங்க வீட்டுக்கார. நான் கேட்டு முடிக்கல. சாமி இப்பதாங்க வந்தது, சாமி இப்பதாங்க குளிச்சுது, சாமி இப்பதாங்க சாப்பிட்டது, சாமி இப்பதாங்க போச்சு, சாமி இப்ப வந்துருங்க அப்படின்னார். இதுக்காகவே நிறைய பேர் சபரிமலைக்கு போறான்ற உண்மை அப்பதான் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு பாருங்க, ரொம்ப நல்லா சொன்னார் முத்துவேல். உண்மையிலே நான் ரொம்ப அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா வாரியார் சாமி சொல்லுவாரு, சமைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பெண்களுக்கு. ஒரு 10 இருந்தாலும் சரி 50 இருந்தாலும் சரி சமைச்சிருவாங்க, ஆனா அதை பரிமாறுறதுதான் கஷ்டம். ஒவ்வொரு இலையா குனிஞ்சி பொரியலை வச்சு அப்புறம் கூட்டு வச்சு அப்பளம் வச்சு அதுக்கு பிறகு சாதத்தை வச்சு சாம்பார் வச்சு ஒரு தடவைக்கு 100 குனிஞ்சி குனிஞ்சி நிமிரணும், எவ்வளவு கஷ்டம். இவங்கெல்லாம் சொல்லலாம், இன்னைக்கு சமையல் எல்லாம் பாத்தீங்கன்னா மண்டபங்கள்ல ஆண்கள் செய்யலையா, ஹோட்டல்ல அவங்க சமைக்கலையா அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அது வேற இது வேறம்மா, அது தொழில். இது தொழிலா? ஒரு வீட்டுல பெண் சமைப்பது தொழிலா? சமையல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஒரு சாரதா தேவியார சொன்னா ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு அருமையான ஒரு ஓமை இருக்கு, ஒரு கதை நான் படித்தேன். ஒரு குருநாதர் ஆசிரமம் வச்சிருக்கார். ரொம்ப நாளா அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர் அந்த குருநாதரை சாப்பிட கூப்பிடுறாரு, ஒரு விருந்து சாப்பிடுங்க சாமி, ரொம்ப நாளா ஆசிரமம் வச்சிருக்கீங்க, ஒரு நாள் கூட வரமாட்டீங்களே அப்படின்னு. இவரு போக முடியல, போக பிடிக்கல, சரி நம்ம எங்க போய் சாப்பிட்றதுன்னு ஒரு நாள் ரொம்ப கட்டாயப்படுத்தினாரு. ஒரு சீடன் அனுப்பி விட்டார், நீ போய் சாப்பிட்டுவாடான்னு. இவன் போனா தடபுடல, சாமிக்கு என்ன விருந்து கொடுப்பாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளி பாத்திரமா இருக்கு, இலை மட்டும்தான் வெள்ளியில இல்லை, இது எல்லாம் வெள்ளியில இருக்கு. சாப்பிட்டான், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இவனுக்கு ஒரு சபலம் வந்து போச்சு. என்ன நினைச்சேன்னு, ஒரு வெள்ளி டம்ளர் எடுத்து மடியில கட்டின்னு வீட்டுக்கு குருகுலத்துக்கு வந்துட்டான். குருகுலத்துக்கு வந்தான தவிர அவன் மனசு தவிக்குது. சாமிக்கு இப்படி ஒரு துரோகம் மட்டுமே இதை கேள்விப்பட்டு அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு யாருகிட்டையும் இதை சொல்லவும் முடியல. நினைச்சு நினைச்சு அவனுக்கு காய்ச்சல் வந்து போச்சு. காய்ச்சல் வந்து படுத்து கிடக்குறான். குருகுலத்துல ஒரு அறையில தங்கியிருக்கிறான். 2 அவனை காணும். குருநாதர் கேட்கிறார், எங்கடா அவன் அப்படின்னா, இல்ல சாமி அவனுக்கு காய்ச்சல் படுத்து நிற்கிறான். நேரா அவன் அறைக்கு போனார். என்னடா உனக்கு காய்ச்சல்ன உடனே அவர் காலில் விழுந்து கதறி அழுவுறான். குருவே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், சாப்பிட போனேன், என்னுடைய அபிலாஷையில அந்த வெள்ளி டம்ளரை எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னா, சரி சரி பரவாயில்ல, நீ அதை பத்திலாம் ஒன்றும் தப்பா நினைக்காத, நீ உடம்ப பார்த்துக்கோ, நீ செஞ்சது தப்பு தான், நீ ஆனா அந்த உண்மையை உணர்ந்துட்டேன், சரி நான் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டம்ளர் எடுத்துன்னு அவர் அவங்க வீட்டுக்கு போனார். அந்த பெரிய மனுஷன் இவரை பார்த்த உடனே சாஷ்டாங்க மக்கள், அந்த வாங்க சாமி அப்பெல்லாம் கூப்பிடும் போது வரல, இன்னைக்கு நான் எதுவுமே செய்யலையே, நீ எதுவுமே செய்ய வேணாம், நான் ஒரு பொருளை வாங்கிட்ட ஒப்படைக்க போனேன், என்னுடைய சீடன் தவறா எடுத்துன்னு வந்துட்டான், இதை கொடுத்துரு, ஆனால் அப்படி செய்யற பையன் இல்லை, எனக்கு ஒரு உண்மை தெரியணும் என்ன அப்படின்னு சொன்ன, நீங்க உங்க வீட்டுக்கு சமைக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டார். சமையல்காரி தான் எங்க வீட்டுல சமைப்பான். சரி ஒரு 4 அவங்க என்ன செய்யறாங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி குருநாதர் அந்த பெரிய மனுஷங்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டார். இவர் ஒரு ஒற்றனை வச்சு இந்த அம்மா என்ன செய்யுது அப்படின்னா, இது சமைக்கும் போது அந்த பருப்பு என்னென்ன தேவையோ வீட்டுக்கு அதையெல்லாம் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு டெய்லி எடுத்து ஒரு பழக்கம்.
ஒரு நாலு நாள் சென்று நேர குருகுலத்துக்கு வந்து சாமி நீங்க சொன்னதை செஞ்ச நம்ம திருடின்னு போகுது. அப்பதான் குருநாதர் சொன்னார், என் சீடன் நல்லவன், அவன் திருட மாட்டான். உணவு யார் சமைக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணம் என்பது அந்த சமையலிலே கலந்து விடுகிறது. அதனால்தான் சாப்பிடும் போது என்ன பண்ணுவாங்க, வேற எதுவும் பேசாதடா அப்படின்வாங்க. நீங்க கோபத்துல யாராவது சமைக்கணும்னு நினைச்சா பூரி கட்டையை எடுத்து பூரி செய்யணும், அப்பதான் பூரி நல்லா சாப்பிட்டா வரும். அடிக்கிற அடியில புருஷனை ஒரு அடி அடிக்கிறதா அந்த மாவை போட்டு அடிக்கணும், மாமியார நினைச்சிக்கின்னு ஒரு அடி அடிக்கணும். இப்படி எல்லாம் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பூரி சாப்பிட்டா வந்துடும். இப்போ ஒரு மனிதன் சமைக்கிற போது அந்த எண்ணமும் சேர்ந்து அந்த சமையல்ல பதிகிறது, அதனால அந்த சாப்பிடும் போது அந்த எண்ணம் ஒருவனுக்கு வருகிறது என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். முத்துவேல் ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னார், ஒரு மனிதன் பக்தியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவன் மட்டுமா காரணம், அவன் மனைவிதான் அதுக்கு காரணம் அப்படின்றார். அதுக்கு சிறுதொண்ட நாயனார சொன்னார், பட்டினத்தாரும் மூணு பேரை தான் வியந்து சொன்னார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், வாது செய்த சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், மூவிரு நாளில் முக்தி அடைய வல்லேன் அல்லேன் என்று மூன்று பேரை பேசினார். ஒன்னு சிறுதொண்டரை பேசுறார், இன்னொன்னு இளையான் கூடி மா இது யாருங்க திருநீலகண்டர், திருநீலகண்ட நாயனார் பேசுறார், மூன்றாவது கண்ணப்ப நாயனார் பேசுறார். திருநீலகண்டரே ரெண்டு பேருக்காக திருநீலகண்ட குயவனார் என்று இவருக்கு பேர். அந்த கதையெல்லாம் நம்ம சொன்னா நீட்டா போ. நான் ஒரு செய்தி சொல்றேன், பெரிய புராணத்தில் வர அழகான செய்தி, நீங்க சொல்றதுல எனக்கு மிகப்பெரிய உடன்பாடு உண்டு. நான் கூட இந்த 10 அடியவர்களுக்கு பெண்கள் எவ்வளவு உதவி செய்யிருக்கா, அடியாருக்கு அடியார்னு ஒரு புத்தகமே எழுதினேன். அதுல இளையான்குடி மாற நாயனார் என்ற ஒரு நாயனார், அவர் இப்ப இவருடைய கதை அவருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவனுடைய அடியவர்களுக்கு சாப்பாடு போடுறதுதான் அவர் வேலை. அதுல அவருடைய சொத்தெல்லாம் இழந்தார், வறுமையில இருக்கார். இன்னைக்கு கூட இளையான்குடியிலே மாதேஸ்வர பூஜை என்று நடத்துகிறார்கள். இளையான்குடினா மாறநாயனாருடைய பூஜையால அன்னதானம் நடக்குது. சிவபெருமான் அவர் சோதிக்கிறார், பணக்காரனா இருக்கும்போது இவன் தர்மம் பண்றானே, இல்லாத இருக்கும்போது இவன் பண்றானா அப்படின்னு பார்க்கணும். வரார், ஒரு நள்ளிரவு மழை பெய்து கொண்டிருக்கிறது, இளையான்குடி மாறநாயன் சமைக்கல, அவரும் சமைக்கல, வீட்லயும் சமைக்கல, ரெண்டு பேரும் படுத்துருக்கிறாங்க. ஒரு நள்ளிரவு கதவை தட்டுறாரு ஒருத்தர் வந்து, சிவனடியார் மழையில் நனைஞ்சு வந்து கதவை தட்டுறாரு சிவனடியார். என்ன செய்யறாரு அப்படின்னா, ஐயா எனக்கு பசி இருக்கிறது, திருவாமத் படுக்கிறேன். இவருக்கு ஒண்ணும் புரியல, வாங்க வாங்க என்ன உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, மனைவி கிட்ட போறாரு, நம்ம ரெண்டு பேரும் பசியோடு இருக்கிறோம் தப்பு இல்லை, ஆனா ஒரு அடியவர் வந்து பசியோடு வந்துட்டாரு, அவருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க சொன்னதுதான், மனைவி எவ்வளவு தூரம் தன்னுடைய கணவனுடைய பக்திக்கு காரணமாக இருக்கிறாள் என்பதை நான் சொல்ல வரேன். அந்த அம்மா சொல்றாங்க, பகல் பொழுதா இருந்தா பரவாயில்ல, அக்கம் பக்கம் யாருக்கிட்டாவது ஏதாவது கேட்டு வாங்கலாம், இது இரவு பொழுது, அதுவும் மழை சோடு பெய்யுது, நான் இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு தோட்டத்துல விதைச்சிங்கல்ல நெல் விதைகள், அதையெல்லாம் கூட்டிட்டு வாங்க, ஏதாவது செஞ்சு அவருக்கு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஒரு கூடைய தலையில கவுத்துட்டு தோட்டத்துல போய் அந்த தண்ணியிலே மிதந்து போன மீதி சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை எல்லாம் கூட்டி வந்து மனைவி கிட்ட கொடுக்குறாரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல ரைஸ் மில் கிடையாது, குத்தி உலையீடுகள் தான், ஒரு உலக்க ஒரு உரல் இருக்கும், என்ன பண்றாங்க அந்த நெல்மணிகளை எல்லாம் கழுவி ஒரு தனி பாத்திரத்துல வச்சுட்டு வானல்ல போட்டு அதை வந்து வறுக்கணும், ஏன்னா ஈரமா இருக்கு, விறகு இல்லை. அவர்கிட்ட சொல்றாங்க, உத்தரத்துல இருக்கிற அந்த விறகை எல்லாம் அவர் அறுத்துறார். அடுப்பை பத்த வச்சு என்ன பண்ணாங்க, அந்த அரிசியை அந்த நெல்லை நல்லா வதக்கி உரல்ல கொண்டு போய் நல்லா குத்தி அரிசியை எடுத்து சாதமா சமைச்சிட்டாங்க. சாப்பாடுக்கு ஆள் வந்துகிறான்னு சொன்னது மட்டும்தான் இளையான்குடி மாறனாயன். ஆனா அதற்கான ஆலோசனை கொடுத்து அதற்கு பின்னால் எல்லா வேலைகளையும் செய்தவர் அவருடைய மனைவிதான். சாதத்தை சமைச்சாச்சு, வெறும் சாதத்தை விருந்தினருக்கு போட முடியும், என்ன செய்யலாம், கறி சமைக்கணும். அதுக்கும் சொல்றாங்க, தோட்டத்துக்கு போங்க, இப்பதான் கீரை பயிர்கள்லாம் கொஞ்சம் மிளை விட்டு மேல வருது, அதை அப்படியே பறிச்சுக்கணு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க.
அதை அவர் பறிக்கும் போது சேக்கிழார் எழுதுறார், பாச பள்ளி முதல் பறித்தார் போல் எழுதுறார். ரேவதி சொன்னாங்கல்ல, சரியை கிரியை யோகம் நாணம் எல்லாம் மனிதனுக்கு இருக்குதே, இதையெல்லாம் கலைந்து வந்தாங்க ஆன்மீகம். ஆனால் என்ன பண்றாரா, எல்லா வாழ்க்கையும் இழந்து பாசத்தை பறிக்கிற மாதிரி அந்த கீரை பயிர்களை கொண்டு வந்து பறிக்கிறாராம். அதை அந்த அம்மா அழகா கறி சமைச்சு வதக்கி சாதத்தையும் பொறிகளையும் ரெடி பண்ணி அவரை சாப்பிட கூப்பிடுறாங்க. இறைவன் மேல இருந்து காட்சி கொடுக்கிறார், எந்த நிலையிலும் நீ உன்னுடைய அந்த அன்னதானத்தை கைவிடவில்லை, அதனால நீயும் உன் மனைவியும் குபேரபுரி ஆண்டு நல்ல சீரும் சிறப்புமாக வர வேண்டும் என்று அவர்களுக்கு கைலாயத்திலே ஒரு இடம் கொடுப்பதாக பெரிய புராணத்துல ஒரு கதை வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்கள் தான் கணவனுடைய பக்திக்கும் பெருமைக்கும் காரணமாக இருக்கிறார்கள் என்று ரொம்ப அருமையான செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த செய்திகளை எல்லாம் இன்னொன்னு கூட நான் சொல்லுவேன், ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு பூங்கொழி பெருமாள் அவர்களை நாம் அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். பக்தி என்பதற்கு மிக முக்கியமானது மனம்தான். துலாபாரம் நடக்குது, பல நாட்டு அரசர்கள் வந்திருக்கிறாங்க, நாராயணன் ஒரு தட்டில் இருக்கார், பெருமாள் இன்னொரு தட்டில், வைர வைடூரியங்களை எல்லாம் அடுக்கி கொண்டே போகிறார்கள். ஆனா துலாபாரம் சரியாகல, எல்லாம் பாக்குறாங்க, நிறைய ஆண்கள் நூற்றுக்கணக்கானவர் நின்று பாக்குறாங்க, அவங்க கையில இருக்கிறதெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க, முடியல. பார்த்தார் நாராயணன் புன்முருள் பார்த்து ருக்மிணி அங்க நின்றாங்க, நீ உன் பங்குக்கு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு பேர் வச்சியும் துலாபாரம் சரியாவுது, அந்த அம்மா எதுவுமே கையில வச்சில்ல, நேர போனாங்க தோட்டத்துக்கு. துளசி செடி, அதுக்கு திருத்துழாய் என்று தமிழ்ல ரொம்ப அழகாக பேரிடுகிறார், திருத்துழாய். ஒரே ஒரு துளசியை பறிச்சு வந்து ஒண்ணுமே செய்யல அவங்க. நாராயணா பரம்பொருளே ஓம் நமோ நாராயணான்னு அந்த துலாவாரத்தில அந்த ஒற்றை துளசியை வைக்கிறார்கள், துலாவாரம் சரியாயிடுச்சு. 1000 பேர் எதை எதையோ வைத்து சமன் செய்ய முடியாத ஒரு துலாவாரம், ஒரு ஒற்றை துளசியிலே துலாவாரம் சரியாகிறது என்று சொன்னால் அது துளசியினால் வந்த விளைவு கிடையாது, உள்ளம் தூய்மையை பெற்ற ஒரு பெண்மணி பேரன்பால் நிறைந்து கொடுத்த ஒரு அற்புதமான படைகளை உடனடியாக இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்று பழைய கதையெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் சொல்ற செய்தியை நான் சொல்றேன். ஆனா முத்துவேல் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார், தேசபக்தியை சொல்லியிருக்கிறார், பதிபக்தியை சொல்லியிருக்கிறார், இறைபக்தியை சொல்லியிருக்கிறார், இதற்கெல்லாம் பெண்கள் தான் தலையாய காரணம் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை இல்லை, இதையெல்லாம் மறுத்து பேசுக வருவதற்காக துடித்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை சகோதரி பூங்கோழி பெருமாள் அவர்கள் ஆண்களே என்ற அணியிலே வாதிடும்படி அன்பு பாராட்டி அழைக்கிறேன். வணக்கம். என்னையின் அன்னைக்கும் மொழி என்ற தமிழ் அன்னைக்கும் என் முதல் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழ் ஆய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் தீபாவளி பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் பேச்சாளர்களுக்கும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை கூறி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரி பிரியா கிருஷ்ணன் அவர்கள், அன்பால் அறிவால் அகங்குளிரும் அமுத மொழியால் அனைவரையும் தன்பால் ஆர்க்கும் தகைமையினால் தமிழ்தாய் பெற்றெடுத்த தவ புதல்வியாக, கடலில் நான் ஒரு துளி என்று கரைந்து போகாமல் கடலில் நான் ஒரு முத்தென்று காட்டி தன் தலையை தூக்கி நிறுத்தி இலக்கிய ஆர்வத்தோடு தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் இனிய நல்வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, தமிழிருக்கும் இடம் தேறி தளராமல் நடைபோடும் ஆன்மீக பேச்சாளர் தான் எங்கள் நடுவர். அடுத்த எதிரணியில பெண்களை பற்றி பேச வந்திருக்கக்கூடிய அந்த பேச்சாளர் சகோதரர் பார்த்தீங்கன்னா அவரும் ஆன்மீக பேச்சாளர். ஏன் ஆன்மீக பேச்சாளராக இவர்கள் இருக்கின்றார்கள் என்றால், ஆன்மீகத்தின் மேல உள்ள ஈடுபாடு. தலைப்பு நிறுத்தி மீண்டும் ஒரு முறை எல்லோரும் தலைப்பை பார்க்கணும். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் யார்? ஒரு நிமிஷம்மா. ஈடுபாடே இல்லை என்றால் உங்கள் மனைவி சாதாரணமாக ஒரு கடமையை மட்டுமே செய்து கொண்டிருப்பாங்க இல்லைங்களா?
அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும் போதே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, இப்படி ஆண்கள் எல்லாம் பட்டப்பட்டையாக பூசை போட்டுக்கொண்டு இவ்வளவு ஆன்மீக ஈடுபாட்டோட உட்காந்துக்கிறாங்களேன்னு. அதுக்கு மேல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அன்பு சகோதரர் எதிரடியில பெண்களை பற்றி பேச வந்தவரு, ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் பெண்கள் தான் பேச வந்தார்ல, அவர் ஒரு பெண் தெய்வத்தையாவது ஒரு வணக்கம் சொன்னாரா? நாராயணன் சொல்றாரு, அடுத்து பாத்தீங்கன்னா திருமலர் சொல்றாரு, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆண் தெய்வங்களை தான். ஏன்னா ஆன்மீகத்துக்கும் ஆண்களுக்கும் தொடர்புடையதுன்றதுக்கு இதை விட வேற எடுத்துக்காட்டு வேணுமான்னு எனக்கு தெரியலங்க ஐயா நடுவர் அவர்களே. அடுத்து பூங்கோழி சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. பூங்கோழிக்கு பின்னாடி பெருமாள் இருக்கார். ஆமாங்க ஐயா, இல்லீங்களா? பெருமாள் இருந்தா கூட, அதனால பெருமாளை நாங்க பேசினாலே பூங்கோழிய பேசின மாதிரிதான் அர்த்தம். நாராயண மகாலட்சுமி எங்க வச்சிருக்காரு? அதுதான்மா. அதனால அவங்கள நாங்க நாராயணனை சொன்னா மகாலட்சுமியை சொன்னதா தான் அர்த்தம். இன்னைக்கு என்ன நாள்னா தீபாவளி திருநாள். ஏன் தீபாவளி கொண்டாடுறோம் தெரியுங்களா? அவங்க சொல்ற மாதிரி மகாலட்சுமி ஆணில் சருபாதியாக, மகாலட்சுமி இல்ல உமாதேவி, பார்வதி சிவபெருமானுடைய பாதி, ஆணுக்கு பெண் சமம் என்று சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்த திருநாள் தான் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுறாங்க. மகாவீரர் முக்தி அடைந்த நாள். அது இல்ல, சிவபெருமான் அதாவது அம்பாள் வந்து கேதாரீஸ்வரர் விரதம், கௌரவ விரதம். அந்த விரதமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அர்த்தநாரீஸ்வரருக்காக தான் இருந்தாங்க. அதாவது தன்னுடைய கணவனுக்கான சிறப்பு பக்தி தான் அந்த விரதம். விரதம், ஆமா. பெண்களுக்கு பொறுப்பு இருக்குதுன்றத சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. என்னுடைய எங்களுடைய வாதம் என்ன என்றால், பெண்கள் பக்தியில் சிறந்தவர்கள், பெண்கள் கடமையில் சிறந்தவர்கள், பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள். அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எங்களுடைய கருத்து என்னன்னா, ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் ஆண்கள், சரிங்களா? அவங்க இல்லைன்னு நாங்க ஒருபோதும் மறுத்து பேசவே இல்லை. பெண்கள் அதாவது பக்தினாலே விளக்கு ஏத்துறதும், தெரு கழுறதும், கோலம் போடுறதும், சாமிக்கு கும்பிடுறதும், பூவை போட்டு பூஜை போடுவது மட்டுமல்ல பக்தி, ஆன்மீகம், ஆன்மா ஈகம், அதாவது மனத்தை தூய்மைப்படுத்துறது தான் ஆன்மீகம். பாரியார் ரொம்ப அழகா சொல்லுவாரு, அவங்க அம்மா சொன்னா சொல்றாரு, உள்ளம் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த அழுக்கான இடத்துல உட்காரும் போது நம்ம உடைய மடக்கின்னு உட்காருவோம். ஏன்னா அழுக்கான இடத்துல உட்கார கூசுறோம். அப்போ நம்ம உள்ளம் அழுக்கானால் அந்த இடத்தில் இறைவன் வந்து உட்கார மாட்டான். அப்போ உள்ள தூய்மை தான் ஆன்மீகம், இல்லைங்களா? அந்த ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான். அதனாலதான் அந்த ஆண்மோட தனக்கு பாதி வேணும்னு அவங்க கேத்தார கௌரி விரதம் இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு தீபாவளி திருநாள். அதே மாதிரி மகாவீரர் முக்தி அடைந்துட்டாருன்னு எல்லாரும் வீடுதோறும் விளக்கேற்றி கொண்டாடுறாங்க. ஏன்னா அவ்வளவு சிறந்த ஆன்மீகத்தில் பக்தி உடைய மகாவீரர் முக்தி அடைஞ்சிட்டாரேன்னு ஊரே நாடே கொண்டாடுதுன்னா அது விளக்கேற்றி தீப ஒளி திருநாளாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ராமபிரான் மீது பக்தி, ராம 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 ராம் அவர் சொன்னார் இல்லைங்களா, யார் ஒருத்தவங்க மந்திரத்தை ஜபிக்கிறாங்களோ அதுதான் ஈடுபாடுன்னு சகோதரர் சொன்னாரு. அனுமனுடைய பக்தி ராம 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 ராமன் சொல்றது தானே இல்லைங்களா? அப்போ அந்த இடத்திலும் பாத்தீங்கன்னா ஆண்களுடைய பக்திக்கு பெண்கள் சமமாக மாட்டார்கள். அதிகமான ஈடுபாடு யாருக்கா, மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார்னா வள்ளுவர். இப்ப வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, உரிக்க 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 ஒன்றுமே இருக்காது. ஆனா ஒண்ணும் இல்லாத வெங்காயத்தை புதைச்சு வச்சா கொத்து கொத்தா காய்க்கும். அதே மாதிரி ஒன்றுமில்லை என்று நினைக்கின்ற இறைவனை நாம் சொல்லுங்க ஐயா. நீ வெங்காயத்தை பத்தி பேசுனா என் கண்ணுல தண்ணியா வருது, அவ்வளவு விலை வைக்கணுமா வெங்காயம்? ஆமாங்கய்யா, அந்த அளவுக்கு கொத்து கொத்தா வெங்காயத்தை புதைச்சு வச்சா காய்க்கிற மாதிரி ஆன்மீகத்தில் அதிகமா அதிகமா ஒண்ணும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை, அவங்க ஒழுங்கா பக்தி இல்லைன்னு சொல்றோம். எப்படி ஒன்றுமில்லாத வெங்காயத்தை புதைத்து வித்தால் கொத்து கொத்தாக காய்க்கிறதோ, ஒன்றுமில்லை அவர்களிடத்தில் பக்தி இல்லை என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் மாணிக்க வாசகர் எப்படி சொல்றார், மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கின் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்துன்னை போற்றி சய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று உருகி 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 பாடிய மாணிக்க வாசகருக்கு இறைவன் அருள் செய்தான். அடுத்து அவர் சொன்னாரு, அவங்க வந்து பக்தியில சொல்லலன,
இல்லறத்துல இருக்கிறதான பக்தின் எடுத்த உடனே நம்ம சகோதரர் ஒரு கேள்வி கேட்டாரு. நடுவர் கூட சொல்ல வந்தார், நல்ல வேலை விட்டுட்டார். உண்மையில பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்களுடைய வரலாற்று சேர்க்கிறார் பண்ணார் இல்லையா, அதுல திருநெல்வேலியில கண்ட நாயனார் பாத்தீங்கன்னா இல்லறத்தில் தான் இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு பக்தி இருந்தால் தன்னுடைய மனைவி திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்னை தொடாதீர்கள் என்று சொன்னவுடன் கடைசி வரை அந்த பக்தியின் மேலிட்டால் அவர் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார். இதை விட ஒரு சான்று உங்களுக்கு வேணுமா? அடுத்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பத்தி சொன்னாரு. விவேகானந்தர் கூட ராமகிருஷ்ண பக்தியை ஏத்துக்கல ஃபர்ஸ்ட், முதல்ல போய் அங்க போய் பார்த்த உடனே முழுமையாக அர்ப்பணித்து விட்டார் தன்னு சொல்றாங்க. ராமகிருஷ்ணருடைய பக்தின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நான் ஒரு இதில் படிச்ச ரொம்ப ஆன்மீகத்தில் ஆண்கள் மனத்தை எப்படி வந்து ஈடுபாட்டோட செய்யறாங்கன்னா, யார் அந்த ராமகிருஷ்ணர் என்ன பெரிய பக்தி வச்சுக்கிறாருன்னு ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம். உடனே அவர் என்ன செய்யறாரோ அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு போறாரு. அப்ப பார்த்து ராமகிருஷ்ணர் வந்து நிஷ்டையில ஆழ்ந்திருக்கிறாரு. உடனே சீடர் சொல்றாரு, அவரு நிஷ்டையில இருக்கிறார், தவத்துல இருக்கிறாருன்னு. நிஷ்டையில இருந்தா எதுவும் செய்ய மாட்டாருன்னு இவர் நம்ப மாட்டுறாரு. அதெல்லாம் சும்மா, அது என்ன அவரு இதுல உட்கார்ந்தா எதுவும் தெரியாதான்னு இவருக்கு சந்தேகம். அப்ப சீடர் எல்லாம் இல்லாதப்ப என்ன செய்யறாராம், நேசா போய் அந்த அறையில எட்டி பாக்குறாராம். அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து அந்த நெருப்பு எரிஞ்சு நிற்குது, கனல். அவர் வந்து ராமகிருஷ்ணன் அப்படியே உட்கார்ந்துன்னு நிஷ்டையில் இருக்கிறாராம். இவர் யாரும் பார்க்காதப்ப என்ன செய்ய, இவர் உண்மையிலே இவர் தவத்தை கலைக்காமல் இவர் மனத்தை ஒருமுகப்படுத்தி இவர் பக்தியில் மேலிட்டால் இருக்கிறாரா அப்படின்றத சந்தேக கண்ணோடு என்ன பண்ணாராம், அந்த எரிகின்ற நெருப்பு கட்டையை எடுத்துன்னு வந்து அந்த தவத்தில் இருந்த ராமகிருஷ்ண பரமசுருடைய தொடையில வச்சுட்டாராம். தொடையில வச்சுட்டு ஒதுங்கி நின்று பார்க்கும்போது அந்த நெருப்பு கணன்று அப்படியே தொடைக்குள்ள குழியில போய் அப்படியே பதிஞ்சு அப்படியே இருக்கா. இவர் ஒழுங்கு நின்று பார்க்கும்போது சீடர்கள் வந்த உடனே ஓடி போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து என்னடா இது, அவரோட தொடையிலேருந்து ஒரு புகை வருதுன்னு சீடர்கள் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி பாக்குறாங்க. பாக்கல, இந்த இடம் வந்து அப்படியே கனிஞ்சு போயிருக்குது. ராமகிருஷ்ணன் தன்னுடைய நிஷ்டை முடிந்து கண்ணை விழிக்கும் போது அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த கனலுக்கு வந்து அப்படி கரியாமாயி உள்ள குறைஞ்சிருக்கு, காலை அசைக்கவே முடியலையாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்தி இருந்ததுன்னா, அதனாலதான் இன்னைக்கு ராமகிருஷ்ணர் பக்தி செய்கிறர்கள் எல்லாம் அப்படி செய்யறாங்க. அடுத்து விவேகானந்தரை பத்தி சொன்னார். விவேகானந்தர் எவ்வளவு சொல்லிட்டே போலாம், 2 மணி நேரம் 4 மணி நேரம் பேசலாம். அவருடைய கடைசி காலகட்டத்துல எப்படி இருந்தார் தெரியுங்களா? அவர் சொன்னார், பக்தி மேலிட்டால் ஒருத்தர் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும், சொல்ல வேண்டும், இறைவனை துதிக்க வேண்டும்னாரு. கடைசி 1902 இறுதி காலம், உடம்பு சரியில்லை, நீங்க இனிமே இதெல்லாம் சொற்பொழிவுலாம் ஆற்றக்கூடாது, அந்த தொண்டெல்லாம் செய்யாதீங்கன்னு மருத்துவர்கள் சொன்னதை கூட கேட்காமல் விவேகானந்தர் என்ன செய்யறாங்க, கடைசி மூச்சு உயிர் உள்ள வரை அடுத்தவர்களிடத்தில் ஆன்மீக செய்திகளை பரப்பிய பெருமைக்குரியவர், இளைஞர்களிடத்தில் ஒரு உத்வேகத்தை உண்டாக்கியவர், பாரத மாட்டிற்காக நல்ல செஞ்சவர். என்ன செஞ்சாராம், கடைசியா எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்களாம், சாப்பிடும் போது கூட உபதேசம் பண்ணிட்டு இவங்களை வெளியில போக சொல்லிட்டு இவர் உட்கார்ந்துன்னு அந்த ஜபமாலையை உருட்டி கொண்டே இருந்தாராம். அப்பக்கத்துல சீடர்கள்லாம் கொஞ்சம் தூரத்துல உட்காந்துன்னு சுவாமிகள் வந்து தவத்துல இருக்கிறாருன்னு இருந்தாங்க. இவர் உருட்டி கொண்டே இருந்த அந்த கை திடீர்னு சத்தம் கேட்கல, திரும்பி பாக்குறாங்களாம், வாய் ஜபித்து கொண்டு அப்படியே இருக்குது, உருட்டி கொண்டு இந்த கை அசையில. அப்பொழுதுதான் தெரிந்ததான், அப்படியே தலை சாய்ந்து அவர் இறந்து விட்டார் என்று. அப்படி இறக்கும் மூச்சு உயிர் உள்ள வரை, தன்னுடைய உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் பக்தியில் இப்படிப்பட்ட சிறந்த பக்தி எந்த பெண்களுக்காக இருக்குதான்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சேர்க்க சொல்லலாம், அடுத்து வரக்கூடிய சகோதரர் சொல்லலாம், காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க, ஆண்டாளுடைய திருப்பாவை இருக்குது, சாரதா தேவி இருக்கிறாங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கலாம். ஆனா ஆண்களுடைய பக்தி வந்து மிக விஸ்தாரமாக பெருகி வளர்ந்து இருக்கிறது தான் உண்மை. 63 நாயன்மார்கள், 60 பேர் ஆண்கள், 12 ஆழ்வார்களில் 11 பேர் ஆண்கள். அடுத்து அது மட்டும் இல்லாமல் வள்ளலார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், வாரியார் சுவாமிகள் பக்தி, ஒவ்வொரு விதத்துல ஒரு ஒருத்தருக்கும் பக்தி செஞ்சாங்க. வாரியார் சுவாமிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய கோயில் திருப்பணிகளால் அத்தனை கோயில் கோபுரங்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஏறக்கூடிய 50 முதல் 60-70 கோயில்களுக்கு திருப்பணி செய்து எல்லா கோயில் திருப்பணியும் ஆன்மீக ஈடுபாட்டால் செய்தவர். அதனாலதான் அவர் முக்தி அடைந்தார் என்று சொல்லக்கூடாது. சுவாமி விவேகானந்தர் போலவே சுவாமிகள் சுவாமிகளும் பக்தியில் மிகச்சிறந்த பக்தியில் சிறந்தவர்கள். அடுத்து மந்திரம் ஜெபி வாயில வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நாவுக்கரசரை விட இன்னொருத்தர் சொல்லணும் இல்லைங்களா, அப்பர் அவங்க சமதம் மாறி சொல்லலாம், அவங்கள திலகவதியார் தான் வந்து மீட்டு வந்தாங்க சமண சமயத்திலிருந்து, திரும்ப சைவ சமயத்துக்கு மீட்டு வந்திருந்தால் கூட தன்னை
போடும் பொழுது அவர் மீட்டு வந்ததா அந்த பக்தியோட அவர் செய்யலனா, பக்தி ஈடுபாடு இல்லனா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே பாடின உடனே அப்படியே பொய்கை அப்படியே குளிர்ந்ததுன்றாங்க. அதுல ஐந்து புலன்கள் வேலை செய்திருவாங்க அந்த பாட்டுல. கற்றுனை கூட்டியோர் கடலிலே பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடினவர். அதனாலதான் ஆண்களுடைய பக்தி அதிகமா இருந்ததுனாலதான் இந்த நாயன்மார்களை இறைவன் ஒருத்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டான், ஒருத்தரை சூளை கொடுத்து ஆட்கொண்டான், ஒருவரை ஓலை கொடுத்து ஆட்கொண்டான் என்று சொல்லலாம். இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்களுடைய பக்தி எப்படிப்பட்டதுன்னா, நம்ம சொல்லும் போது நான்கு வகை பக்திகளை பற்றியெல்லாம் நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா பாடல்களை புனைந்திருக்கின்றார்கள், பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். இல்லறத்தில் இருந்து துறவரத்துக்கு மாறி அதன் பிறகு அவர்கள் ஆன்மீக ஈடுபாட்டோடு அடுத்தவர்களுக்கு சேவை செய்கின்ற ஆன்மீகத்தை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இது நிறைய சொல்லிட்டே போலாம். சம்பந்தர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் எப்படி திருமூலர் எப்படி தன்னை அறிந்திடில் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று பாடினார். இதுக்கு மேல இன்னொரு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர், அருணகிரிநாதருடைய திருப்புகள் தெரியும் உங்க எல்லாருக்கும். ஐயா கூட எங்களுடைய ஐயா சொன்னார், கைத்தல நீரை கனி அப்பம் உடவல் பூரி அந்த பாட்டு பாடினார். அதே முத்தை தெரு பத்தி திருநக அத்திக்கிரை சத்தி சரவணம் முத்திக்கொரு வித்து குருபரன் என ஓதும் நேரம் கருதி முழுமையாக சொல்ல முடியல. இப்படி எல்லாம் பாடின அந்த அருணகிரிநாதர் பாடினதுனாலதான் அருணகிரிநாதர் பத்தி ஒருத்தர் காவடி சிந்து பாடுறாரு. என்ன சொல்றாரு, அருணகிரிநாவில் பழக்கம் அது அந்த திருப்புகழ் முழக்கம், அருணகிரிநாதர் பழக் அருணகிரிநாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம், பல அடியார் கண மொழி போதி நிலமராவதி மயோசவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் அப்படின்னு பாடுறாங்கன்னா அருணகிரிநாதருடைய திருப்புகழை பாடினால் திருப்புகழை பாடப்பாட வாய் மணக்கும். அவர் சொல்லலாம், அவர் பெண் பித்தராக இருந்தவர் தான். அவர் நாவில் இறைவன் பிரணவ மந்திரத்தை மூன்று பேருக்கு இறைவன் பிரணவ மந்திரத்தை எழுதினார்கள். அந்த மூணு பேருமே அதுல ஒருத்தருக்குள் பெண்கள் கிடையாது, சிவபெருமான் அகத்தியர் அருணகிரிநாதர். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க சொல்லலாம். காரைக்கால் அம்மையார் சொல்ற மாதிரி அடுத்து வந்து நாயன்மார்களை பத்தி சொல்லலாம். அந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றையும் சேர்த்து சேக்கிழார் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாற்றை சாதாரணமா பாடலங்க ஐயா. நடுவர் அவரே அவர் எப்படி பாடினாருன்னா, பக்தியின் மேலீட்டால் சிதம்பரத்துக்கு போய் பொற்றாமரை குளத்தில வந்து அந்த குளத்தில் குளிக்கும் போது இறைவா நீ அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இறைவன் அடியெடுத்து கொடுக்க உலகலாம் ஒரு அசரீரி கேக்குதான். அதையே தொடக்கமாக வைத்துக் கொண்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோன். எதுக்கு இந்த பாட்டை சொன்னனா, எந்த அளவுக்கு பக்தியோட அவர் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை பாடினாரு. ஆனா பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா அதோடு கூட அந்த ஒன்பது தொகையடியார்கள் சேர்த்து மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் இருக்கும். நீங்க நல்லா அந்த பாட்டை வீட்டுக்கு போய் திரும்ப படிச்சு பாருங்களேன். பதம் பிரிக்காம உலகெல்லாம் உணர்ந்து இருக்கணும், பிரிக்க கூடாது. அப்படி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நீங்க எழுத்துக்களை எண்ணி பாத்தீங்கன்னா, இறைவனுடைய அருணால் ஆன்மீகத்தில் உள்ள ஈடுபாட்டால் பக்தியின் மேலீட்டால் சேக்கிழார் பாடிய அந்த பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு இருக்கிறது என்பதற்கேற்ப அந்த இறைவனால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட அந்த பாடலில் பதம் பிரிக்காமல் பார்த்தா அறுபத்தி மூன்று எழுத்து. ஆனா பதம் பிரிச்சுங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அப்படின்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு எழுத்து வரும். இதுதான் ஆன்மீகத்தில் மக்களுடைய அந்த ஆன்மீகத்தில் ஆண்களுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது கால் மேல் நடக்கின்ற நாம் நாவாலும் நடக்க வேண்டும் என்பதனால்தான் அருணகிரிநாதர் நாமேல் நடவீர் நடவீர் அப்படின்னு சொல்லிட்டு பாடினாருன்னு சொல்லலாம். இப்படி அருணகிரிநாதர் வாரியா சுவாமிகள் கோயில் திருப்பணிகள் செய்து சொற்பொழிவாற்றி அப்படிலாம் செஞ்சு பாடியிருக்காருன்னு சொல்லலாம். வள்ளலாரை பத்தி சொல்லணும்னா, சிறு வயதிலேயே இறைவனை உள்வாங்கி கொண்டு அந்த ஆன்மீகத்தோடு அடுத்தவர்களுக்கு நல்லது செய்தனால் எல்லா இடங்களும் இறைவனோடு கலந்து உரைவாடியவர்கள் இவர்கள். இவர்கள்லாம் தெய்வ நிலையில இருந்து சொல்லலாம். இப்படி நிறைய காஞ்சி காமக்கோடி அந்த சங்கராச்சாரியார சொல்லலாம். இப்படி நாங்க ஆழ்வார் சொல்லுவோம், நாயன்மார சொல்லுவோம், காஞ்சி சங்கராச்சாரிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும் போது இன்னொன்னு சொல்லணும்.
அப்பர் சொல்லும் போது அப்போதைய அடிகள் நாயனார் புராணத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மூன்று திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து பாம்பு கடிச்சிரும், மூத்த திருநாவுக்கரசு போய் நீ எதை பிரச்சனை வா எலை பிரச்சனை ஓடும் அப்பா சொல்லிட்டாருன்னு அந்த சின்ன பாலகன் ஆண்மகன் அவங்க அந்த குழந்தை கூட ஓடி போய் பக்தியோடு ஓடி போய் இலையை பறிக்குதான். நல்ல தாய் தந்தையேவ நான் இது செய்யப்பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்துள் புக்கு அது மல்லலன் குறுத்தை ஈரும் பொழுதில் அல்லலுற்று அழுங்கி சோர அங்கையில் ஆளரா ஒன்று தீண்டிருச்சுன்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தைய அந்த குழந்தை ஓடுது, ஐயோ அடியாருக்கு தொண்டு செய்வது கட்டிடுமோன்னு ஓடுதான். அந்த குழந்தைய பாயில சுத்தி மூலையில வச்சிடறாங்க. அதன் பிறகு அவர் ஒன்று கொள்ளலாம் என்று பாடி தன்னுடைய பக்தியில் மேலிட்டா குழந்தையை உயிர்ப்பிக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தி. ஆனா ராகவேந்திரர் இருக்கிறார் இல்லைங்களா, ஸ்ரீ ராகவேந்திரர் அவரும் கூட சிறு வயது முதல் அவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அவருடைய அந்த அற்புத சக்தியினால் அவர் ஒரு கிராமத்துக்கு போனாராம். அங்க விருந்தோம்பல் நடக்கிறது, இவர் வந்து பூஜை பண்ணி கொண்டிருக்கின்றார். அப்போ ஒரு பெரிய அண்டாவில இது இருக்க பழச்சாறு இருக்கு, மாம்பழச்சாறு இருக்குதான். அப்போ ஒரு குழந்தை, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு இருக்கிறா, அது பாலைவனம் தண்ணியே இல்லை. இவருடைய அருணால் அந்த தண்ணீர் சுனையை உருவாக்கி தான் அணிந்திருந்த ஆடையை கூடாரமாக்கி அந்த இடத்துல அந்த குழந்தை பெண்ணுக்கு குழந்தை பிறந்ததுன்னு ஒரு செய்தி. யாரு? ராகவேந்திர சுவாமிகள். அதே மாதிரி அன்னதானம் நடப்பதற்காக சமையல் நடக்குது, குழந்தை வல்லாடி நிற்குது, இவர் பக்தியில இருக்கிறாரு. அப்ப கமண்டலத்துல ஒரு அந்த நீர்ல வந்து ஒரு வண்டு வந்து அடைச்சிடுது. உடனே அந்த வண்டை எடுத்து போட்டுட்டு வேற நீர் எடுத்துட்டு வர சொல்லும் போதே அவர் ஞான கண்ணில் அந்த விளையாடி கொண்டிருந்த குழந்தை அந்த மாம்பழ சாறு இருந்த அண்டாவில் விழுந்து இறந்து விடுகிறது. யாருக்குமே தெரியல. தெரியாத பொழுது இவங்க அதன் பிறகு இவர் தெரிஞ்சுக்கினு எல்லாரும் கூப்பிடும் போது அவர் குழந்தைய கூப்பிடுறாரு. எப்படி அப்போது அடிகள் நாயனார் புராணத்துல அவர் குழந்தை வந்தா அவருடைய விருந்தோம்பல் தடைப்படும் என்று தடுத்து நிறுத்தினாரோ அதே போல இவர் ராகவேந்திர சுவாமிகள் சொல்லும் பொழுது அவங்க ஏதோ சொல்றாங்க, அவர் விடவில்லை. அந்த குழந்தையை எடுத்துருவாங்க, குழந்தையை தேடி போய் பார்த்தா அந்த குழந்தை அண்டாவில விழுந்து இறந்து கிடக்குது. இந்த குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லினால் அத்தனை பேருடைய அன்னதானம் பாதிக்கப்படுமே என்று மறைக்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தையை வரவழைத்து நீரை எடுத்து தெளித்து அவர் விபூதியை தெளித்து பக்தியின் மேலிட்டால் ஒன்று கொள்ளலாம் என்று பாடலை பாடி அந்த குழந்தையை உயிர்ப்பித்தார். இந்த இடத்தில் இவர் அந்த கமண்டல நீரினை தெளித்து பக்தியின் மேலிட்டால் அந்த குழந்தையை உயிர்ப்பிக்க செய்தார் என்று அறியும் பொழுது ஆண்கள் எப்படியெல்லாம் பெண்கள் விட்ட அதிகமான ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்ப சேக்கிழார் பெரிய புராணத்து பாடத்துக்கும் சரி, ஆழ்வாருடைய ஆண்டாளுடைய திருப்பாவை பாடுறாங்கன்னு அடுத்து வரக்கூடிய சகோதரர் ஆதவன் சொல்லலாம். ஆனா ஆண்டாள் திருப்பாவை பாடினாலும் கூடவே மாணிக்க வாசகருடைய திருவம்பாவையும் பாடுறாங்க. எந்த இடத்துலயும் இன்னைக்கு தேவாரம் கோயில்கள் எல்லாம் அதை விட பாத்தீங்கன்னா இலக்கியங்களை விட்டுருங்க, மெய்யடியார்களை விட்டுருங்க, ஆன்மீக அடியார்களை விட்டுருங்க. அதாவது பெண்களுடைய பக்தி நாங்க என்ன சொல்றோம்னா வீடு சார்ந்தது. இப்ப ஐயா கூட சொன்னாரு, அம்மா நான் போய் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும், என் மனைவி சமைக்கணும், என் மனைவி விரதம் இருக்கணும். உங்களுடைய மனைவி இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்று செய்யக்கூடிய பக்தி தான் பெண்களுடைய பக்தி. ஆனா ஆண்களுடைய பக்தி எப்படி பாத்தீங்கன்னா கோயில் பூசாரிக்கிறார், அவர் யாருக்காக பூஜை செய்யறாரு? ஒரு ஒரு வீடுதோறும், வீதிதோறும், நாடுதோறும், நாட்டுல இருக்கக்கூடிய முதலமைச்சர் நல்லா இருக்கணும், நாட்டுல இருக்கக்கூடிய பிரதமர் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், வழிபடிய வேண்டும் என்றெல்லாம் பொதுநலத்தோடு சிந்திக்கின்ற ஆண்களுடைய பக்தி நாடு சார்ந்தது, பெண்களுடைய பக்தி வீடு சார்ந்ததுன்னு சொல்லலாம். நடுவரவுகளே ஒரே ஒரு கேள்வி, பிரிட்ஜுக்கும் பிரிட்ஜுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஆத்துக்குள்ள இருக்கும், பிரிட்ஜு ஆத்துக்கு மேல இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா பெண்களுடைய பக்தி பிரிட்ஜ் மாதிரி ஆத்துக்குள்ள இருக்கும். அதாவது பொதுவா வந்து ஆத்துக்குள்ளன்னு சில பேர் தான் பேசுவாங்க, நம்ம வீட்டுக்குள்ள தான் பேசுவோம். இருந்தாலும் சொல்றேங்க ஐயா, அது மாதிரி அவங்களுடைய பக்தி வீடு சார்ந்தது, ஆண்களுடைய பக்தி நாடு சார்ந்தது அப்படி சொன்னோம். அடுத்து ஐயப்ப சாமிக்கு விரதம் இருக்கிறத பத்தி சொன்னார், அந்த 48 நாள் கடுமையான விரதம் ஆண்கள் மட்டுமா இருக்கின்றார்கள், ஒருவரும் இருக்கிறார்கள். இயேசு பிரான் எடுத்துங்க, கிறிஸ்துவ மதத்தில் இயேசு பிரானுடைய பக்திக்கு ஈடு அந்த அன்பு, அன்புதான பக்தியினுடைய அடிப்படை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம்,
எல்லாருமே பார்க்கும் பொழுது ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த ஆண்கள் தெய்வங்களாக இருக்கின்றார்கள், ஆண்கள் அடியார்களாக இருக்கின்றார்கள், ஆண்கள் தொண்டு செய்கின்றார்கள், ஆண்கள் பல்வேறு நூல்களை படைத்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து பக்தியில் நாம் படிப்பதற்கான பல நூல்களை தந்தவர்களாக கூட யார் இருக்கிறாங்கன்னா ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிறப்பவர்கள் பல கோடி, இறப்பவர்கள் பல கோடி, ஆனால் இறப்பில்லாமல் என்றும் வாழ ஆன்மீகமே உயிர் நாடி என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நமக்கெல்லாம் ஆன்மீகத்தினால் அதிக ஈடுபாடு உடையவர்கள் யார் என்று சொன்னால் இவங்களதான் சொல்லணும். அதான் கண்ணப்ப நாயனார் தெரியும், கண்ணையே அப்பினார். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை எடுத்து படித்தீர்களானால் நிச்சயமாக அவர்களுக்கு விருந்தோமல் செய்தது பெண்ணா இருக்கலாம், அது பெண்ணினுடைய கடமை. பெண் வந்து தன்னுடைய கடமை கடமை பதி பக்தி கடமை, பெண்ணுடைய தன் பிள்ளை தன் குடும்பம் தன் வீடு நல்லா இருக்கணுன்றதுக்காக விளக்கேத்துறாங்க. ஆனா ஆண்களுடைய பக்தி தாங்கள் எழுதிய பாடல்களின் மூலமாக, கோயில் திருப்பணிகளின் மூலமாக, இப்படி நிறைய சொல்லி கொண்டே போல இவ்வளவுதான் ஒரு இதுக்குள்ள அடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவர்களுடைய பக்திக்கு எடுத்துக்காட்டா பல்வேறு நாயன்மார்களுடைய வரலாற்றையும் ஆழ்வார்களுடைய வரலாற்றையும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளலாருடைய எத்தனையோ பேருடைய வரலாற்றை எடுத்து படிக்குமானால் படித்தோமானால் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் ஆண்கள்தான், ஆண்கள்தான், ஆண்கள்தான் என்பதில் மறுப்பே இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை தந்த இந்த அரண் பன்னாட்டு அமைப்பிற்கு நன்றி. நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என் பணிவான வணக்கத்தையும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி பூங்குழலி பெருமாள் மிக சிறப்பாக அவருடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கிறார். அவர் பேசும்போது நம்மளாம் மகிழ்ச்சியா இருந்தோம், ஏன்னா பரவாயில்ல, ஆண்கள்லாம் பக்தியில சிறந்தவங்க போல இருக்கு. ஏன்னா அவங்களுடைய எடுத்துக்காட்டுகள் எல்லாமே மிக குறிப்பா இப்போது நம்மிடத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிற வாரியார் சுவாமிகள் உட்பட பல பேருடைய பக்தியை அவர்கள் சொன்னார்கள். ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய எழுதியிருக்கிறார்கள், நிறைய எழுதியிருக்கிறார்கள், நிறைய செய்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் ஆண்களாக இருப்பதனால் அவர்கள்தானே பக்தியிலே சிறந்தவர்கள். மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா பேசுவார். இறைவனை ஒரு இடத்துல நாயிற்கடையாய் இருந்த என்னை ஆட்கொண்ட தாயிற்சிறந்த தயவான தத்துவனேன்னு பேசுறார். நாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அடியவனாக இருக்கக்கூடிய என்னை ஆட்கொண்ட பெருமானே எப்படி சொல்றாரு, தாயிற்சிறந்த தயவான தத்துவனே, சிவபெருமான தந்தையில் சிறந்த தயவான தத்துவனே சொல்லல அவரு. ஏன் அப்படின்னு சொன்ன, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்கள் கடவுளை தேடி போகலாம், அது அவங்க வேலை, ஆனா பெண்கள்லாம் கடவுள் வடிவங்கள், எல்லா இடத்துலையும் கடவுள் பிறக்க முடியாதுன்றதுனால தான் தாய்மார்களை படைக்கிறான் அப்படின்னு ஒரு ஆங்கில கவிஞன் எழுதுறான். எல்லா இடத்துலயும் கடவுள் போக முடியாது, அப்ப என்ன பண்றார், தாய்மார்களை படைக்கிறார். அப்ப படைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் தெய்வத்துடைய வடிவம் என்பதுதான் உண்மை. ரொம்ப நல்ல திருநீலகண்டரை பற்றி பேசியிருக்கிறார்கள். போற போக்குல ஒரு செய்தி சொல்லிட்டாங்க, ஆண்களுக்கு தான் உள்ள தூய்மை இருக்கிறது அப்படின்னு பேசினாங்க. பெண்களுடைய உள்ளமே தூய்மையானது நம்ம. வள்ளுவர் சொல்ல, தெய்வம் தொழால் குழுணுன் தொழுதெழுதவின் பெய்யன பெய்யும் மழை. கடவுளையே ஒரு பெண் வழிபடவில்லை என்று சொன்னாலும் கூட தன் கணவனை கற்புடையவளாக இருந்து எப்போதும் பாதுகாக்கக்கூடிய பெரிய நிலையில இருக்கிற காரணத்தினால்தான் மழை பெய் என்று சொன்னால் பெய்கிறது, இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கிறது என்று வள்ளுவர் பேராசன் பேசுறது. நிறைய வள்ளலாரை பத்தி நிறைய செய்தி சொன்னீங்க. வள்ளலார் வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தி, வள்ளல் பெருவான் திருவெற்றியூர்ல இருக்கார், அவங்க அண்ணன் என்ன பண்ணுவார், வள்ளலார படிக்க சொல்றார், வள்ளலார் படிக்க மாட்டேன்றார். அதனால கோபம் வருது,
நீ வீட்டுல இருக்கவன போடா அப்படின்னு அண்ணன் வந்து திரும்ப வரும் வெயிட் பண்ணு அவங்க உங்களை சொல்லிட்டாருன்றதுக்காக என்ன பண்றார் பகல்ல இருக்க மாட்டார் இரவுல வந்து திண்ணையில படுத்துக்குவார் அன்னைக்கு சரி தம்பி வரட்டுமே சாப்பாடு எடுத்துட்டு வரலான்னு அண்ணி என்ன பண்றாங்க உள்ள படுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் வந்தார் திண்ணையில படுத்துக்கினார் அவர் தினந்தோறும் வழிபடக்கூடிய வடிவுடை அம்மன் பாக்குறாங்க ஐயோ புள்ள பசிய படுத்துருக்கான் அவங்க அண்ணியார் உருவத்துல வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க எழுந்திருப்பா சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு அந்த கை கழுவி ஈரத்தோட அதெல்லாம் தெரியுது இவர் படுத்துட்டார் திடீர்னு தூக்கத்துல வீழ்ச்சியிருந்த அந்த அம்மையார் வந்து பார்த்தா வள்ளலார் படுத்துருக்கிறார் திண்ணையில அவர் எழுப்புறாங்க தம்பி சாப்பிடுப்பான்னு என்னம்மா சொல்றீங்க இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க நான் சாப்பிட்டேனே இப்படி சொல்றீங்களே அப்படின் போது நான் எங்கடா வந்து கொடுத்தேன் நான் எங்க சாப்பிட்டேன் நீ எங்க சாப்பிட்ட அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க கை கழுவுன ஈரம் கூட என்ன காயல வள்ளலார் காட்டுறார் அப்ப ஒரு குழந்தை பசியோடு இருக்கிற போது தாய்மையே வடிவம் கொண்ட அன்னை என்ன செய்யறாள் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்ததாக கதையெல்லாம் இருக்கு அபிராமிப்பட்டர் ஒரு இடத்துல எழுதுவார் முன்னவளே கரை கண்டவனுக்கு மூத்தவளே என்று எழுதுவார் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவம் முதலா சக்தி முதலா அப்படின்னா உலகம் சக்தியில தான் ஆரம்பிக்குது சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க தவிர சிவம் இல்லையே சக்தி இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதன் உடல் இயங்கணும் அப்படின்னா சக்தி வேணும் சத்து இல்லை நம்ம சாதாரண வார்த்தையில சொல்றோம் ஆனால்தான் நம்ம மண்ணின் கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுறாரு எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா என்று அவர் எழுதுனது அதான் காரணம் மகாகவி பாரதி பராசக்தியை உருகி உருகி பாடுறான் கண்ணனை விடவும் கண்ணனை கண்ணம்மாவாக அவன் பாடிய கவிதைகள் தான் அதிகம் காற்று வெளியிடை கண்ணம்மா நிந்தன் காதலுற வேண்டும் நிறைய பாடல் இருக்குது ஆக ஒருவன் பாடினார் ஒருவர் அதிகமாக எழுதிவிட்டார் ஆண்கள் தான் எழுதியிருக்கிறார்கள் பெண்களுக்கு பக்தி இல்லை என்று சொல்வது சரியா என்று எனக்கு தெரியாதுமா நீங்க பேசுறதை வச்சுதான் நான் சொன்னேன் நீங்கள் சொன்ன அற்புதமான அந்த செய்திகளை உள்வாங்கி கொண்டு இல்லை இல்லை பெண்களை விட ஆண்களை விடவும் பெண்கள் தான் பக்தியிலே சிறந்தவர்கள் என்று சொல்வதற்காக நமது அருமை சகோதரர் தேசம் மற்றும் உலகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிற உலகம் சுற்றும் வாலிபர் தான் நம்ம அவரை சொல்லுவோம் நமது அன்பு தம்பி ஆதவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஆன்மீகத்தில் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர்கள் பெண்களே என்ற அணியிலே அவர் பேச அன்போடு அழைக்கிறேன் தீப ஒளி திருநாளாம் இந்நன்னாளில் இந்த அழகானது ஒரு ஆன்மீக பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரண் பன்னுலக தமிழ் பண்பாட்டு மன்றத்திற்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய முனைவர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆன்மீகத்திலே ஆன்மீக உணர்விலே தோய்ந்து இன்றைக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை பெண்களுக்காக வழங்க இருக்கக்கூடிய அன்பிற்கினிய நடுவர் பெருந்தகை தீந்தமிழ் தென்றல் கவிஞர் ஐயா அவர்களே எனது அணியிலே பேசி இங்கே இணைப்பிலே இருக்கக்கூடிய அறந்தை முத்துவேல் ஐயா அவர்களே எதிரணியிலே பேசி அன்பிற்கினிய பேராசிரியை பெருந்தகை ரேவதி அம்மையார் அவர்களே அன்பிற்கினிய தோழியர் பூங்குழலி பெருமாள் அவர்களே இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் இனிய நல் வணக்கங்களை புதுவை ஆதவன் நான் தெரிவித்துக் கொண்டு ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் பெண்களே பெண்களே என்கிற அணிக்கு வாதிட நான் என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன் அன்பிற்கினிய நடுவர் பெருந்தகை அவர்களே ஆண்கள் அணியில் பேசிய அன்பிற்கினிய பேராசிரியர் பெருந்தகை ரேவதி அம்மையார் அவர்கள்
பாதி கதையை சொல்லிவிட்டு மீதி கதையை மறைத்து விட்டார்கள். பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கிற வேலையை செய்வதை போல என்று சொல்லுவார்களே, அப்படி பார்த்தீர்களா பார்த்தீர்களா, தஞ்சை பெருங்கோயிலை கட்டியவன் ஒரு ஆண் தானே என்று. அதே தஞ்சையிலே, தஞ்சை பக்கத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஊரினுடைய பெயர், அதாவது அந்த கோயில், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தாடக ஈச்சுவரம் என்று அந்த அந்த ஊருக்கே அந்த கோயிலுக்கு பெயர். ஏனென்று சொன்னால் அந்த மீதி கதை அவர்கள் விட்டார்கள் அல்லவா, அந்த உண்மையை நான் சொல்ல வேண்டும் அல்லவா. அந்த தாடக ஈச்சுவரத்தில் இருக்கக்கூடிய அந்த தலவிருட்சம் பனைமரம் என்பதால் அந்த இடத்திற்கு தாடக ஈச்சரம் என்று அந்த பெயரிட்டார்கள் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, தாடகை என்று ராமாயணத்திலே இருக்கக்கூடிய தாடகை என்பது வேறு, இங்கே இருக்கக்கூடிய தாடகை என்பது வேறு. அந்த தாடகை என்கிற அந்த பெண் ஆச்சாரம் குறையாமல் பூ தொடுத்து கடவுளுக்கு மாலையாகி ஈஸ்வரனுக்கு, அவர்கள் சொன்னார்களே ஈஸ்வரனுடைய அந்த பெருமையை, அந்த ஈஸ்வரனுக்கு மாலையாக போடுவாள். இன்னும் சொல்ல போனால் ஆசாரமாக இருக்கக்கூடிய அளவிலே, இப்பொழுதெல்லாம் நாம் இந்த கொரோனா காலத்திலே முகக்கவசம் அணிந்து கொண்டு நாம் செல்கிறோமே, அது போல பூ தொடுக்கிற பொழுது பேசக்கூடாது. அதே போன்று பேசினால் அந்த துகள்கள் எப்படி இப்படி நாம் அந்த இன்றைக்கு சொல்லுகிறோமே, அந்த துகள்கள் கொரோனா சீநுண்மி வருகிறது என்ற அந்த துகள்கள் கூட அந்த மலரிலே பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வாயை கட்டி கொண்டு பூவை கொடுத்து அந்த அவ்வளவு ஆசாரமாக அந்த தாடகை என்பவள் அந்த ஈஸ்வரனுக்கு போடுவாள் என்பது அந்த கதையிலே வரக்கூடிய ஒரு சம்பவம். அதற்கு பிறகு வரக்கூடிய கதையைத்தான் நீங்கள் இப்பொழுது மீண்டும் உற்று பார்க்க வேண்டும். தம்பி ஆதவன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதவன் சொல்லுங்க, பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டினாரு, அவர் ஆண்மகன் தானே, கோயில் கட்டினதுக்கு அப்புறம் மாலை போட தானே பெண்கள் வராங்கன்னு அவங்க கேக்குறாங்க. மாலை சூடுவது கூட, ஐயா இவர்கள் சொல்றது போல மாலை சூடுவது என்பது ஆண்மகனுடைய மதிப்பை இவர்கள் மாலை சூடி உயர்த்துகிறார்கள், அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்கள் அந்த கதையிலே, அந்த அதே தஞ்சையிலே இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய கதையினுடைய ஒரு பகுதியை அவர்கள் மறைத்து சொன்னார்கள். மீதியைத்தான் நான் சொல்கிறேன், அந்த தாடக ஈச்சுவரத்தினுடைய அந்த கோயிலே நடந்த கதை தான் இது. புராணம் வேதத்திலே பார்த்தீர்களா, புராணத்திலே பார்த்தீர்களா பெண்கள் என்று கேட்டார்களே, அதற்காக இந்த கதையை நான் சொல்லுகிறேன். என்ன, அந்த தாடகையினுடைய புடவை நெகிழ்கிறது, உடனே அவள் அந்த ஒழுக்கமும் சிதறக்கூடாது, அதே நேரத்திலே ஆசாரத்தையும் மீறக்கூடாது என்பதால் இதற்கு மேல் சிவன் விட்ட வழி என்று சிவன் மேல் உள்ள ஆன்மீக உணர்வினால், ஆன்மீக பக்தியினால் அவரை துதித்துக் கொண்டே இனிமேல் ஆண்டவன் பார்த்துக் கொள்வார், சிவன் பார்த்துக் கொள்வார் என்று அந்த கையை ஒடுக்கி கொண்டு, அந்த இடுக்கிக் கொண்டு மாலையை போட போகிற பொழுது சிவனே அவருடைய அந்த தாடகையினுடைய ஆன்மீக பக்தியை உணர்ந்து தலையை சிறிது சாய்த்தி அந்த மாலையை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், இந்த இடத்திலேதான் ஆண்டவனே தலை குனிந்து சிறிது தலை வணங்கி ஆன்மீக உணர்வை, அந்த பெண்ணினுடைய ஆன்மீக பக்தியை நெச்சி அந்த தலை வணங்கி ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், இந்த இடத்திலே பெண்ணுடைய பக்தி, பெண்ணினுடைய ஆன்மீகத்தினுடைய அந்த உணர்வு அதிகமாக இருக்கிறதா இல்லையா? இதை ஏன் அவர்கள் அணி தலைவி அவர்கள் மறைத்துவிட்டு பிறகு அந்த அந்த சிலையை நிமித்துவதற்காக வந்த கதையெல்லாம் மீதி கதையை சொன்னார்கள், இந்த பாதி கதையை விட்டு விட்டார்கள். எனவே இதிலே கூட பார்த்தால் குறிப்பாக பெண்ணினுடைய ஆன்மீக உணர்வுதான் இந்த இடத்திலே தெரிகிறது. அது மட்டுமல்ல, எனக்கு பின்னாலே பேசிய அன்பிற்கினிய தோழியர் பார்த்தீர்களா பார்த்தீர்களா ஆண்டாள் இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்கு ஒன்றனை, பூங்குழலி பெருமாள் அவர்களுக்கு ஒன்றனை சொல்ல விரும்புகிறேன். திருமண பத்திரிகையிலே பார்த்தால் நாயன்மார்களுடைய பாடல்களை நீங்கள் பெரும்பாலும் பார்க்க முடியாது. அதிகமாக அந்த பாடல் நேரத்துடைய அருமை கருதி அந்த வரிகளை மட்டும், கடைசி வரிகளை கோடிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். கைத்தளம் பற்றிட கனா கண்டேன் தோழி என்று ஆண்டாளுடைய பாசரத்தை திருமண அழைப்பதிலே போடுகிறார்களே தவிர எதற்கென்று சொன்னால், ஆன்மீக உணர்விலே
பெண்கள் இப்படி சிறப்பாக இருக்கிறார்கள், இல்லற சோலையிலே போகக்கூடிய பெண்கள் அந்த ஆன்மீக உணர்விலே கொஞ்சமும் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திருமண பத்திரிகையிலே கூட ஆண்டாள் பாசுரத்தை போட்டு பெண்களுடைய ஆன்மீக பக்தியை மிஞ்சி இருப்பதாக காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதே போன்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு ஆண்மகன் கோயிலுக்கு போகிறான், கோயிலுக்கு போகிற பொழுது நல்ல திருநீர் கழுத்திலே கொட்டை, ஆனாலும் அவசர அவசரமாக ஓடுகிறான். ஓடி உள்ளே சென்று கடவுளிடத்திலே வேண்டுகிறான். கடவுளிடத்திலே வேண்டுகிற பொழுது கையெடுத்து கும்பிடுகிறான், கண்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் மனம், அவனுடைய அந்த ஆன்மகனுடைய மனம், ஐயோ நேற்றுதானே ஹவாய் செப்பலுக்கு விட்டுவிட்டு 500 ரூபாய்க்கு ஒரு நல்ல புது செருப்பை வாங்கினோமே, அந்த செருப்பை வெளியிலே விட்டுவிட்டு வந்திருக்கிறோமே, அதை எவனாவது திருவிட்டிருப்பானோ அல்லது இருக்குமோ இல்லாதோ போயிடுமோ என்று அந்த ஆண் கைகளை வணங்கி இருக்கிறானே தவிர மனமெல்லாம் அந்த புதிதாக 500 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிய செருப்பின் மீதுதான் அவனுக்கு நினைவெல்லாம் இருக்கிறது. இதுதான் ஆண்களுடைய பக்தியா? இப்படிப்பட்ட பக்தி தான் இன்றைக்கு அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. கணவனுக்காக, இல்லறத்திற்காக, நாட்டிற்காக, வீட்டிற்காக தங்களை தியாகம் செய்து கொண்டு விரதம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் வீட்டிலிருந்துதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பரிமாணிக்கிறது. எனவே ஆன்மீக உணர்வு என்று வருகிற பொழுது குறிப்பாக பெண்களிடத்திலேதான் ஆன்மீக பக்தி அதிகம் கலந்திருக்கிறது நடுவரவர்களே. அது மட்டுமல்ல, இன்னொன்றனையும் பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவி அவர்கள் சொன்னார்கள், புராணத்திலே நீங்கள் காட்ட முடியுமா பெண்களுடைய பக்தி என்று. இன்னொன்றனையும் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எல்லாம் சொல்லலாம், பாஞ்சாலிக்கு குறிப்பாக கிருஷ்ண பரமாத்மா சேலையை கொடுத்தாரு என்று சொல்லலாம். ஆனால் அந்த மானத்தை காப்பதற்கு சேலையை கொடுத்த கிருஷ்ண பரமாத்மா நன்றிக்கரனாகத்தான் பாஞ்சாலிக்கு சேலையை கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பு ஒரு கதை உண்டு. என்னவென்று சொன்னால், கையிலே அடிபட்டு விரலிலே காயத்தோடு ரத்தம் ஒழுகுகிறது கிருஷ்ண பரமாத்மாவின் விரல்களிலே. அப்பொழுது தன்னுடைய புடவையை கிழித்து அந்த விரல்களிலே வடிந்து கொண்டிருக்கக்கூடிய ரத்தத்திற்கு கட்டு போட்டால் பாஞ்சாலி என்கிற அந்த இடத்தை பார்த்து பிறகு அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கிற பொழுது அந்த பக்தியை, அந்த பாஞ்சாலியுடைய நன்றியை, ஆன்மீக உணர்வை, அந்த நன்றி கடனை பிரதிபலிப்பாக கொடுப்பதற்காகத்தான் கிருஷ்ண பரமாத்மா பிறகு அவருடைய மானத்தை காப்பதற்காக சேலை கொடுத்து உதவுகிறான் என்று பார்க்கிற பொழுது முதலில் ஆன்மீக உணர்வாக இருந்து கிருஷ்ண பரமாத்மாவிற்கே உதவியவள் என்று பார்க்கிற பொழுது கூட புராண காலத்திலே நம்முடைய ரேவதி அம்மையார் அவர்கள் சொல்வார்களே, அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இப்படி ஆன்மீக உணர்விலே புராண காலத்திலிருந்து அல்ல, இன்றைக்கும் வரைக்கும் பெண்கள் இன்றைக்கும் அவர்கள் அந்த ஆன்மீக உணர்விலே, பக்தி உணர்விலே செழித்து கொண்டிருக்கிறார்கள், மேலோங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் கோலம் போடுகிறார்களா இன்றைக்கு என்று பார்த்தால், இன்றைக்கு சில வீடுகளில் கோலம் கூட போடுகிறார்கள். என்ன, கொஞ்சம் அதே கோலம் தான், கொஞ்சம் டெக்னாலஜி சயின்ஸ் அறிவியல் கொஞ்சம் வளர்ந்து விட்டது. ஒரு இயந்திரம் அதே அரிசி மாவை போடுகிறார்கள், ஒரு அழுத்து அழுத்தி விட்டால் ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம், எறும்புகள் எல்லாம் அதை சாப்பிடுவதன் மூலம் இறைவன் மூலம் அந்த உணர்வு, அந்த பசி அந்த ஜீவராசிகளுக்கு போய் சேருகிறது என்பதற்காகத்தான் இப்பொழுதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், கோலம் போடுகிறார்களா, எந்த பெண்கள் வீட்டில் கோலம் போடுகிறார்கள் என்று கேட்கலாம். இன்றைக்கு இயந்திரம் வந்து விட்டது, அறிவியல் உலகம் ஒரே அமுக்கு கோலம் முடிந்து விட்டது. ஆனால் அதிலே இன்றைக்கும் அதே அரிசி கோலமாகவும் தான் இடுகிறார்கள். இவையெல்லாம் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அவர்கள் மேல் அந்த பக்தியில் இருக்கக்கூடிய உணர்வை பார்க்கிறோம். நடுவரவர்களே, உங்களுக்கே தெரியும், நீங்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மாலை போட்டு கொண்டு போகக்கூடிய நீங்கள், குறிப்பாக வீட்டிலே இருக்கக்கூடிய அன்னியார் அவர்கள் உங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்து விரதம் இருந்து போகிற கணவர் திரும்ப வர வேண்டும் என்கிற அந்த தியாக உணர்வோடு, ஆன்மீக பக்தியோடு அன்னியார் அவர்கள் வேண்டிக் கொள்கிற அந்த ஆன்மீக உணர்வு தான் நீங்கள் சென்று திரும்பி இல்லத்திற்கு வருகிற வரை அவர்களுடைய நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக உணர்வு தான் உங்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கிறது என்று சொன்னால்,
பெண்களுடைய அந்த உணர்வு தான், பெண்களுடைய அந்த பக்தி தான் ஆண்களுக்கு ஒரு அரணாக இந்த அரண் என்கிற அமைப்பின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றத்திலே ஆண்களுக்கு அரணாக ஆண்களுடைய உயிர் திரும்ப அதே சென்ற கணவர் திரும்ப வர வேண்டும் என்கிற அந்த ஒரு நினைப்பிலே அரணாக இருப்பது என்று பார்க்கிற பொழுது கூட அந்த இடத்திலே பெண்களுடைய ஆன்மீக உணர்வு தான் மேலோங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவர் அவர்களும் சரி, அதே போன்று எதிரணியிலே பேசிய அன்பிற்கினிய பூங்குழலி பெருமாள் அவர்களும் கூட ராமகிருஷ்ணர் பரமஹம்சரை பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் சொன்னார்கள். நான் ராமகிருஷ்ணர் மடத்திற்கு வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்திற்கு சென்றிருக்கிறேன். மேற்கு வங்காளத்தினுடைய விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்ச இல்லத்திற்கு சென்றிருக்கிற பொழுது அந்த கதையை அந்த சூழலை சொல்லி கொண்டு வந்த அந்த கைடு சுற்றுலா வழிகாட்டி எங்களிடத்துல என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த இடத்திலே ராமகிருஷ்ணர் இருந்தார், இந்த இடத்திலே அம்மையார் இருந்தார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு விரைவாக சொன்னார். அந்த வரிகள் இன்றைக்கும் என் காதுகளிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், தன்னுடைய மனைவியிடத்திலே நம்முடைய அணியினுடைய தலைவர் அரந்தை முத்துவேல் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் அல்லவா, அது போல அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் மனைவி சாரதா தேவியை கடவுளாக பார்க்கிறேன் என்று சொன்ன இடம் இந்த இடம் என்று சொல்லி அந்த சுற்றுலா வழிகாட்டி சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த இடத்திலேதான் நீங்கள் பார்க்க வேண்டும், ஆன்மீக உணர்விலே பெண்களுடைய பக்தி தான் மேலோங்கி இருக்கிறது என்பதற்காக அந்த ஒரு விவேகானந்தருடைய குரு என்று சொல்லக்கூடியவர், ஆன்மீக உணர்வினுடைய உச்சம் என்று சொல்லக்கூடியவரே ராமகிருஷ்ண பரமஹம்சரே தன்னுடைய மனைவி சாரதா தேவியை கடவுளாக பார்க்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இடத்திலே பெண்களுடைய ஆன்மீக உணர்வு தான் மேலோங்கி இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா நடுவரவர்களே? அது மட்டுமல்ல, அதே போன்று ஆலயம் தொடுவது சாலவும் நன்று என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அது கூட ஒரு பெண்பார் புலவருடைய கூற்றுத்தான். எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டார்களே, இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு அடுக்கி கொண்டே போகலாம். ஆண்களுடைய ஆண்களுடைய அந்த உணர்வுக்கு என்று பார்த்தால் ஆண்களுடைய உணர்வுலே என்பது சுயநலம் இருக்கும், ஆனால் பெண்களுடைய ஆன்மீக அந்த பக்தி உணர்விலே சுயநலம் இருக்காது. அப்படியே ஒரு கால நேரத்திலே சுயநலம் இருந்தாலும் அதிலே பொது நலம் இருக்கும், வீட்டு நலம் இருக்கும், நாட்டு நலம் இருக்கும். அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது குறிப்பாக நீங்கள் சொன்ன நடுவர் அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா கவியரசு கண்ணதாசன் அவர்கள், ஆகையால் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்கள், உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, உறவுக்கு காரணம் பெண்களடா என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ஆன்மீக உணர்விலே அவர்களுடைய அந்த பக்தியினாலே தான் இந்த இல்லம் வாழ்கிறது, அந்த குழந்தைகள் வாழ்கிறார்கள், நாடு வளம் பெறுகிறது என்பதற்காகத்தான் உறவுக்கு காரணம் அந்த உறவு, அந்த ஆன்மீக உறவாக இருந்தாலும் சரி, இல்லற உறவாக இருந்தாலும் சரி, பெண்கள் அவர்களுடைய கடமையை மிக சிறப்பாக செய்கிற காரணத்தினாலே தான் குறிப்பாக காலை எழுந்தது முதல், ஏன் இது இதோ இப்பொழுது தீபாவளி வருகிறது, காலையில யார் எழுந்திருக்கிறார்கள்? முதலில் பார்த்தால் எல்லார் வீட்டிலும் சரி, பெண்கள் தான் முதலில் எழுந்து குளித்து விட்டு அந்த சாமி கும்பிடுவதற்கு அணியமாகிறார்கள். ஆண் தூங்கி கொண்டிருப்பார், இவர்கள் போய் எழுப்ப வேண்டும். இதிலிருந்தே தெரியவில்லையா பெண்களுடைய பக்தி உணர்வு என்பது எந்த அளவிற்கு மேலோங்கி இருக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. ஆனால் ஆண்களுடைய பக்தி உணர்வு என்பது அப்படி அல்ல. ஒருவன் ஒரு திருநீரை இட்டுக் கொண்டு அதே போன்று நல்ல உடையை உடுத்திக் கொண்டு ஒருவன் கோயிலிலே வேண்டிக் கொண்டிருந்தானாம், பெருமாளே பெருமாளே பெருமாளே, அமெரிக்காவுடைய தலைநகர் லண்டன் என்று மாற்றி விடுங்கள், அமெரிக்காவுடைய தலைநகர் லண்டன் என்று மாற்றுங்கள் என்று சொல்லி காடையில இட்டுக் கொண்டானாம். பகதிலே இருந்த ஒரு பெரியவர், என்னடா இது, இது வினோதமாக இருக்கிறதே இவன் பிரார்த்திக் கொள்வது என்று அவரிடத்துல, என்ன தம்பி நீ வேண்டிக் கொள்வது வினோதமாக இருக்கிறதே என்று கேட்கிற பொழுது அந்த மனிதன் சொன்னானாம், நான் இன்டர்வியூலே நான் ஒரு கேள்வியை கேட்டார்கள், அமெரிக்காவுடைய தலைநகர் எது என்று கேட்டார்கள், நான் லண்டன் என்று எழுதிவிட்டு வந்துவிட்டேன், எனவே அதை லண்டன் என்று மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னாலும், இதுதான் ஒரு ஆன்மீக உணர்விலே இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணற்ற ஆண்களுடைய நிலை இதுதான். எனவே அந்த ஆண்களுடைய மனம் அலைபாயும், ஆனால் பெண்களுடைய மனம் என்பது ஒருமித்த உணர்விலே ஒரே எண்ணத்தோடு உள்ள, நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா நடுவர்களே, நீங்கள் தொடக்கம் பொழுது தொடக்கத்திலே சொன்னீர்கள்,
பெண்களுடைய உணர்வு என்பது உள்ளம் உருகி அந்த கலந்து அந்த உணர்வோடு அந்த கடவுளை துதிக்கக்கூடிய உணர்விலே கலந்து இரண்டர கலந்திருக்கக்கூடிய உணர்வு இருக்கிற காரணத்தினாலே குறிப்பாக இந்த பட்டிமன்றத்துடைய அரண் அமைப்பு நடத்தக்கூடிய இந்த பன்னாட்டு தமிழர்வு மன்றத்தினுடைய இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு மிக அழகாக இருக்கக்கூடிய இந்த அரணுக்கு அரண் சேர்க்கக்கூடிய ஆன்மீக உணர்வுக்கும் ஆண்களுக்கும் அரண் சேர்க்கக்கூடிய விதத்திலே பெண்களுடைய ஆன்மீக உணர்வுதான் அதிக அளவிலே மிஞ்சி நிற்கிறது, அதே விதத்திலே மிகுதியாகவும் இருக்கிறது என்கிற நல்லதொரு தீர்ப்பினை வழங்கி இந்த பட்டிமன்றத்திற்கு ஆன்மீக உணர்விலே மிகுந்த பக்தி உணர்வாக இருப்பது பெண்களே 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 என்று சொல்லி எனது அணியினுடைய அணிக்கு பலம் சேர்த்து எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தம்பி ஆதமன் அவர்கள் ரொம்ப உணர்ச்சியோடு உத்வேகத்தோடு பேசியிருக்கிறார். கேட்கிறார், மாலை போடுகிற போது ஒரு பெண்ணுடைய மேலாடை நழுவ பார்த்து அந்த பெண்ணுக்கு ஒரு அவமானம் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தானே தலைதாழ்ந்து சிவபெருமான் மாலையை வாங்கி கொண்டாரு, எந்த ஆண் அடியவருக்காவது அப்படி செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இன்னொன்னு சொன்னார், உண்மைதான் அது. இப்போ ஆண்டாள் தன் கழுத்தில் அணிந்த மாலையை பெருமாளுக்கு அணிவிக்கிறார், திரும்பி வந்து அதை பெரியாழ்வார் எடுத்து போய் சூடுகிற போது ஒரு முடியை பார்க்கிறார், கோபித்துக் கொள்கிறார், வேற மாலையை போய் பறிச்சுன்னு வந்து மாலை போடும்போது ஒவ்வொரு மாலையாக அருந்து அருந்து கீழே விழுகிறது. ஏற்கனவே ஆண்டாள் கழுத்தில் இட்ட மாலையைத்தான் ஏற்றுக்கொள்கிறது, அதனால்தான் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அவருக்கு பெயர் இருக்குது. இப்படிலாம் பெண்கள் இருக்கிறார்கள் சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்க, பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு போனா ஊர் கதை பேசுவாங்க, அந்த அம்மனுக்கு என்ன நகை போட்டுக்கிறாங்க, என்ன புடவை கட்டுக்கிறாங்க பெண்கள் பேசுவாங்கன்னு இந்த ஆண்கள் அணியிலே பேசியவர்கள் சொன்னார்களே, அதெல்லாம் பொய். ஆம்பளைங்க மட்டும் என்ன செய்யறோம், வெளியில ஒரு செருப்பு விட்டு போனமே அந்த செருப்பு இருக்குதா இல்லையான்னு பாக்குறானே, இது பக்தியா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் உண்மையிலே இது நடந்தது, என்கிட்ட வந்து சொன்னான், கல்யாணத்துக்கு போனங்க 2000 ரூபாய் இருக்கும் புது செருப்பு, உள்ள போய் வெளியே வர காண போச்சு. அடடா, நான் கேட்டேன், ஏப்பா கல்யாணத்துக்கு போனே ஒரு பழைய செருப்பு போட்டுன்னு வரக்கூடாதா, சரி சரி பரவாயில்ல அப்படி என்ன செஞ்ச அப்படின்னு, என் செருப்பே நான் போட்டுன்னு வந்துட்டேங்க அப்படின்னா. அப்போ அவன் பார்த்தது இன்னொருத்தனுடைய செருப்பு, அதை எடுத்துன்னு வரலாம் இவன் பார்க்குறான், இந்த மாதிரி ஆண்கள் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இப்படித்தானே ஔவையார் எழுதினாங்க, அவ பெண் தானேன்றார். அது முன்னாடி ஒரு வரி எழுது, அந்த அம்மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எழுது, அப்பாவும் அம்மாவும் முன்னறி தெய்வம் எழுதல, அம்மாவும் அப்பாவும் முன்னறி தெய்வம் தான் எழுதுறாங்க அப்படின்னு பல்வேறு செய்திகளை ரொம்ப அழகாக அவர் பேசியிருக்கிறார். ஏறக்குறைய பட்டிமன்றத்திலே ஒரு நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். காலத்தினுடைய அருமையை கருதி நிறைய பேசலாம், ஆனால் மிக சுருக்கமாக என்னுடைய தீர்ப்பை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சொல்லாம கூட கோர்ட் மாதிரி, அதாவது சில இடத்துல சொல்லுவாங்க ரிசர்வ்னுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்வாங்க, அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம சொல்லலாம், ஆனால் பட்டிமன்றத்தில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அரண் அமைப்பு இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்களா, அப்படி தந்தாலும் இந்த பட்டிமன்றத்தில் இவங்களா பேசுவாங்களா அப்படிலாம் யோசிக்கணும். அதனால் இந்த இலக்கிய பட்டிமன்றத்தெல்லாம் உடனடியாக நம்ம தீர்ப்பு சொல்கிறது தான் நல்லது. இந்த தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் மிக அழகாக இந்த தலைப்பில் பேசிய அறிஞர் பெருமக்கள் நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொடுப்பேன். ஏன்னா நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய செய்தி எடுத்திருக்கிறாங்க, நிறைய செய்தியை உள்வாங்கியிருக்கிறாங்க, உள்வாங்கி கொண்டு அவர்கள் பேசியிருக்கிறார்கள்.
காலம் காலமாக இந்த ஆண்கள்தான் இதையெல்லாம் செய்தார்கள் என்று பேச வந்தவர்கள் முதன்மையாக அவர்கள் எடுத்துக்கொண்டது எழுதப்பட்ட வேதங்களாக இருந்தாலும் சரி, மந்திரங்களாக இருந்தாலும் சரி, பாசுரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே நிறைய எழுதியவர்கள் ஆண்கள்தான். வாழ்ந்த அடியவர்கள் ஆண்கள்தான் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். திருப்பணிகளை செய்தவர்கள், அதை முன்னிட்டு செய்தவர்களாம் ஆண்கள் தானே, அவர்களுக்கு தானே அந்த பக்தி அதிகமாக இருக்கும் என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எதிரணியிலே இருந்து வந்து பெண்களை பற்றி பேச வந்தவர்கள், அவர்களுடைய சுருக்கமான பதிவு என்னவென்றால், ஆணுக்கு வேண்டுமென்றால் ஆன்மீகத்தில் மட்டும்தான் பக்தி இருக்கும், ஆனால் பெண்ணுக்கு குடும்பத்தின் மேல் பக்தி இருக்கிறது, இறைவன் மேல் பக்தி இருக்கிறது, தேசத்தின் மேல் பக்தி இருக்கிறது, இப்படியெல்லாம் அவர்கள் பல்வேறு பக்திகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் கூட நம்ம கூட பார்க்குறோம், விண் நிறைய நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, விண்மீன்கள், ஆனால் சூரியன் ஒன்று தான் இருக்கும், சந்திரன் ஒன்று தான் இருக்கும், ஆனால் இது இரண்டும் செய்யக்கூடிய வேலையை எந்த நட்சத்திரமும் செய்யறதில்லை. பகல்ல ஒளி கொடுக்கிற சூரியன் எல்லா உயிர்களையும் வாழ வைக்குது, இரவிலே ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரன் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, தென்றல் போல காற்றை கொடுக்கிறது, நல்ல ஒளியை கொடுக்குது. இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யுது? அப்ப நிறைந்திருக்கிற ஒரு பொருள் தான் அதிகமாக இருக்கிறது, அதுதான் பெரிது என்று பேசுவது. இப்ப நட்சத்திரங்கள் தான் உயர்ந்தது என்றால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வேலை எல்லாம் இருக்கும், அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பெண்கள் எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் கூட அவர்கள் கோயிலுக்கு போய் பக்தி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண் தன் குடும்பத்தை, தன் கணவனை, தன் குழந்தைகளை, தன்னை சுற்றி இருக்கிற சுற்றத்தை அரவணைத்து பார்த்து கொண்டாலே அது மிக சிறந்த பக்தி தானே. வீட்டில் யாரு ஒரு நாலு கிழமனா கழுவுறது, முழுவது, பலகாரம் செய்யறது, விளக்கு தட்டு விளக்கத்து, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, எல்லாமே பெண்கள் தானே. ஐயப்பன் கோயிலுக்கு இவர் இருமுடி கட்டிக்கின்னு போய் திரும்பி வர வரைக்கும் அதே சம்பிரதாயத்தை வீட்டில் கடைபிடிச்சு நல்லபடியாக நம்ம கணவர் வரணும், நம்ம குழந்தைங்க வரணும், சொந்தக்காரங்க வரணும், போனவங்கெல்லாம் திரும்பி வரணும்னு வேண்டிக்கிறாங்களே, அவங்களுக்கு பக்தி இல்லையா? இப்படிலாம் அவங்க பல்வேறு கேள்விகளை நம்மிடத்துல வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் மட்டும் பக்திக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ராமாயணத்தில் சீதையை ராவணன் சிறை எடுக்கிறான், சீதையை மீட்க வேண்டும் என்று ஜடாயு தன் உயிரை இழக்கிறான், போராடி தன்னுடைய உயிரை இழக்கிறான். இப்ப ஜடாயு குற்றுயிரும் குலையுருமாய் கிடக்கிற காட்சியை ராம இலக்குவர்கள் பார்த்துவிட்டு நடந்ததையெல்லாம் தெரிந்து கொண்டு இவர்களும் அவன் தசரதன் பிள்ளைகள் என்று அரவணைக்கிற போது அவன் உயிர் பிரிந்து விடுகிறது. ராமன் வனவாசம் வந்தான், தசரதன் அங்கு மாண்டு கிடக்கிறான், அவனுக்கு ஈம கடன் அவனால செய்ய முடியல. ஆனா தசரதன் என்னுடைய நண்பன் அப்படி என்கிற போது தன் தந்தையை போல ராமனும் இலக்குவனும் ஜடாவை பார்த்து விட்டு அவனுக்கு நீர்க்கடன் செய்கிறார்கள். உலகத்தில் இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைத்திருக்கிறது? இறைவனால் நீர்க்கடன் செய்யப்பட்ட பறவை என்பது கருடன், ஜடாயு. ராமாயணத்தில் நிறைய விஷயம் இருக்குது. சாம்பவான் என்கின்ற கரடி இவனுடைய வெற்றிக்கு துணையாக நிற்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆச்சனேய பெருமான். இன்னைக்கு எல்லா இடத்திலும் நீண்ட நெடுமாலை என்று அவர் பேசினாரே, நெடிய உருவமாக மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவனாக ஒரு வானரத்தை நாம் தெய்வமாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இவைகளெல்லாம் இறைவனிடத்திலே வைத்திருக்கிற பக்தி என்பது நீங்க அளப்பரியது. ஆச்சனேயர் ராமனை விடவும் சீதையை தன் தாயாக நினைத்தவர். அசோகவனத்திலே சீதையை பார்த்துவிட்டு ராமனிடத்திலே வருகிற போது கூட தென்னிலங்கையை நோக்கித்தான் தொழுகிறான் தவிர ராமனை பற்றி அனுமன் வணங்கவில்லை. தென்னிலை அந்த இடத்திலே பார்த்துவிட்டு
கற்பினுடைய கனலியை பார்த்தேன் என்ற செய்தி அப்புறம் ராமன் இடத்துல சொல்லுகிறார். ஆக படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் பக்தி இருக்கிறது. நான் அடிக்கடி ஒரு கதை ஒன்று சொல்வது உண்டு. ஆயர் குலத்தில் நடந்ததாக சொல்வார்கள். ஆயர் குலத்தில் கண்ணன் சிறுவனாக இருக்கிறான். இப்படி சிறுவனாக இருக்கிற போது அந்த ஆயர் குல பெண்கள் எல்லாம் தயிரை கடைந்து வெண்ணெய் ஆக்கி உரியிலே கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். கண்ணன் தன் நண்பர்களோடு சென்று ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த உரி செட்டியில் இருக்கிற உரியை எடுத்து விட்டு அந்த தட்டை எடுத்துட்டு வெண்ணெயை தீடி தின்பது அவர்களுக்கு வழக்கம். இந்த பெண்கள் யசோதை இடத்துல பல முறை முறையிடுகிறார்கள். அவரும் கட்டி போட்டு பார்க்கிறார், கண்டித்து பார்க்கிறார், அடித்து பார்க்கிறார். அவன் குறும்ப நிறுத்தவே இல்லை. ஆனால் ஆயர் குல பெண்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். எப்படி இன்னைக்கு கண்ணனை பிடிச்சிடணும், அதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டு உரிச்செட்டி பானையில ஒரு மணியை கட்டி தொங்க விட்டார்கள். அந்த மணியினுடைய கயிறு எங்க போய் முடியுது அப்படின்னு சொன்னா தோட்டத்துல போய் முடியுது. இப்போ உரிச்செட்டியை எடுக்கிற போது இல்லை பிடிக்கிற போது மணி அடிக்கும். மணி அடிச்சிட்டா கண்ணனை கையும் களவுமாக பிடித்து விடலாம் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு வீட்டு உரிச்செட்டிலையும் ஒரு மணியை கட்டிட்டு தோட்டத்துல அந்த கயிறை வச்சிட்டாங்க. கண்ணன் போறான், பார்க்கறான், வழக்கத்துக்கு மாற ஒரு ஒரு உரிச்செட்டிலையும் ஒரு மணி இருக்குது. சரி என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அந்த மணி கிட்ட போய் சொல்றான், மணியே மணியே, வழக்கமாக நாங்கள் செய்கிற வேலை தான், இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க, நாங்கள் வெண்ணெயை சாப்பிட போகிறோம், நீ தயவு செய்து எங்களை காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டார். மணியும் மௌனமாக சம்மதம் சொல்லிடுச்சு. கண்ணன் ஒவ்வொரு நண்பர்களுடைய முதுகிலே ஏறி உரிச்சட்டியை தொடுகிறான். கயிறு அசைகிறது ஆனால் மணி அடிக்கல. அந்த உரி பானையில் இருக்கக்கூடிய அந்த தட்டை எடுக்கிறான். கயிறு அசைகிறது ஆனால் மணி அடிக்கல. பானைக்குள்ளே கையை விட்டு வெண்ணையை திரட்டி எடுக்கிறான். பானை வேகமாக செய்து கயிறு அசைது ஆனால் மணி அடிக்கல. அந்த திரண்ட வெண்ணையை எடுத்து போய் சாப்பிடலான்னு கொண்டு போய் வாய்கிட்ட வைக்கிறான். எல்லா வீட்டு மணி அடிக்குது. கண்ணனுக்கு கோபமா வந்துருச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் செஞ்சேன், காட்டி கொடுத்துட்டியே, உன்னை கேட்டுதான் நான் செஞ்சேன், நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே செஞ்சேன். அப்ப அந்த மணி சொல்லுது, பகவானே உரிச்செட்டியை தொட்ட கயிறு அசைஞ்சுது, நான் அடிக்கல, தட்டை நீ எடுத்தாய், பானையும் கயிறும் அசைந்தது, நான் எடுக்கல. பானைக்குள்ளே கையை விட்டு வெண்ணையை திரட்டி எடுத்தாய், பானை அசைந்தது, கயிறு அசைந்தது, நான் எடுக்கல, நான் அடிக்கல. ஆனா வெண்ணையை எடுத்து போய் நீ சாப்பிடும் போது என்னால் அடிக்க முடியாமல் இருக்கவில்லை, இறைவனுக்கு நிவேதனம் செய்கிற போது அடிப்பதுதானே மணியாகி என் வேலை, அதை நான் செய்யாமல் இருக்க முடியுமா பரம்பொருளே கேட்டேன். அப்ப படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு கூட பக்தி இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்கு இப்படியெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பாரதி பேசுறான், காக்கை சிறகினிலே நந்தலாளா, உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாளா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாளா, உந்தன் பச்சை தோன்றுதே நந்தலாளா. ஆழ்வார் பாசுரத்துல கூட வரும், பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சவை தவிர யான்போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினுமென்றேன் அரங்கமா நகருளானே என்று. அப்ப அருளாளர்களுடைய பக்தி என்பது எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பக்தி என்பது ஒரு தனி மனிதனுடைய விஷயம் இல்லை. எல்லாரும் எப்படி நம்ம நினைப்போம், நமக்காக தான் போய் வேண்டுவோம், கடவுளே அதை கூட இதை கூட என் குடும்பம் நல்லா இருக்கணும், இன்னும் நான் 4 கார் வாங்கணும், 10 பிளாட் வாங்கணும், இப்படிதானே வேண்டான். ராமானுஜர் வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தி, மிகப்பெரிய மகான்
ராமானுஜர். இன்னொரு செய்தி, இந்த செய்திக்கு முன்னாடி இன்னொரு செய்தி சொல்றேன், எவ்வளவு உயர்ந்தவர் பாருங்க, மிகப்பெரிய நிலையில இருக்கிறார். திருப்பதிக்கு போறார், திருப்பதி கோயில்ல மேல இருந்து கீழே வந்து அவருக்கு பூரண கும்ப மரியாதை கொடுக்கறாங்க. அப்போது அந்த திருப்பதி கோவிலை நிர்வாகம் செய்வர் திருமலை நம்பி, இவருடைய தாய் மாமன். யாரு? ராமானுஜருடைய தாய் மாமன். அவரே வந்து நிற்கிறார். யாருக்கு? ராமானுஜருக்கு வரவேற்பு கொடுக்க, பூரண கும்ப மரியாதை வச்சுட்டு. அவர் பார்த்த உடனே ராமானுஜர் நெடுஞ்சான் கிடையாக அவர் காலில் விழுந்து கேட்கிறார், அடியேனை வரவேற்க நீங்கள் வரவேண்டுமா? இந்த திருமலையில் வேறு ஏதேனும் சிறுவர்கள் இருந்தால் நீங்கள் அனுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு திருமலை நம்பி சொல்றார், திருமலை முழுக்க நான் தேடிவிட்டேன், என்னிலும் சிறியவன் யாருமில்லை. இந்த ஒழுக்கம், இந்த பக்தி, இந்த பணிவு, இதைத்தான் பக்தி இலக்கியங்கள், பக்தி என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம். இந்த ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்டு போறார், ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து நடந்தே போறார். ஒவ்வொரு முறையும் திருக்கோட்டியூர் நம்பி அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இன்னொரு நாள் வா, இன்னொரு நாள் வா, இன்னொரு நாள் வா, 18 முறை போறார். ஒரு முறை இரண்டு முறை இல்லை, 18 முறை. கடுமையான விரதம் எல்லாம் சொல்றார், 30 நாள் நீ பூரண உபவாசம் இருக்க வேண்டும், வேண்டுமென்றால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த திருமந்திரத்தை இவர் கற்றுக்கொள்கிறார். அப்போ திருக்கோட்டியூர் நம்பி சொல்றார், உலகம் உய்ய வந்த ஒரு மந்திரம், மனிதனை கடைத்தேற்றக்கூடிய ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன், ஆனால் வேறு யாருக்கும் நீ சொல்லக்கூடாது, அப்படியே ஆகட்டும் சுவாமின்னு வர்றார். அதே ஊர்லதான் நடக்குது, மந்திரத்தை கற்றுக்கொண்டு உற்சாகமாக வருகிறார். வழியில இருந்த மக்களை எல்லாம் திரட்டி வந்து திருக்கோட்டியூர் கோபுரத்துக்கு மேல் நின்று கொண்டு இவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நீங்கள் எல்லாம் பெற்று பயனடையுங்கள் மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டார். திருக்கோட்டியூர் நம்பி ஓடி வரார், நீ குரு துரோகம் செய்து விட்டாய், நான் இந்த மந்திரத்தை உன்னை தவிர வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொன்னேன், இத்தனை பேருக்கும் சொல்லிவிட்டாய், நீ நரகத்துக்குத்தான் போவாய் என்று சொல்லுகிறார். அப்போது ராமானுஜர் சொல்லுகிறார், இத்தனை பேருக்கு அந்த மந்திரம் சொர்க்கத்தை தரும் என்று சொன்னால் நான் ஒருவன் நரகம் போக தயாராக இருக்கிறேன் சுவாமி என்று சொல்லுகிற போது ஓடி வந்த அந்த திருக்கோட்டியூர் நம்பி இவரை ஆற தழுவி அழைத்து கொண்டு கண்ணீர் பொழிகிறார், உனக்கு வருகின்ற ஞானம் எனக்கு வரவில்லை அப்பா, இந்த வயதிலே கூட என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் ஒரு ஆன்மீகம் என்பது எதை சார்ந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த உலகத்தில் அதிலும் வாழ்ந்த இந்த பெருமக்கள் எல்லாம் நாயன்மார்கள் வரலாற்றை சொல்ல வருகிற போது அவர்கள் எதையுமே வேண்டுவதில்லை. அவர்கள் உடுத்தி இருப்பது சாதாரண கந்தையாடை. அவர்கள் முக்தியை கேட்டு பெறவில்லை. அவர்கள் வாழ்ந்தார்கள், திருத்தொண்டு செய்து வாழ்ந்தார்கள், பக்தி செய்து வாழ்ந்தார்கள். அதை போலத்தான் ஆழ்வார்களும். ஆனால் ஒரு கோவில் கட்டிவிட்டு கும்பாபிஷேகம் செய்துவிட்டு இதையெல்லாம் எய்து விட்டார்கள் ஆண்கள் என்பதனால் ஆண்கள்தான் பக்தியிலே சிறந்தவர்கள், ஆன்மீகத்திலே சிறந்தவர்கள் என்று நான் சொல்ல வரலாம் என்று நினைக்கிற போது இதே நாயன்மாராக வாழ்ந்த ஒரு அடியவர் எனக்கு நினைவுக்கு வருகிறார். பூங்கோழி கூட சொன்னார், அப்பர் வரலாற்றை சேர்த்து எழுதிவிட்டார், திலகவதியார் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், திலகவதியார் கலிப்பகையாரை மனம் முடிப்பதற்காக எல்லாம் ஏற்பாடாயிடுச்சு, அவர் போரிலே சென்று மரணம் அடைந்து விடுகிறார். இவங்க தற்கொலை செய்து கொண்டு சாகலாம் என்று போகிற போது சிறு குழந்தையாக இருந்த 5 வயது பாலகனாக இருந்த மருள் நீக்கியார், அப்பருடைய உண்மையான பேர் அதுதான், தமக்கையினுடைய கால்களை பிடித்து கொண்டு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை நீங்களும் இல்லைனா நான் எப்படி வாழறது அப்படின் போது பல காலத்துக்கு பிறகு அவர் சமண மதத்துக்கு போறார், தர்மசேனர் பேர் வச்சாங்க. அங்கு பிடிக்காத காரணத்தினால்தான் மீண்டும் சைவத்துக்கு வர,
சைவத்துக்கு வரணும்னு நினைக்கல அவரு. இந்தம்மா வேண்டாங்க திருவதிகை கோயில்ல, வீரட்டானேஸ்வரர் கோயில்ல திருத்தொண்டு செய்யறாங்க. சேக்கிழார் ரொம்ப அழகா எழுதுவார், மெழுகினார் என்று எழுத மாட்டார், திருமெழுகிட்டு தொடப்பத்தால பெருக்கினாங்கன்னு எழுத மாட்டார், திரு அழகிட்டு. மரியாதைக்குரியது. 20 ஆண்டுகள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் சிவபெருமானத்தில் விண்ணப்பம் வைக்கிறாங்க. சுவாமி, என்னுடைய தம்பி சேராத இடத்துல சேர்ந்துட்டான், அவனை மீண்டும் கொண்டு வரணும், எப்படியாச்சும் அவன் மீண்டும் சைவ மதத்துக்கு வரணும், உங்களை பற்றி பாட வேண்டும், திருத்தொண்டு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் செவி சாய்த்த சிவபெருமான் அவருக்கு சூளை நோய் கொடுக்கிறார். சூளை நோய் வந்ததுக்கு பிறகு அங்க மடத்திலே வேலை செய்யற ஒரு பையனை அனுப்புறார், எங்க அக்காவை வந்து இங்க வர சொல்லுங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. இந்த அம்மா சொல்லி அனுப்புறாங்க, அவனை இரவோடு இரவு இங்க புறப்பட்டு வர சொல்லு. திருப்பாதிரி புலியூர்ல இருந்து இங்க வந்துட்டார். வந்து இறைவேண்டத்திலே நின்று கொண்டு ஒரு பதிகம் பாடுறார், கூற்றாயினவாறு விளக்கிளீர், ஒரு பதிகம் தேவாரத்தில் அவர் பாண்ட முதல் செய்யுள் அதுதான். அதுக்கு பிறகு நிறைய பாடல்லாம் அவங்க சொன்னாங்க, மாசில் வீணையும் சொன்னாங்க, புற்றுணை வேதியன் சோதி வானவன், புற்றுணை திருந்தடி பொருந்தி கைதொழ, கற்றினை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற அந்த பாசுரங்க அந்த பதிகத்தையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு சகோதரியால் தான் அவர் மீண்டும் தன் தாய் சமயத்திற்கு வந்து, அடியவர்களிலே நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்தவர் அவர் தான், 1000 பிறை கண்டவர், 80 வயதுக்கு மேல வாழ்ந்தவர். இன்னொன்று, இவருக்கு ஒருவர் அடியவர் ஆயிட்டார், அப்பூதி அடிகள். அவர் சிவபெருமானை நேசித்ததை காட்டிலும் அப்பர் சுவாமிகள் மீது தண்ணீர் பந்தல், பாடசாலை, அறச்சாலை இப்படியெல்லாம் வைத்து அந்த கதையெல்லாம் சொன்னால் நீண்டு நேரம் போய்கினே இருக்கும். ஆக தன்னுடைய சகோதரனை நல்வழிப்படுத்தி கொண்டு வந்த பெருமை திலகவதியாருக்கு இருக்கிறது என்பதை வரலாற்றில் யாரும் மறைக்க முடியாது. இந்த 63 நாயன்மார்களும் பல்வேறு காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. நமது முத்துவேல் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு அடியவருக்கு பின்னாலும் ஒரு பெண் இருந்ததனால்தான் அந்த அடியவருடைய பெருமை உண்மையிலே சொன்னது உண்மைதான். மாணர்கஞ்ச நாயனார்னு ஒருத்தருக்கார், பெண்ணுக்கு மனம் முடிக்கிறார், கல்யாணம் பேசியாச்சு, மாப்பிள்ளை அழைப்பு நடக்குது, சிவபெருமான் வர்றார். வந்துட்டு அவர் பார்த்த உடனே சிவபெருமானை கூட்டும் போறார், திருமண பந்தலை கூட்டும் போய் மணமகளை ஆசீர்வாதம் பண்ணணும், வாங்க வாங்க என்றார். சிவபெருமான் போனார், அந்த மணப்பெண் இவருடைய காலிலே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்படியே பார்க்கிறார், ஆஹா எவ்வளவு பெரிய கூந்தல்பா, நாம் அணிந்திருக்கிற இந்த முப்புரி நூல் கூட மயிரால் ஆனதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிதாங்க முடிச்சார் அவரு. உடனே என்ன பண்ணார், மாணக்கஞ்ச நாயனார் அந்த பெண்ணுடைய கூந்தலை முழுமையாக எடுத்து அவர் கையில கொடுத்துட்டார். இப்ப என்ன சொல்லுவாங்க, மாணக்கஞ்ச நாயனார் தன்னுடைய பெண் என்று கூட பார்க்காமல் கூந்தலை அறிந்து கொடுத்து விட்டார் சிவபெருமான் மேல, அவருக்கு அவ்வளவு பக்தி. இதுதான் ஆண்கள் செய்யக்கூடிய வாதம். நீங்க நல்லா பாருங்க, மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறது, மணக்கோலத்தில் இருக்கிறாள் பெண், யாராவது தன்னுடைய கூந்தலை இழக்க விரும்புவாரா? ஒரு அமங்கலமாக நினைப்பார்கள். இப்பெல்லாம் பாப்பு வெட்டிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா இந்த கோலத்தில் ஒரு பெண் தன் தந்தையினுடைய பக்திக்கு பழுது வந்துவிடக் கூடாது, திருமணமே தடைபட்டாலும் பரவாயில்லை, நாயகன் ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, கூந்தலால் தன் அழகு போனாலும் பரவாயில்லை என்று துணிந்து தன் தந்தையினுடைய பக்திக்கு ஈடு கொடுத்தாலே, இந்த பெண்ணுடைய பக்தியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 63 நாயன்மார்கள் வாழ்ந்தார்கள். காரைக்கால் அம்மையாருடைய கதையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன நினைப்போம், உலகத்தில் அம்மையப்பன் என்று இறைவனை பேசுபவர் நாம், கடவுள் அப்படித்தானே பேசுவோம், அம்மையே அப்பனே
நம்மள மாதிரி யாருமே உறவு முறை கொண்டு கடவுளை அழைச்சதே கிடையாது. அம்மையும் நீ, அப்பனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. வேற யாராவது அப்படி சொல்லியிருப்பாங்களா, அம்மா நீ தான், அப்பா நீ தான், மாமி நீ தான், மாமா நீ தான், அப்படி யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொல்லவே மாட்டாங்க. நாம சொல்லியிருக்கிறோம். காரைக்கால் அம்மையார் அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கூட ஒரு செய்தி நான் சொல்வேன். பொதுவா பெண்களை வந்து பேயினுவோம். சில பேர் வேடிக்கையா கூட பேசுவான், நான் பேயோட 20 வருஷம் குடும்பம் பண்றேன் அப்படின்வோம். ஆனா உண்மையிலே சாதாரணமாக அலங்கரித்துக் கொண்டு அழகாக இருக்க வேண்டும் என்று பெண்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில், தன் கணவன் தன் காலிலே விழுந்து விட்டான் என்று ஒரு காரணத்துக்காக, பெண்ணுருவே எனக்கு வேண்டாம், பேயுரு வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்டு பெற்ற முதல் பெண்மணி காரைக்கால் அம்மையார் தான். இது கற்பனையா உண்மையா என்பதை விட நீங்க நினைச்சு பாருங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்குது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம காரைக்கால்ல மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கைலாயத்துக்கு போறாங்க காரைக்கால் அம்மையார், காலால நடந்து போக கூடாது. எப்போ பேயூர் வாங்கிறதுக்கு பிறகு கூட பெண்ணா போல அவங்க பேயா மாறி போறாங்க. இப்ப பேய்க்கு உருவம் இருக்குதா? இப்ப நம்ம ஆளுங்க நிறைய பேர் சொல்றாள், பேயை ஓட்டுறேன், கொண்டு போய் ஆடி அடிக்கிறேன், நம்ம நம்பி தானே இருக்கிறோம். இப்ப யாராவது வந்து எல்லா எவ்வளவு மந்திரவாதிகள் அதை வச்சு பொசிச்சுட்டு இருக்கிறான், பேய் இருக்குன்னு. நான் ஆவியோடு பேசுவேன்னு நிறைய பேர் வரோம். ஏ இப்ப பேயூர் கொண்டு போறாங்க, தலையால் நடந்து போறாங்க. அங்க கைலாயத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உமாதேவி இந்த காட்சியை பார்க்கிறார். யாரு இவங்க, காலால் நடக்காம தலையால் நடந்து போறாங்களே அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்றார், சேக்கிழார் ரொம்ப அழகா எழுதுவாரு, இவள் நம்மை பேணும் அம்மை தான். நீங்க நல்லா கவனிக்கணும், இவங்க எனக்கு அம்மானு சொல்லல, அவர் உனக்கு அம்மான்னு சொல்லல, நம்மை பேணும் அம்மை தான்றது. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்தில் அம்மையப்பனாக வழிபடக்கூடிய ஈஸ்வரனை, ஈஸ்வரியை உலகம் தாயும் தந்தையுமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த இடத்திலே ஒரு பெண்ணை பார்த்து இவள் நமக்கெல்லாம் தாய் என்று அந்த பரம்பொருளே கொண்டாடுகிறான் என்றால், பெண்மையினுடைய பக்தியினுடைய உயர்வு எங்கே இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று இந்த பக்கம் பெண்களுக்கு நாம் சாதகமாக தீர்ப்பு சொல்லிவிடலாமா? எப்படி ஆண்கள் பக்தியிலே சிறந்தவராக இருந்தாலும், ஒரு மீராவைப் போல், ஒரு பாமாவைப் போல், ஒரு ருக்மிணியைப் போல், ஒரு ஆண்டாளைப் போல் இறைவனை நினைத்து அவனையே நாயகனாக கற்பனை செய்த ஆண்கள் அடியவர்கள்லாம் கிடையாது. சொல்வாங்க பாவனை செய்தேன்னு. திருவாசகத்தை போல ஒரு அற்புதமான உயர்ந்த நூல் இல்லை. நமச்சிவாய வாழ்க நாதன் தன் தாழ்வாழ்க, இமைப்போதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் வாங்கி நின்று அண்டிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேகம் கொடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பேய்க்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கும் செய்கின்றன் பூங்கழல்கள் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, வாய பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி என்றெல்லாம் மனம் மெய், அவங்க சொன்னாங்கல்ல மெய்தான் விரும்பி விதிர் விதிர்த்து என்று பேசினார்களே, அழுதால் உன்னை பெறலாமே என்று உருகி உருகி பாடக்கூடிய அற்புதமான பாடல்களை மணிவாசக பெருமான் எழுதியிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும். என அவரை ஏற்றுக்கொண்டார் வள்ளல் பெருமான். வள்ளலார் வாழ்க்கையில ஒரு அவருக்கு கல்யாணம் நடக்குது. திருமணம் நடந்து முதலிரவு அன்று அவருடைய சகோதரி மகள் தான் அவருக்கு மனைவியாக வருகிறார். அவரிடத்திலே சொல்லிவிட்டார், எனக்கு உலக இன்பத்திலே ஈடுபாடு இல்லை,
நீயும் என்னோடு ஆன்மீகத்தில் வருகிறாய், அந்த மாதிரி சொன்னங்க. நானும் உங்களுக்கு திருத்துண்டு புரிவதற்கே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அதை பற்றி செய்திகள் இல்லை. அந்த முதலிரவு அறையிலே விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டு அவர் படித்த அந்த புத்தகம் திருவாசகம் தான். ஆனால் தான் சொன்னார், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே தேன் கலந்து என்றெல்லாம் அவர் பேசிய அந்த பாடல்கள் எப்படி வந்தது என்று சொன்னால், மணிவாசக பெருமான் அவருடைய அந்த உருகி உருகி எழுதிய பாடல்கள் தான். நீங்க வள்ளலார் கூட ஆரம்பத்தில் தான் கடவுள் வழிபாட்டில் நம்பிக்கை வைத்திருந்தார். பெற்ற தாயை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று பேசியவர் வள்ளல் பெருமான். அதே வள்ளல் பெருமான் இன்னொரு இடத்துல பேசுகிறார், அருட்பெழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆரமுதே என் கண்ணே என்று அவர் பேசுகிற போது எந்த மதமும் வரவில்லை, எந்த கடவுளும் வரவில்லை. கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் நிழலில் குளிர்ந்து தருவே பெருநிழலே ஆடையிலே என மயந்த மணவாளா என்று பேசுகிற போது எந்த கடவுளையும் அவர் குறிப்பிடவில்லை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று இறைவனை ஜோதி வடிவிலே வழிபட ஆரம்பித்த வள்ளல் பெருமான். ஆக அருளாளர்கள் பக்தி என்பது உயர்ந்த விஷயம் அல்ல. யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் என்று நாம் பேச முடியாது. ஒரு குடும்பம் என்பதும் ஒரு பக்தி என்பதும் மனம் சம்பந்தப்பட்டது என்று ஆன்மீகம்னால அப்படித்தான் பிரிச்சு ரேவதி அழகா பொருள் சொன்னாங்க. அவங்க சொன்ன தத்துவங்களை எல்லாம் நாம் விளக்க அப்படியே ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா பதி பசு பாசம் இதையெல்லாம் நம்ம பேசணும்னா சைவ சித்தாந்தத்தை நிறைய நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா திருமூலர் சொல்றார், அன்பும் சிவமும் இடண்டும் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறு அறிகிறார், அன்பே சிவமாய் ஆறு அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அவர் இறைவனை பேசுகிறார். ஆனா அவரே ஒரு இடத்துல சொல்றார், எது பக்தி தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வெளியில ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துக்கிறான் பாரு, அவனுக்கு சாப்பாடு கொடு, நீ அண்டா அண்டாவா கொண்டு வந்து ஆண்டவனுக்கு படைக்கிறீ, என்ன புரியுதுன்னு கேட்கிறாரு. படமாடும் கோயில் பம்மர்க்கு ஒன்றியின் நடமாடும் கோயில் நம்பர்க்கு அது ஆகா, நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றாயின் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமேன்னு எழுதுறாரு. நம்ம நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு உதவி செய், அவன் பசியை ஆத்துப்பா, அப்படியே பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அதை ஏற்றுக்கொள்வான் என்று பேசுகிறார். பூங்குழி கூட சொன்னாங்க, வாரியார் சுவாமிகளுடைய பெருமையை சொன்னாங்க, நிறைய பேசலாம். வாரியார் சுவாமிகள் ஒரு கதை சொல்வார், தைப்பூச திருவிழா நடக்கிற சமயத்துல திண்டுக்கல் பக்கத்துல ஒரு செட்டியார் பழனி கோயிலுக்கு பஞ்சாமிர்தம் செய்ய வாழைப்பழம் அனுப்புறது வழக்கம். ஒரு தடவை அவர் மறந்துட்டார், நாளைக்கு தைப்பூசம் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பஞ்சாபத்துக்கு பழம் அனுப்பல. காலையில் அவருக்கு ஒரு யோசனை, ஐயையோ நாளைக்கு தைப்பூசம் ஆயிடுச்சு இது வரைக்கும் வாழைப்பழத்தை அனுப்பாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு 11 மணி அளவுக்கு கொஞ்சம் பழுத்த தாரா பார்த்து ரெண்டு வெட்டி வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா நீ இதை கொண்டு போய் பழனியில் அந்த கோயிலில் கொடுத்துட்டு வந்திருப்பா, பஞ்சாமிரதம் செய்யணும். அவன் சொல்கிறான், சாமி காலிலேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடலை, தயவு செஞ்சு சாப்பிட்டு போறேன் அப்படின்னு. இல்ல இல்ல நீ போயிட்டு வா, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், பஞ்சாமிரதம் செய்யறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு அனுப்பிட்டார். திண்டுக்கலுக்கும் பழனிக்கும் 50 கிலோமீட்டர் இவன் அப்படியே நடந்து போய் ராத்திரி ஒரு 8-10 மணிக்கு பழனி கோயில்ல அந்த வாழைப்பழத்தை ஒப்பிச்சுட்டு வரான். செட்டியார் நல்லா தூங்கி நிற்கார், முருகப்பெருமான் அவர் கனவுல வர்றார் ராத்திரி. செட்டியாரு ரொம்ப மகிழ்ச்சி, நீ கொடுத்த 4 வாழைப்பழம் வந்து சேர்ந்தது அப்படின்ட்டு திடுக்குன்னு செட்டியாருக்கு தூக்கம் கலைஞ்சு போய், 2-6 வாழைப்பழம் இல்லை கொடுத்தனுச்சோம், முருகப்பெருமான் என்ன இப்படி சொல்றாரு, 4 வாழைப்பழம் வந்து சேர்ந்துன்னு சொல்றாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தார். கொல்லப்புறத்தில் அந்த வேலைக்காரன் தூக்கினார், அவனை எழுப்புறார், ஏண்டா படுபாவி பழத்தெல்லாம் வித்துட்டு 4 பழத்தை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு வந்தியா? இல்லை சாமி, நான் அப்படிலாம் செய்யலை,
நீங்க கொடுத்தது அப்படியேதான் கொடுத்தேன். அப்ப முருகர் போய் சொல்றாரா, முருகப்பெருமா என் கனவுல வந்து சொல்றார் நாலு வாழைப்பழம்தான் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்றார். அப்ப சொன்னான், உண்மைதான் சாமி, ரொம்ப பசியா இருந்தது, நான் தான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்து ஒரு நாலு பழத்தை சாப்பிட்டேன் அப்படின்னா உடனே செட்டியா இருக்கு, உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஏழையினுடைய பசியை தீர்த்த அந்த நான்கு வாழைப்பழம் தான் இறைவனுக்கு நிவேதனமாக சேர்ந்திருக்கிறது என்பதை வாரியார் சுவாமிகள் சொல்லுகிற போது பக்தியினுடைய இலக்கு எங்கே இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப இந்த அறக்காரியங்களை எல்லாம் யார் செய்கிறார்கள்? ஆண்கள் அதிகமாக செய்கிறார்களா, பெண்கள் அதிகமாக செய்கிறார்களா என்றால், ஒரு வீட்டுக்கு பிச்சை கேட்க வர ஒரு பிச்சைக்காரன் கூட ஐயான்னு எவனும் பிச்சை கேட்க மாட்டான். சின்ன குழந்தையாக இருந்தால் நான் பார்ப்பான், அம்மா தாயே பிச்சை போடுன்னு தான் கேட்போம், அவனுக்கு தான் தெரியும். இப்படிதான் ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணா, ஒரு வீட்டில் பிச்சையை கேட்குறான். பிச்சையை கேட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கிற மருமகள் சொல்லுது, ஒன்றும் இல்லைப்பா போயிட்டு வா அப்படின்ச்சு. சரின்னு வந்துட்டான். ஒரு நாலு வீடு தள்ளி இருந்த ஒரு மாமியார் அதை பார்த்துட்டு திரும்பி குடுகுடுன்னு வந்து அந்த பிச்சைக்காரன் கொடுக்குது. என்னப்பா சொன்னேன் மருமகள், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தாயே, வாப்பா அப்படின்னு இட்டுனாங்க. ஆகா ஏதோ கொடுக்க போகிறாங்கன்னு இவனும் போய் வாசலில் நிற்கிறான். அந்த அம்மா அந்த பக்கம் நின்றுன்னு, ஒன்றும் இல்லை போய் வாப்பா அப்படின்ச்சு. அதைத்தானே அந்த அம்மா சொல்லிச்சு, அதை அவ எப்படி சொல்ல முடியும், நான் தானே சொல்லணும். இப்படிலாம் இருக்கிறாங்க. இது வேடிக்கைக்காக ஒரு கதை சொல்வார்கள். ஆக பக்தி என்பது மனம் சார்ந்தது. மனம் மட்டும் பக்தி இல்லை, செயல்களும் பக்தி தான், இறைவனுக்கு செய்யக்கூடிய அத்தனையும் பக்தி தான். ஆனால் இதை யார் அதிகமாக செய்திருக்கிறார்கள், ஆண்கள் செய்திருக்கிறார்களா பெண்கள் செய்திருக்கிறார்களா என்று நினைக்கிற போது, ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதுதான் வழக்கப்பட்ட ஒரு பழமொழி. ஒரு எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் கூட ஒரு ஆண்மகன் தன் செயல்களை முழுமையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண் கொடுக்கிற ஒரு சுதந்திரத்திலே தான் அது இருக்கிறது. அது தாயாக இருக்கலாம், தமக்கையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம். ஆக ஒரு ஆண்மகன் வெற்றி பெறுகிற போது, அவனுடைய பக்தி மேலோங்குகிற போது, அந்த வேறாக இருக்கக்கூடிய பெண்ணை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனா பெண்களை போல தலை சிறந்த பக்தியாளர்கள் யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. நாம வெளிப்படுத்துறோம், அவங்களால வெளிப்படுத்த முடியல, இதுதான் உண்மை. எல்லாரும் புராணம் எழுதிட்டாங்க, எழுதினவங்க விதிகாசம் எழுதிட்டாங்க, அவங்க எல்லாம் அதிகமா எழுதினாங்கன்னா அந்த காலத்துல அவர்களெல்லாம் பெண்களுக்கு ஏது சுதந்திரம், அப்போ எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. இப்படிலாம் ஒரு சமத்துவம் இருந்தது அப்படின்னா பெண்களை அதிகமாக எழுதியிருப்பார்கள் ஆண்களை விட, இதுதான் உண்மை. ஆனா அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு வழக்கம் இல்லை. ஆனாலும் ஒரு ஆன்மீகம் உண்மையிலே முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்களைப் போல பெண்களுக்கும் சம பலம் இருந்தால் ஒழிய அந்த பக்தி என்பது, ஆன்மீகம் என்பது முழுமை பெறாது. ஆகவே ஆன்மீகத்திலே பெரிதும் ஈடுபாடு உடையவர்கள் ஆண்கள், அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய பெண்களே என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த இலக்கிய அறக்கட்டளைக்கு, இந்த அரண் பன்னாட்டு தமிழ் ஆய்வு மின்னிதழ் அரண் தமிழ் அறக்கட்டளைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, பக்தியிலே எந்த பேதமும் வேண்டாம், பேதம் இல்லாமல் இருப்பது தான் பக்தி, அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல தீர்ப்பை சொல்லி நிறைய செய்கிறேன். உண்மையிலேயே ஒரு பட்டிமன்றம் அப்படிங்கும் பொழுது அதோடைய நிறைவு பதில் வந்து மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கும், முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த நிகழ்விலே என்ன ஒரு தீர்ப்பு வழங்கப் போகின்றது, வரப்போகின்றது என்று எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, என்னதான் ஆன்மீகத்தில் ஆண்கள் பெண்கள் இருவருமே பல்வேறு பல காலங்களில் தொடர்ந்து பல பணிகளை செய்து கொண்டு வந்திருந்தாலும் இருவருக்கும் சமமான ஒரு உரிமையை வழங்கி இருவருமே அதிகப்படியான பணிகளை செய்திருக்கிறார்கள், ஆன்மீகத்திற்கான பக்தி பணிகளை செய்திருக்கிறார்கள் என்று மிக அருமையான நல்லதொரு தீர்ப்பை, ஆண் பெண் சமம் என்ற அளவிலும் இருவருக்கும் ஆன்மீகமும் சமம் அதேபோல் பக்தியும் சமம் என்று அழகான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு மிகப்பெரியதொரு நன்றியை நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்விலே
பேசிய முனைவர் ரேவதி அவர்களும், பூங்குழலி அம்மா அவர்களும், முத்துவேல் ஐயா அவர்களும் மற்றும் ஆதவன் ஐயா அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை மிக ஆணித்தரமாக ஆழமாக எடுத்து முன்வைத்தமைக்கு அவர்களுக்கும் இந்த வேளையிலே மிகப்பெரியதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இந்த நல்ல நாளிலே மிக அருமையாக உங்கள் குடும்பத்தாருடன் இணைந்து மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல பொழுதினை, நல்ல ஒரு தீபாவளியினை கொண்டாட எங்களது அரண் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்டாசுகள் வெடிக்க வாய்ப்புகள் இருப்பவர்கள், இல்லை குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் தயக்கூர்ந்து சானிடைசரை பயன்படுத்தாமல் தயக்கூர்ந்து அதை கவனமாக கவனித்து குழந்தைகளோடு இணைந்து நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அந்த பாதுகாப்பு முறைகளை சொல்லிக் கொடுத்து பட்டாசெல்லாம் வெடித்தால் மிக நன்றாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளோடு நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு பேராதரவு தந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள், துறை வல்லுநர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம்.